முதல் நாள் ஒரு அவதாரிக்கை மாதிரி வச்சு அது மகாபாரதத்தில் அடங்கியது மகாபாரதத்துக்கு பாரத பஞ்சமோ வேதகா என்ன பெயர் ஐந்தாவது வேதம்னு சொன்னால் அது சாட்சாத் மகாபாரதம்னு சொல்லிடலாம் அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் அனுஷாசனிக்க பருவான்னு சொல்லக்கூடிய பருவாவில் அடங்கிய ஒரு பகுதி ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் என்று பார்த்தோம் இந்த விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு பாஷ்யங்கள் அநேகம் என்பதையும் பார்த்தோம் அத்வைத சம்பிரதாயத்தில் ఆదిశంకర భగవత్పదా శృతి స్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పదం లోక శంకరండి శంకరాచార్యా ஆச்சரியமான ஒரு பாஷ்யம் அமைத்தார் அந்த பாஷ்யம் எப்படி அமைந்ததுங்கிற கிரமத்தையும் பார்த்தோம் ஏன்னா அவர் தானும் லலிதா சஹசிரநாமத்துக்கு அமைக்கணும்னு போய் அது பெருமாள் அனுகிரகத்தால் விஷ்ணு சகஸிரநாமத்துக்கு அமைந்தது என்பது நம் பூர்வர்கள் காட்டி கொடுக்கும் வழி அந்த விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு அமைத்தார் அத்வைத பரமாக இருக்கக்கூடிய சங்கர பாஷ்யம் மத்வ சம்பிரதாயம் துவைத்த சம்பிரதாயத்தில் ஆனந்த தீர்த்தர்னு சொல்லக்கூடிய பூர்ண பிரஜர் மத்வாச்சாரியாள் பரம்பரையிலையும் ஆச்சரியமான ஒரு பாஷ்யம் அமைந்தது ஆனால் அது வந்து அவர் காலத்துக்கு அப்புறம் லுப்தம் ஆயிடுது லுப்தம்னு சொன்னால் தொலைஞ்சு போயிடுத்து இதை நம்ம ஃபிசிக்ஸில் சொல்லும்போது லேட்டன்ட்டுன்னு சொல்லுவோம் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு ஒரு ஹிட்டன் ஹீட்டுன்னு சொல்லுவோம் இங்கே லுப்தம் இல்லைன்னு அதை சொல்லப்படாது ஏன்னா அப்போது எப்போவோ தொலைஞ்ச கிரந்தத்தை இக்காலத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீட்டவாளும் இருக்கா இப்போது நாடகங்கள்லேயே பார்த்தேன்னா பாசருடைய நாட்டகம் ரொம்ப வசத்தி காளிதாசன்லாம் அதை எடுத்து காமிக்கிறான் பாசர் நாடகத்திலேருந்து நான் கற்றுக்கொண்டேன்னு ஆனால் அந்த பாசர் எழுதின ஊருபங்கம் அதே மாதிரி தூதவாக்கியம் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் எப்போ கிடச்ச தெரியுமோ ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரம் லைப்ரரியில் ஒருத்தர் வந்து குப்பமேடாக எடுக்கும்போது ஒரு ஓலை சிவடி கிடச்சி ஓஹோ இதுதான் காளிதாசர் காண்பிக்கக்கூடிய அந்த நாடகம்னு சொல்லணும் அதனால் தொலைஞ்சு போயிடுத்துன்னு சொல்லாமல் இங்கேயோ மறைஞ்சிருக்கு நமக்கு வேணுங்கிற காலத்தில் வரும் போல இருக்குது அதனால் மத்வாச்சாரியாளுடைய வியாக்கியானம் இல்லை ஆனால் அவர் பரம்பரையில் வந்த பெரியது ஒரு சுவாமி சத்யசானந்த தீர்த்தர்னு தானும் இயற்றிய வியாக்கியானம் இருக்குது அதனால அத்வைத்தபரமாகவும் வியாக்கியானம் உண்டு துவைத்தபரமாகவும் இருக்குது நடுவில் ஒரு விசிஷ்டாத்வைத்தம் வரணுமோனோ ஏன்னா எல்லாரும் வச்சுட்டானா அது ஆகிடுமே அதனால் வந்தே வரணுங்கிறதுக்காக விசிஷ்டாத்வைத்திலேயும் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பராசர பட்டர் குரத்தாழ்வாரின் சத்புத்திரர் அமைத்தார் எதுக்கு வந்தே வரணும்னு சொன்னேன்னா எனக்கு ஒரு ஒருத்தர் வந்தார் உபன்யாசம் பண்ணுறதுக்கு பம்பாயில் இருக்கும்போது உபன்யாசம் பெரிய அவர் சம்ஸ்கிருதத்தில் பண்டிதர் உபன்யாசம் பண்ணிட்டு போனார் அப்போது ஒரு விஷயம் வேடிக்கையாக சாதிச்சார் அதாவது அத்வைத்தத்தில் வந்து கிருஷ்ண கிருஷ்ணமிஸ்ரர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகனியர் இருந்தார் அவர்லாம் வந்து ஒரு ஒன்பதாவது நூற்றாண்டு பத்தாவது நூற்றாண்டு சில பேர் பதினோராவது நூற்றாண்டில் வைக்கிறார் அப்பேற்பட்ட மகனியர் அத்வைதபரமாக ஆச்சரியமான ஒரு நாடகம் அமைத்தார் அது அலகாரிக்கல் பிளே அலகாரிக்கல் பிளேனா என்னென்னா இப்போ நம்ம அபிக்யான சாக்குந்தளம் பார்க்குறோன்னு வச்சுங்கோ துஷ்யந்தன் வந்துருவர் சகுந்தளா வந்துருவோ துஷ்ஷேந்தனுடைய சாரதி வருவர் கன்வ மகர்ஷி வருவர் அவளுடைய தோழிகள் பிரியம்பதா வந்துருவோ இதெல்லாம் நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இதை அலகாரிக்கல் பிளே இந்த பிரபோத சந்திரோதயம் மாதிரி கிரந்தங்கள் பார்த்தேன்னா எதெல்லாம் கேரக்டர்ஸ் தெரியுமோ விவேகம் மாயா புத்தி மனசு இவாழந்தான் தான் கதாபாத்திரங்கள் அதனால அவள் பேசுறதே எப்படி இருக்கும் புத்தி வந்து விவேகத்தை பார்த்து சொல்லும் நான் சொல்கிறத நீ யோசிச்சானோ உனக்கு நன்றாக ஞானம் வளரும் அப்போ விவேகம் சொல்லும் இல்லை இல்லை என்ன மாயை தடுக்கிறது பார்த்தியா மாயை வந்துட்டா அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி ஒரு நாட்டகம் அதை அமைத்தவர் கிருஷ்ணமிஸ்ரர்னு சொல்லக்கூடியவர் அவர் அத்வைத்தி அத்வைதபரமாக அமைச்சர் அதுக்கு பிரபோத சந்திரோதயம்னு பேர் இதே இந்த கிரந்தத்திலேந்து பெரியவாச்சான் பிள்ளை என்னும் ஒரு விசிஷ்டாத்வைதி வியாக்கியானத்தில் மேற்கோள் காண்பிக்கிற பிரபோத சந்திரோதயத்தில் இவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் பிரபோத சந்திரோதயம் இருந்த பட்சத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் விசிஷ்டாத்வைத்தபரமாக ஒரு வியாக்கியானம் பண்ணார் சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் அமைச்சார் அது அத்வைத்தபரம் பிரபோத சந்திரோதயம் சந்திரன் உதய மாதிரி அப்படின்னு நாடகம் அமைச்சாரா பிரபோத சந்திரோதயம் பின்னாடி வந்த விசிஷ்டாத்வைதி சுவாமி வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் அமைச்சர் பொம்பாயில வந்தவர் வேடிக்கையாக சொன்னார் இப்போ துவைத்தி சும்மா விடுவரோ அவர் பார்த்தார் அங்கே சந்திரோதயம் இருக்குது இங்கே சூரியோதயம் இருக்குது இவர் ஒன்னு எழுதினாறாம் உபயகிரஸ்த ராகோதயம்னு ஏன்னா ராகுதானே சந்திரனும் சூரியனை பிடிக்கிறது உபயகிரஸ்த ராகோதயம் இந்த சந்திரனையும் சூரியனும் பிடிக்கிறது பாரு ராகுன்னு சொல்லிட்டு உபயகிரஸ்த ராகோதயம் எழுதினா சொல்லுவா எதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோ அவ்வளவெல்லாம் பாடுபட்டவா புத்தகம் எழுதி இருக்கா எந்த மதத்துல எழுதினாலும் படிக்கிறவா இப்ப இல்லையே அவ மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டா படிக்கிறவா யார் இருக்கா அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு தெரியறதே நம்ம காலமாயிருதேன் அதை பத்தி படிக்கிறது விடுங்க அது அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு தெரியறதுக்கே நான் அழியாருது அதனால விசிஷ்டாத்வைத பரமா பராசர பட்டர் ஒரு வியாக்கியானம் அமைத்தார் விஷ்ணு சரஸ்நாமத்துக்கு அதுக்கு தானும் பெயர் பகவத் குண தர்ப்பணம் தர்ப்பணம்னா கண்ணாடி குணம்னா குணம் யாருடைய குணம் பகவானுடைய குணம் பகவானுடைய குணங்களை காட்டவல்ல ஓர் கண்ணாடி பகவத் குண தர்ப்பணம் அதில் தான் முதல் ஸ்லோகமாக அமைச்சர் வந்தே கோவிந்த தாத்தௌ கோவிந்த தாத்தவுன்னா கோவிந்தன்னு அதாவது எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய மாமாவுக்கு சாக்ஷாத் மாமாவுக்கு பெரிய திருமலை நம்பி அப்படின்னு பேர் இந்த பெரிய திருமலை நம்பி தான் பிற்காலத்தில் கைங்கரியம் செய்தார் எங்கள் திருவேங்கடத்துல பெரிய திருமலை நம்பிகளுக்கு ரெண்டு தங்கைகள் ஒருவளுக்கு பெரிய பிராட்டி என்னும் மற்றொருவளுக்கு இளைய பிராட்டி என்னும் பூமி தேவி என்னும் ஸ்ரீதேவின்னு இருந்தா இதை சில பேர் காந்திமதினு சொல்றா ஆனால் நமக்கு கொடுத்த திவ்யசூர ச மூவாயிரம் மூவாயிரப்படி ஆறாயிரப்படி வியாக்கியானங்கள்லையோ கொடுக்கும்போது பூமி பிராட்டி என்னும் ஸ்ரீ பிராட்டின்னு தான் சொல்றா இளைய பிராட்டி மூத்த பிராட்டின்னு தான் சொல்றா அதனால அப்பேற்பட்ட ஒருவளைத்தான் ஸ்ரீ பெரும்புதூரில் தோன்றிய வள்ளல் அவருக்குத்தானும் ஆசுரி கேசவ சோமையாஜி அப்படின்னு பேர் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறா அடுத்தவரை நீங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி வந்தேன்னா ஒரு இடத்துல ரைட் எடுக்கணும் மதுரமங்கலம்னு பேர் அந்த ஊருக்கு மதுரமங்கலத்தை சார்ந்த அவருக்கு தானும் பெயர் கமல நயன பட்டர் இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அதான் அவர் என் கதை கேட்டுட்டு போறேன்னு வச்சுக்கோ அவர் யாரும் அதான் அதான் அவர் அப்படின் பேர் ஞாபகம் வராது கமல நயன பட்டர் பேர்லாம் ஆச்சரியம் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இவர் வந்து கேசவை சோமயாஜி சோமயாகம் மன்னவர் அதனால் அவர் தானும் மதுரமங்கலத்தை சார்ந்த கமல நயன பட்டர் இவருக்கு பிறந்தவர் தான் ராமானுஜர் கேசவ சோமயாஜிக்கு மதுரமங்கலத்தை சார்ந்த கமலநயன பட்டருக்கு பிறந்தவர் தான் கோவிந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை ராமானுஜரும் கோவிந்தனும் கசின்ஸ் அந்த மாதிரி கசின்ஸாக இருந்தால் இந்த கோவிந்தனும் எம்பர் எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜரும் திருப்புட்குழி திவதேசம் கேள்விப்பட்டிருப்ப நீங்கள் காஞ்சிவரத்திலேருந்து கிளம்பி அந்த ஹைவேயை டச் பண்ணணும் பெங்களூருக்கு போகிற ஹைவேயை ராணிப்பேட்டை வாலாஜாபேட்டைக்கெல்லாம் முன்னாடி பாலுச்செட்டி சத்திரத்துக்கிட்டே லெஃப்ட் எடுத்தேள்னா உங்களுக்கு வந்து மெயின் ஹைவேலேருந்து திருப்புட்குழின்னு ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம் ஆழ்வார் பாடியிருக்கார் பெருமாளுக்கு விஜயராகவ பெருமாள்னு பேர் அங்கே வந்து கிருத்ரசரஸ்ன்னு பேர் கிருத்ரசரஸ்னா ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்த இடம்னு பேர் ஒன்று அங்கே ஸ்ரீதேவி பூதேவி இடம் மாதிரி இருப்பா ஸ்ரீதேவி எப்படி கண்டுபிடிப்பேள் இந்த பக்கம் இருந்தால் ஸ்ரீதேவி அந்த பக்கம் இருந்தால் பூதேவின்னுட்டா நான் மாற்றி இருக்கான்னு சொன்னேன் அப்போவும் ஸ்ரீதேவியாக தானே இருக்கணும் எப்படி கண்டுபிடிப்பாள் ஸ்ரீதேவி கையில் கமலம் இருக்கும் புஷ்பம் பூதேவி கையில் நீலோத்பலம் ஆம்பல்ங்கிற புஷ்பம் இருக்கும் நீங்கள் இது மேல் நோக்கி இருக்கும் அது கீழ் நோக்கி இருக்கும் அதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதனால் இதெல்லாம் டிப்ஸ் வச்சுக்கோங்க இது அந்த இடத்துல மாறி இருப்பாள் அதுக்கு தான் தேசிகன் பரமார்த்த ஸ்துத்தின்னு ஒரு ஸ்லோகம் பாடி ஸ்ரீமத் குருத்ர சரஸ்தீர பாரிஜாத்த உபாஸ்மகே எத்திர துங்கைர துங்கைஸ் சிரணைர் கிரஹியதே பலம் அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசம் அதை நீங்கள் பிரதட்சிணமாக வாங்கோ அந்த கோவிலில் நீங்கள் பிரதக்ஷமா உட்பிரதக்ஷிணம் வாங்கோ ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கும் இங்குதான் யாதவ பிரகாஷரிடம் ராமானுஜரும் கோவிந்தரும் பாடம் பயின்றனர் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றினார் ராமானுஜர் மதுரமங்கலத்தில் தோன்றினார் கோவிந்தர் ரெண்டு பேரும் ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்து யாதவ பிரகாஷர்கிட்ட படிச்சுட்டு போவா அதனால கோவிந்தர் என்பவர் தான் பிற்காலத்தில் ராமானுஜரை காப்பாற்றினார் யாதவ பிரகாஷர் பார்த்தா ராமானுஜர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கார் பொதுவாக ஆச்சாரியனை பார்த்தா சிஷ்யனுக்கு அசூயை வரலாம் ஜெல்லசி வந்துடலாம் பொறாம ஆனால் சிஷியனை பார்த்து ஆச்சாரியனுக்கு வந்தது அதனால சிஷியன் எப்படியாவது கொன்னுடணும்னு நினைச்சார் யாதவ பிரகாஷர் கோவிந்தனானவர் காப்பாற்றி கொடுத்தார் மணல்ல போய் எழுதினாரா அண்ணா நீ ஓடி போ இங்கு இருக்க வேண்டான்னு மணிகர்ணிகா கட்டத்தில் எழுதி வச்சார் அங்கேருந்து ராமானுஜர் கிளம்பி வந்துட்டார் ராத்திரி ஆயிடுத்து தண்டகாரண்யத்துல படுத்துக்கணும் பார்த்தா இருட்டு அடர்ந்த காடு எங்கேயும் பார்ப்பதற்கு வழியல்ல அப்போ ஒரு வேடுவனும் வேட்டு வச்சியும் வந்தா வேடுவனும் வெட்டு வச்சியும் வந்த உடனே சாமி எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து தெற்குக்கு போகிறேன்ப்பா சத்தியவிரத கஷேரம் காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் அங்கே தான் நாங்களும் போகிறோம் அப்போ அந்த பத்னி கேட்குறா கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்குறேளான்னு இப்போது வேடுவனால வேட்டு வச்சியே விட்டுட்டும் போக முடியாது இப்போ வேட்டு வச்சியே நீயே நடந்து போய் தீர்த்தம் எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாது கடைசியில் எம்பெருமானா சொன்னார் கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் பத்தினிக்கு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துன்னு வரேன்னு கொஞ்சம் நடந்தார் ஒரு கிணறு கிற்றியது பக்கத்துலேயே ஒரு பானையும் இருந்தது ஒரு கயலும் இருந்தது போட்டார் எடுத்தார் கொண்டு வந்து கொடுத்தாள் அவளும் பருகினாள் அங்கே அவன் படுக்க அந்த வேடுவன் படுக்க வேட்டு வச்சு படுக்க இவா ரெண்டு பேர் கால் மாட்டுக்கிட்ட இவர் படுத்தார் ஏன்னா இவர் தானும் ராமஸ்தானத்துல இருக்கார் இவளும் சீதை ஸ்தானத்துல இருக்கா கீழ இருக்க ராமானுஜரோ ராமனுக்கு அனுஜனான லக்ஷ்மணன் ஸ்தானத்துல இருக்கார் கார்த்தால் எழுந்த ராமானுஜர் வேடுவன் வெட்டு வச்சே காணோம் இப்போ ட்ரெயினில் இந்த மாதிரி நம்ம எழுந்து கார்த்தால் பார்த்தோன்னு வச்சுக்கோங்கோ யாரும் அழுத்துக்கு வேறு என்ன கரெக்ட் நம்ம நம்ம புட்டி இருக்கான்னு பார்ப்போம் இவர் கையில் பெட்டி அல்ல அப்போ திருதண்டமும் இன்னும் சன்னியாசி ஆகலை சுற்றி முத்தி பார்த்தார் இவா இல்லை ரெண்டு அடி நடந்து போனார் போன உடனே நாலு வைஷ்ணவா நடந்து போயிட்டுருக்கா கேட்டார் நானும் காஞ்சிபுரம் சத்தியவிரத கஷேத்திரம் நடந்து செல்ல வேண்டும் போவதற்கு வழி என்ன மத்தியத்திலேந்து கேட்டார் கேட்டு முடிக்கிற சமயத்துல தான் அப்படி சொல்லி முடிக்கும் போது எழுந்து நின்னாராம் அந்த வைஷ்ணவர் சொன்னாராம் நீர் இருப்பதோ சத்தியவிரத கஷேத்திரத்தில் புண்ணிய கோட்டி விமானம் தெரியவில்லையோ நேத்து ராத்திரி இருந்தது மத்திய பிரதேசத்துக்கிட்ட கார்த்தால வந்து பார்த்தா காஞ்சிபுரம் ஃப்ளைட்டே எடுத்து வந்தாலும் ஃப்ளைட் இங்கே ஏர்போர்ட்டும் இல்லை பஸ்ஸே எவ்வளோ வேகத்தில் ஓட்டினாலும் முடியவே முடியாது நீங்கள் யூஎஸ்கெலாம் போனீங்கன்னா கிரே ஹார்னு ஒரு பஸ் இருக்கும் அதில் வந்தாலும் இந்த ஸ்பீடில் வர முடியாது எப்படின்னு பார்த்தா பெருமாள் ஒரே இரவில் அங்கேயே நீங்கள் மாற்றி வச்சுருக்க எப்படி தெரியிறது புண்ணியக்கோட்டி விமானம் தெரியறதான்னு கேட்டார் அதனால் இந்த கிணறுக்கு இன்னும் சாலை கிணறுன்னு பேர் ஆச்சரியமான ஒரு இடம் மேடுன்னு அந்த காலத்துலலாம் ஒரு ஒரு கோட்பேர்ட் வச்சுப்பா பல்லவர்கள்லாம் மேடுன்னு சொன்னால் அந்த இடத்துல அரண்மனை ஒன்று இருக்கும் அதனால தான் செவிலி மேடுன்னு ஒரு இடம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பல்லவர்களுடைய ராஜ்யம் இருந்த இடம் அது இப்போ ஒரு உட்பகுதியாக இட் இஸ் பிகம் அ லொக்காலிட்டி இன்சைட் காஞ்சிபுரம் அங்கே தான் பல்லவர்களுடைய அரண்மனைகள்லாம் இருந்தது சுவாமி ஏதாவது கல்வெட்டு கிடச்சிருக்கான்னு கேட்டால் நம்ம தான் ரோட்டில் தாரும் சிமெண்ட்டும் போட்டு அடைச்சி வச்சுருக்கோமே அது எங்கே தோண்டா அதனால் அது எங்கேயாவது பூமி கீழே இருக்கலாம் தெரியாது அங்கேருந்து பார்த்தாராம் விமானம் தெரிஞ்சுது எதுக்கு சொல்ல வந்தேன் ராமானுஜரையே காப்பாற்றி கொடுத்தது அவருடைய கசுன்னு சொல்லக்கூடிய கோவிந்தன் அவர்தான் பிற்காலத்தில் சந்யாசாசிரமம் வாங்கிண்டு எம்பார் அப்படிங்கிற பேரோடு விளங்குகின்றார் சுவாமி அவர் இப்போ வயலின்ல வாசிக்கிறார் அவர் பேர் இவர் வச்சுன்னு இருக்கார் அதனால் வந்து எம்பார் அப்படின்னு பேர் அந்த எம்பார் தான் இந்த பராசர பட்டருக்கு ஆச்சாரியன் அதனால் முதல்ல சொல்கிறார் வந்தே கோவிந்த தாத்தவ் கோவிந்தர்னு சொல்லக்கூடிய எம்பாருக்கு வணக்கம் அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ அடி பண்டையடு மேலே நகதரும் அதை கவலைப்படாதியோ முனிமத மனவை லக்ஷ்மணாரியம் மஹாந்தம் லக்ஷ்மணாரியம்னு சொன்னாலே சாக்ஷாத் லக்ஷ்மணன் ராமனுக்கு அனுஜனாய் கொண்டாடப்பட்ட ராமானுஜர் அவருக்கு தியாயேயம் யாமுனார்யம் யாமுனாச்சாரியர்னு கொண்டாடப்பட்ட யமுனைத் துறைவர் ஆளவந்தார் அவருக்கு மம ஹிருதி தனவை ராமமே வாபியாயாம் பத்மாஷம் புண்டரீகாட்சர்னு பேர் உய்ய கொண்டார் வணக்கால் நம்பிக்கைலாம் பிரேக்ஷி பிரேக்ஷீய பிரதமனி நாதமீடே ஷட்டாரிம் அப்படியே போய் நாதமுனிகளுக்கு வணக்கம் செலுத்திட்டு ஷட்டாரிம் சொல்லக்கூடிய சாட்சாத் நம்மாழ்வார் ஸ்தௌமி பிரேக்ஷேய லக்ஷ்மீம் மகாலட்சுமிக்கு வணக்கம் செலுத்தி சரணம சரணஹா ஸ்ரீதரம் சம்சயேயம் லக்ஷ்மியோடு கூடிய நாராயணனுக்கு எனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படி ஆரம்பிச்சுட்டு பகவத்குண தர்ப்பணத்தை தொடங்குறார் நேத்தே சஹசிரநாமத்தில் முன்னுரை சில ஸ்லோகங்கள் பார்த்தோம் அந்த அர்த்தங்களை மேலோட்டமாக சொல்லிடுறேன் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே விக்னங்களை போக்கடிக்க வேண்டும் ஏன் விக்னங்களை போக்கடிக்க வேண்டும் என் சுவாமி சகசிரநாமன் சொல்றதுக்கு விக்னம் இருக்கா அதுக்கு தான் முதல்ல விக்னம் வரும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்ய விடாமல் நம் கர்மா தடுக்கும் அந்த விக்னங்களை போக்கடி அப்படின்னு சொல்லுவா எப்போவுமே இந்த மாதிரி ராஜகோபுரம் அது இதெல்லாம் ஆரம்பிச்சா கூட முதல்ல அந்த விஸ்வக்சேன ஆராதனம் நடந்துட்டு தான் ஆரம்பிக்கும் பெருமாள் கல்யாண உற்சவம் முதல்ல விஸ்வகேன ஆராதனம் தான் அந்த விக்னங்களை போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இருக்கார் இதெல்லாம் சொல்லல நேத்தே நிறைய நாடி ஆக்கிட்டு பாரிசத்தியாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஷ்வக் சேனம் தமாஷ்யே விஸ்வக் கீழே நாலு பேர் இருக்கா அதில் ஒருவர் கஜானனன் அந்த கஜானனன் தான் விஷ்வக் சேனர்னு முத்துஸ்வாமி தீக்ஷித்தர் கணபதி சமான விஷ்வக்சேனம்னு எடுத்துருக்கார் ஆனால் இந்த நாலு பேர் விஷ்வக்சேனர் கீழே இருக்கா விஷ்வக்சேனருடைய பத்னி பேருன்னு இது சொன்னேன் நீ சொன்னியே என்னைப்பா சூத்ரவத்தின்னு பேர் வந்தே வைகுண்ட சேனாக்கியம் வந்தே சூத்ரவதி சகம் நேற்று தான் சொன்னேன் ஒரு ஒரு ஏழு பத்துக்கு சொல்லியிருப்பேன் நேற்று சமயம் ஏழு பத்துக்கு அது சொல்லியிருப்பேன் அதனால் அடுத்தது இப்போது வியாசரை பற்றி சொல்கிறார் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் இப்போ நீங்கள் ஒரு புஸ்தகம் எடுக்கிறேள் புஸ்தகம் போய் வாங்குகிறேள் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் கவர் பேஜை திருப்பி பார்த்தா ஒன்று ஆத்தரை பற்றி இருக்கும் இல்லட்டா கடைசி பக்கம் பார்த்தா ஆத்திரபத்தி இருக்கும் ஆதரப்பத்தி இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி தான் இந்த இடத்த சொல்றார் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் வசிஷ்டனாருடைய கொள்பேரன் சக்தே பௌத்திரம் சக்தி மகர்ஷியினுடைய பேரன் பராசராத்மஜம் பராசரரின் பிள்ளை சுகதாத்தம் சுகருடைய அப்பா தப்போ எப்பேர்பட்ட அந்த சுகருடைய அப்பா அப்பேற்பட்ட வியாசர் யார் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே இப்படி இருக்கே சுவாமி தான் விஷ்ணுவா விஷ்ணு தான் வியாசரா போத் ஆஃப் தேம் ஆர் ஈக்குவலான்னு கேட்டால் அந்த வியாசாய விஷ்ணு ரூபாயங்கிறத நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கக்கூடாது இப்போ பார்த்தேன்னா இப்போ நம்ம கான்க்ருவென்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னு படிப்போம் மேத்தமேட்டிக்ஸில் அதாவது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் போடுவோம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம் அப்படி போட்டால் ரெண்டும் சேமாக இருக்கணும்னா ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது இல்லை சில ஆஸ்பெக்ட்ஸில் அது சேமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷ்ணுவும் விஷ்ணு பகவான் சாக்ஷாத் நாராயணன் அவதாரங்கள்லயே பகவான் எடுக்கும் பூர்ணாவதாரம் அபூர்ணாவதாரம்னு ரெண்டு கோஷ்டி உண்டு பூர்ணம்னு சொன்னா தன் சோதி தன் அங்கு வைத்து இங்கு ஆழ்வார் ஆதியம் சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்த அவரே பிறந்துருவார் இப்ப கிருஷ்ணர்னு பார்த்தா வாசுதேவஹா சர்வமிதி அவரே பகவான் ஸ்வயம் பகவான் தான் இங்க சந்தான கோபாலம்னு ஒரு சத்திரம் கேள்விப்படுவேன் அப்படி கேள்விப்படும் போது அர்ஜுனனை நேரே அழைத்து கொண்டு சென்றார் கண்ணன் விரஜா நதி தாண்டியாச்சு முதல் முறையா ரத்தம் உள்ள போறது அர்ஜுனன் பாக்குற ஆச்சரியமான பிரதேசமாக இருக்கேன்னு பார்த்தா அந்த பாம்பனையில் பெருமாள் இருக்கார் இப்படி பார்க்கறார் இப்படி பாக்குற என்ன சுவாமி ஒம்பதரை மணிக்கு பார்க்குற மாதிரியில் இருக்குது இவரும் அதே மாதிரி இருக்கார் அவரும் அதே மாதிரி இருக்காருன்னா உடனே நேரம் நமஸ்காரம் பண்ணுறார் பகவானே நீயான்னு சாட்சாத் கண்ணன் அவரே அவரே தான் கண்ணன் இது பூர்ணாவதாரம் ராமரும் பூர்ணாவதாரம் தான் அவதாரத்துலேயே ரெண்டு கோஷ்டி இருக்குது இந்த மாதிரி நான் பிரித்து பிரிச்சு பிரித்து நீங்கள் நிறைய சொல்லுவேன் பாருங்கோ நீங்கள் வெளில போகும்போது பிரிச்சாருங்கிறது ஞாபகம் இருக்கும் எதை எதை பிரிச்சாருன்னு ஞாபகம் இருக்காது ஏன்னா பின்னாடி வரக்கூடிய கேள்வியில் அவ்வளவு பிரிவினை இருக்கு அதனால இந்த இடத்துல பாத்தேன்னா பூர்ணாவதாரம் அபூர்ணாவதாரம் அபூர்ணாவதாரத்துல ரெண்டு கோஷ்டி சக்தி அவதாரம் சக்தி அவதாரம்னு உண்டு பெருமாள் ஒரு அவசரத்துல ஏதோ தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பல குணங்கள்ல ஒரு குணத்தை மட்டும் போடுவார் அப்படின்னா அர்த்தம் என்ன இப்போதர்கிட்ட கோபம்னு ஒன்று இருந்தா அதை எப்படி அடக்கிறதுன்னு இன்னொரு குணம் இருக்கணும் இல்லையா இது ரெண்டாவது குணம் இல்லாமல் போயிட்டாதானே அவர் கோபக்காரர்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் கோபம் வரும் அடக்கிற தன்மை இருந்துட்டு தானே அவர் கோபக்காரர்னு தெரியாதே அதுதான் பரசுராமர்கிட்ட இல்லை பரசுராமர் ஒரு அவதாரம்னு கொண்டாடுறோம் அவர்கிட்ட பகவான்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களில் ஒரு குணம் இருந்தது கோபம் அதை அடக்கிறதுக்கு அவர் தெரியல அதனால் அவர் ஒரு அபூர்ண அவதாரம் அதை விட கீழே ஒருத்தர் இருந்தார் கார்த்தவீரியார்ஜுனன்னு பேர் இவரை எப்போ பிரார்த்திப்பா எல்லாரும் ஏதா தொலைச்சேனா பிரார்த்திப்பா அது கார்த்திகிரார்ஜுனு வேணின்றான்னு கேட்பா இதெல்லாம் வேண்டாம் பெரும்பான்மை வேணுண்டா நடக்கும் இந்த மாதிரி ரொம்ப இந்த டீட்டெயிலாக இவரை வேணுண்டா தொலைஞ்சது கிடைக்கும்னா போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ண மாட்டாளே இவரை இவரையே பிரார்த்திச்சுடுவாள் அங்கே பண்ணா நடக்குமாங்கிற இது விஷயத்துக்கு நான் வரல அவ்வளோதான் அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்தேன்னா கார்த்திக வீரியார்ஜுனன் கார்த்திக வீரியார்ஜுனனுக்கு கோபங்கிற குணம் மட்டும் இல்லாமல் அகங்காரமும் கொஞ்சம் சேர்ந்து வந்துடுத்து நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு பெருமாள் அவதாரமே நமக்குள்ளே எடுக்கிறது இல்லை கார்த்த வீரியார்ஜுனன் நம்மளை விட தேவையில்லை நான் பகவான்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குணம் இருக்கு சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் இருந்துருத்தோம் பரஷுராமர் கிட்ட கிட்ட இருக்க அகங்காரம் இல்லை ஆனால் கோபம் மட்டும் இருந்துருத்தோம் பெருமாள் கிட்ட கோபமும் இருந்து கோபத்தை அடக்கக்கூடிய தன்மையும் இருந்துருத்தும் அதனால தான் கார்த்த வீரியார்ஜுனன் என்கின்ற அவதாரத்தை பரஷுராமர் என்கின்ற அவதாரம் ஜெயிச்சுருத்தும் பரஷுராமர் என்கின்ற அவதாரத்தின் அந்த கோபத்தை ராமாவதாரங்கிற பூர்ணாவதாரம் அடக்கெடுத்து நீங்கள் ராமாயண சரித்திரம் பாருங்கோ இந்த கார்த்திய வீரியார்ஜுனன் என்கின்ற அவதாரமான அபூர்ணாவதாரத்தை இன்னொரு அபூர்ணாவதாரமான பரசுராமர் ஜெயிச்சுட்டார் ஏன்னா அவ அப்பா ஜமதக்னியை கொன்னவன் கார்த்திய வீரியார்ஜுனங்கிறதுக்காக கொன்னுடுறார் அடுத்து இப்போ இந்த பரஷுராமருடைய கர்வத்தை அடக்கினான் ராமன் அதனால தான் தீட்சிதர் எடுக்கிறார் ഭരത അഗ്രജോ അപടിങ്ക കീർത്തന എടുക്കും പോര പ്രവേശ മഹേശ്വര ധനുഭേദ കോ സീത കല്യാണ வைபவயுதவே மாதூர் மகாதேவி பக்த பரஷுராம கர்வ ஹரோல்லாசக ஸ்ரீராம சந்திரோ மாம் அந்த பரஷுராமரின் கர்வத்தை அடக்கிய ராமாங்கிறார் நல்ல கார்த்திய வீரியார்ஜுனன் என்கிற அபூர்ணாவதாரத்தை ஜெய இன்னொரு அபூர்ணாவதாரமான பரசுராமர் அபூர்ணா அவதாரமான பரசுராமரின் கர்வத்தை அடக்கினார் பூர்ணா அவதாரமான ராமர் இதோட நம்ம சொல்றோமா தேசிகன் அதோட நிக்கல ரகுவீர கதியத்துல என்ன சொல்ற ராமர் பரசுராமரை ஜெயிச்சுட்டார் பரசுராமன் கார்த்தி வீரியார்ஜன ஜெயிச்சுட்டான் கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனை ஜெயிச்சுட்டான் புராணத்தில் சொல்லும்போது அந்த கார்த்தி வீரியார்ஜுனன் என்ன பண்ணானா ராவணன் சண்டைக்கு கூப்பிடும்போது ராவணனை அப்படியே தலை பத்து தலையோடு காமிச்சான் அப்படியே பிடுங்கி அதை வந்து அவனுடைய பிள்ளை அந்த கா இது வந்து வாலிக்கு சரித்திரமாவும் சொல்லுவாள் அதே மாதிரி இந்த கார்த்தி வீரியார்ஜுனன் அந்த தொட்டிலில் கட்டி அதை மேலே சுத்த விட்டு விட்டான்னா ராவணனை மேலே சொல்லுவா கோவில் அந்த உ புறத்தின் வாயிலில் நிற்க வரவா போறவாள்னா ராவணனை கூண்டில் பார்த்துட்டு போனாலாம் ராவணனை அடக்கினவன் கார்த்திக வீரியார்ஜுனன் கார்த்திக வீரியார்ஜுனனை அடக்கினவன் பரசுராமன் பரசுராமரை அடக்கியவர் ராமர் அதனால பாலகாண்டத்திலே ராமர் ராவணனை ஜெயிச்சுட்டதா சொல்றார் சி இஸ் கிரேட்டர் தென் டி பி இஸ் கிரேட்டர் தென் சி இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா என்ன கன்க்ளூஷன் ஏ இஸ் கிரேட்டர் தென் டி அதுதானே அர்த்தம் ராமர் ராவணன் ஜெயிச்சுட்டார்னர் கிரதுஹர சிகரி கந்துக விஹிருத்தியுன்முக ஜகதி ருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துரோரோந்த தசவதன தமன குஷல தசசத புஜமுக நிருபதிகுல ருதிர ஜர பரித பிருதுதர தட்டாக தர்பித பித்ருக பிருகுபதி சுகதி விஹதிகர நத பருடிஷு பரிக முன்னாடி சொன்னதே புரிஞ்சுட்டு இருக்கோம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கார் அதனால் இந்த அவதாரங்களில் கிரமம் பார்க்குறோம் இல்லையா வியாசர் என்பவர் பகவானுடைய ஆச்சரியமான ஒரு குணமான ஞானத்தை கொண்டவர் அதனால தான் அவர் கிரந்தங்கள் வேதத்தை பிரிச்சு கொடுத்தார் புராணத்தை அமைச்சு கொடுத்தார் மகாபாரதத்தை கொடுத்தார் மகாபாரதத்தை இவ்வளோ ரத்னங்கள் ஆனால் சக்தி எல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது அதனால ஒரு அபூர்ணாவதாரம் ஆனால் கொண்டாட வேண்டி அபூர்ணாவதாரம் கொண்டாட வேண்டி ஆச்சாரியஸ்தானம் சங்கர சங்கரமடத்திலலாம் இன்றைக்கும் சாத்துர்மாசியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வியாச பூஜைன்னு தான் ஒன்று பண்ணுவாள் ஏன்னா வியாசர் அப்பேற்பட்டவர் இன்னிக்கும் சகசிரநாமத்தில் நம்ம வியாசர் பேரை சொல்கிறோம் அபூர்ணாவதாரம்ங்கிறதுக்காக அபூர்ணம் இல்லைன்னா நம்ம அந்த கோஷ்டிலேயே இல்லையேண்ணா அவளை பத்தி கமெண்டடிக்க நமக்கு என்ன அபூர்ணாவதார கோஷ்டியில் இருக்கிறதுனால வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொன்னால் வியாசரும் விஷ்ணுவும் சமம் நினைக்காதீங்கோ விஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஒன்று வியாசர் பகவான் விஷ்ணுக்கிட்டையும் ஞானம் இவர்கிட்டையும் ஞானம் அதனால் அந்த ஞானம் ஆஸ்பெக்டில் சேமாக இருக்கிறதுனால வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோன் நமஹா வசிஷ்டரின் குலத்தில் வந்தவர் எப்படி இருப்பார் வாசிஷ்டராயிருந்த வியாசருங்கிறார் ஆச்சு அப்புறம் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைக ரூப விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே இருக்கு இப்போது அடுத்தது தான் நம்ம போக போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுக்கு ஷட் பிரஷ்னி அப்படின்னு பேர் பிரஷ்னம் அப்படின்னாலே கேள்வி உத்தரம் அப்படின்னாலே பதில் உத்தரம்னு சொன்னால் வடக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா உத்தர பாரத் உத்தரப்பிரதேசம் உத்தரம்னா நார்த்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்போ உத்தரம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன விடை இன்னொரு அர்த்தம் வடக்கு இப்போ உத்தரத்தை வடக்குங்கிற அர்த்தத்தில் வச்சுட்டா தெற்குக்கு தட்சிணம்னு பேர் தட்சிணத்துக்கு இன்னொரு அர்த்தம் ரைட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாளை சுத்தரள் கோவிலை கர்ப்பகிரகத்தை சுற்றும் போது உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் பெருமாளை நோக்கி இருக்கா ரைட் ஹேண்ட் சைடு கர்ப்பகிரத்தை நோக்கி இருக்கா ரைட் இப்போ ரைட் பாகத்துக்கு என்ன பேர் சொன்ன சம்ஸ்கிருதத்தில் தக்ஷிணம் நீங்கள் சுத்தத்துக்கு பேர் என்ன பிரதக்ஷிணம் நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு தானே பெருமாளை நோக்கி இருக்கு தக்ஷிணம் ரைட் சுத்தி வருதுனால பிரதக்ஷிணம் அப்படின்னு பேர் தக்ஷிணத்துக்கு ஒரு பா ஒரு அர்த்தம் ரைட் இன்னொரு அர்த்தம் சவுத் உத்தரத்துக்கு ஒரு அர்த்தம் நார்த் இன்னொரு அர்த்தம் விடை அடுத்தா தேசிகன் இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறார் காஞ்சிபுரத்தில் எவ்வளோ அழகாக சேர்க்கிறார் பாருங்க ஸ்ருதீனாம்

பிற்பகுதியாக இருக்கக்கூடிய வேதாந்தங்களால் சொல்லப்பட்டவனே வேகவத்தியாஸ்ட தக்ஷினம் வேகவத்திக் என்கின்றும் நதிக்கு தெற்கு புறத்தில் இருப்பவனே இப்போ அந்த உத்தரம்ங்கிறதுக்கு அர்த்தம் நார்த் இல்லை ஆனால் எவ்வளோ அழகா உத்தரம் தக்ஷிணம்ங்கிறத சேகராக பாருங்கோன்னு அந்த மாதிரி இந்த இடத்துல பிரஷ்னங்கிறது கேள்வி உத்தரங்கிறது பதில் ஆதிசங்கரர் ஆச்சரியமான ஒரு சிறு கிரந்தம் அமைத்தார் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகான்னு பேர் ஏன்னா ரத்னம் மணி ஒரு ஒரு பிரஷ்னமும் மணி ஒரு ஒரு உத்தரமும் மணி பிரஷ்னோத்தர ரத்னமாளிக்கான பேர் அந்த மாதிரி பெரியவா எவ்வளோ கிரந்தங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு இருந்த அதுக்குள்ளே எத்தனை சாதனைகள் இல்லையா அவருக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு சாமியம் சொல்லிடலாம் இவா இருந்தது குறுகிய காலம் ஆனால் கொடுத்தது விலைமடிப்பில்லாத புஸ்தகங்கள் அதனால் ஆதிசங்கரை பிரஷ்னோத்தர ரத்ன மாளிக்கானு இன்னொன்று நம்ம சம்பிரதாயத்தில் பொதுவாக சனாதன தர்மத்தில் நிறைய கேள்விகள் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாள் நீங்கள் சொல்கிறேன் புரியுது நாங்கள் ஒத்துக்குறோம் சுவாமி நாங்கள் ஒத்துண்டு பழகிட்டோம் ஆனால் இப்போ இங்கே பேரம்பேத்தி கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடிகிறது இல்லையே நீங்கள் என்ன பண்ணுவேள் அவளை உங்கக்கிட்ட அனுப்பவா இல்லாட்டா நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் தவிக்கக்கூடியது உங்கள் பிள்ளைகள் பேரம்பேத்தி விடுங்க உங்கள் பிள்ளைகளே ஏன் இத்தை பண்ணுறோம் ஏன் அத்தை பண்ணுறோம் காரணத்தை சொல்லு இப்போ நீ வந்து சிராதம் அன்றியே இது நேரம் தாத்தாக்கு போகிறதா தாத்தா பிறந்துட்ருப்பாரோனோ பக்கத்து வீட்டில் பிறந்துருப்பார் இல்லாட்டா மோட்சத்துக்கு போயிருப்பார் இருந்து என்ன பிரயோஜனம் பக்கத்து வீட்டில் பிறந்திருந்தாலும் அவருக்கு ஞாபகம் வந்து பக்கத்துலேயே குழந்தை வந்து நான் தான் ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் இருந்தேன் பிண்டத்தை கொடுன்னு கேட்காது மோட்சத்துக்கு போனவர் திடீர்னு கையை நீட்ட மாட்டார் ரெண்டு கட்டத்துலையும் கிடையாது பின்ன எதுக்கு பிண்ட பிரதானம் பண்ணணும் கேட்குற கேள்விலாம் நல்லா தானே இருக்குது கேள்விகள் நன்றாக இருக்கலாம் அதனால் முதல்ல உங்கள் குழந்தை கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணிவிடுங்கோ தட் இஸ் த ஃபஸ்ட் வே டு எஸ்கேப் எஸ்கேப் விட்டு சொல்லிடுது நீ கேட்குற கேள்வி நல்ல கேள்வின்னு சொல்லிடணும் அப்போ கேட்குற வாழ்க்கை ஒரு பெருமையாக இருக்கும் பரவாயில்ல ஒத்துன்னு இருக்கார் நான் கேட்குற கேள்வியாவது நல்லா இருக்குன்னுட்டோ கேட்கும் போதே அப்படிலாம் கேட்கப்படாது அபச்சாரம் சாமி கண்ணை குத்தும் இப்படிலாம் சொல்லி அது கேட்கும் இது வைக்கும் சாமி எத்தனை கண்ணை குத்திருக்குன்னு எல்லாம் மாட்டிக்காதீங்க நீ வீணாக வம்பல சொல்லி நீ கேட்குற கேள்வி வசதி பதில் தெரிஞ்சுருத்துனா சொல்லுங்க பதில் தெரியலைன்னா இன்னொரு ரெண்டு நாளில் ஒருத்தரை பார்க்க போகிறேன் மஹாலில் ஒரு உபன்யாசம் நடக்க போகுது கேட்டுவிட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்கள் சாமர்த்தியமான பதில் அதுதான் எதுக்கு சொல்ல வந்து கேள்வி கேட்கறதுன்னு இக்காலத்தில் வந்துருத்தும் நம்ம நினைக்கிறோம் கிடையவே கிடையாது சனாதன தர்மம் என்பது கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு வந்ததுதான் அர்ஜுனன் கேள்வி கேட்கலன்னா பகவத்கீதை கிடச்சிருக்காதே ஒரு பீ யுதிஷ்டிரன் கேள்வி கேட்கலேன்னா விஷ்ணு சகசிரநாமம் கிடச்சிருக்காதே அந்த ஜனமேஜயன் கேள்வி கேட்கலேன்னா மகாபாரதம் கிடச்சிருக்காதே வால்மீகி கேள்வி கேட்கலேன்னா ராமாயணம் கிடச்சிருக்காதே மதுரகவி ஆழ்வார் கேள்வி கேட்கலேன்னா திருவாய்மொழி பிறந்திருக்காதே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு வந்த சம்பிரதாயம்தான் ஆனால் கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு கிருஷ்ணர் ஒரு ரூட் கொடுக்குறார் பகவத்கீதையில் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக் தே தேஜ்ஞானம் ஞானினா தத்வதர்ஷினா அர்ஜுனா நீ கேள்வி கேட்குற இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்டிருக்கே நான் பதில் சொல்லிட்டேன் ஆனால் இந்த மாதிரியே உலகத்தில் எல்லாருக்கிட்டேயும் போய் கேள்வி கேட்டுவிடாதே என்ன மாதிரி யாரும் எளியவர்கள் கிடையாது ஏன் யோசிச்சு பாருங்கோ கிருஷ்ணர் தேர்தட்டில் கீழே நின்னு அர்ஜுனனும் மேலே நின்றுருக்கான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கேட்டிருக்கலாமோனோ மேலே இருந்துன்றே கேட்குறான் நான் இருக்கிற இடத்துலையே சொல்லு நம்ம வந்து தொலைக்காட்சி பெட்டியில் வைகுண்ட ஏகாதசி பார்க்குற மாதிரி நாம் உம் இடத்துக்கு வரமாட்டோம் நீர் எம்மிடத்துக்கு வாரும் சொல்கிறோமோனோ அந்த மாதிரி அர்ஜுனன் இருக்கிறான் திருக்குடந்தை ஆண்டவன் இன்னும் ஆச்சாரியன் சாதிப்பர் பெருமாள் போட்டு கொண்டிருந்த பாதுகை என்னும் அந்த மரவடி அர்ஜுனன் போட்டு கொண்டிருந்த அந்த பாதுகை அப்படி பெருமாள் முதுகில் தேயுமா ஆச்சாரியன் கண்ணன் சர்வலோகேஸ்வரன் அப்படி இருந்தும் கீழே இருக்கான் இவன் கேள்வி கேட்கனா கிருஷ்ணர் கீழேந்து பதில் சொல்கிறார் அப்போ கிருஷ்ணர் சொன்னார் நீ கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்கிறேன் ஆனால் இனிமே உலகத்தில் யாரையும் போய் இப்படி கேட்க கேட்காத கேள்வி ஒருத்தர்கிட்டேந்து கேள்விக்கு பதில் வாங்கணும்னு சொன்னால் முதல்ல அவரை போய் விழுந்து சேவி சேவி சுட்டு ஞானின்னு அவரை ஒத்துக்கோ அவருக்கு சேவை பண்ணிண்டே வா நீ கேட்குற கேள்விக்கு சேவையிலேயே சமாதானம் கிடச்சிரும் யுவர் சர்வீஸ் வில் கிவ் ஆன்சர்ஸ் டு அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் யூ ஹேட் இன் யுவர் மைண்ட் ஃபார் அ லாங் டைம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இந்த மாதிரி தான் ஆயிடுது வெறும்னு சொல்லின்னு போனால் அது லெக்சர் மாதிரி ஆயிடுறது உபன்யாசம்னு சொன்னால் இப்படி டேக் என்ன இப்படி தானே சுற்றி சுற்றி தானே டீ நகல் எப்படி போட்டு வச்சுருக்கான் அது உபன்யாசமும் ஆயிடுது அதனால் சொல்கிறேன் எம்பெருமானார் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதிட்டுருக்கார் சாதிக்கும் போது அவர் எழுத மாட்டார் ராமானுஜரோட பியூட்டி என்னென்னா குரத்தாழ்வான் படித்த போதாயனை விருத்திக்கிறந்தது ஒரு வாட்டி சொல்ல சொல்வார் சொல்லிவிட்டு சூத்திர அர்த்தத்தை மனசுல நினைப்பார் ஆ இப்போ நான் சொல்றதை எழுதும்பார் இப்போ நம்ம ஸ்கிரைப்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம் இல்லையா எழுதிப்பார் இப்போ கூறத்தாழ்வான் டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும் இப்போ நம்ம ஸ்கூலில் லைஃப்பெல்லாம் எழுதுற பழக்கம் போயிடுது இப்போ யாராவது ஸ்லோகம் எழுதிக்கும் இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க முதல்ல என்ன வார்த்தை சொன்னேன் அந்த அளவில் இல்லை இவர் சொல்ல 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 தாராவது அதாவது திஷந்துமே தேவ சதாத்வதியாக தயாதரங்கா அனுச்சரா கட்டாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் ஷரந்தீம் சரஸ்வதி சம்ஸ்ருத காமதேனுங்கிற தேசிகன் ஹயக்ரீவனை பிரார்த்தனை பண்ணால் வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தை ஓடுமா நீங்கள் அதை தடுத்தே நிறுத்த முடியாதான் அது நிற்கிறதுக்கு அளவே கிடையாது சுவாமி வேதாந்த தேசிகன் திருக்குடந்தை ஆண்டவன் ஆரம்பிக்கும் போது மே தேவ சதாத்வதியாக ஆரம்பிப்பார் அந்த கண்ணன் சுவாமிக்கு தாரையாக வரும் அந்த வார்த்தைகள் எதுக்கு சொல்ல வந்தேன் தாரையாக வரும் எழுதிப்பர் ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் வந்துருத்தும் ஆத்மாவுக்கு குணம் ஸ்வரூபம் ஞாத்ருத்துவமா சேஷத்துவமாக அப்படின்னா என்ன ஆத்மாங்கிறது ஞானமயமாக அல்லது அதனுடைய குணமே பகவானுக்கு கட்டுப்பட்டு இருத்தலா இஸ் இட் த இன்ட்ரென்சிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆத்மா த சென்ஷியன்ட் சோல் இஸ் டு பி சப்சர்வியன்ட் டு த லாட் ஆர் இட்ஸ் இன்ட்ரென்சிக் ஃபீச்சர் இஸ் டு எக்ஸிஸ்ட் ஆஸ் நாலேஜ் இன்கார்னேட் தமிழில் சொன்னதே புரிஞ்சு பாருங்க ஆங்கிலத்தை இப்படி தான் ஆங்கிலத்தில் நீங்கள் ஃபிலாசபி புத்தகம் வாங்கோ கொஞ்சம் புரிஞ்சதும் புரியாது அதனால சமஸ்கிருதத்தை ஞானத்தை உடையதா பகவானுக்கு கட்டுப்பட்டிருத்தல் உண்மையான்னு கேட்டார் ராமானுஜருக்கு சந்தேகம் கூரத்தாழ்வான் அமைச்சர் நீ இங்கே ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பியை கேட்டுட்டு வானர் ஸ்ரீரங்கத்தில் இவர் இருக்கார் நேர திருக்கோஷ்டியூர் காரைக்குடி புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய ஊர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் ஓடினர் நம்பி நாஸ்தானத்துக்கு போனார் நம்பி வரவேற்றார் கூரத்தாழ்வான் என்ன சொல்லியிருக்கணும் அவர் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு சமாதானம் சொல்லுறதுக்கு உங்க யாவது வந்தேன் சொல்லணுமோனோ அப்படின்னு சொல்லவே மாட்டார் அடியேன் ஏதாவது சேவை செய்யலாமான்னு கேட்டாராம் உள்ள போனாராம் மாமி அங்க இழுப்பு சுட்டிலாம் எல்லாம் போட்டுருக்கா போய் அலம்பிட்டு தேய்ச்சார் அவர் உட்காந்து சபீனா உட்காந்து தேய்ச்சுட்டு இருக்கார் கூரை தாழ்வன் தேக்கிறார் அந்த மாமி தான் சாக்கு ஆள் கொடுத்துன்னு இன்னும் போடுறான் இதெல்லாம் இருக்கு பத்து பாத்திரத்துக்கு கேட்பானே இவர் உட்காந்து தேய்ச்சின் இருக்கார் கூரைத்தாழ்வான் தேக்கற ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு அஞ்சாச்சு ஆறாவது மாசம் ஆயிட்டு இருக்கு இன்னும் இவர் பாத்திரம் தேய்ச்சுன்னு உட்காந்து கூரைத்தாழ்வான் இன்னும் கேள்வியை கேட்கல கூ திருக்கோஷ்டியும் நம்பியும் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கல பாத்திரம் தேக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்திருப்பார் அவரும் கேட்கல இவரும் சொல்லலை இன்னும் சேவை பண்ணிட்டு இருக்கார் ஆனால் இனிமேல் பண்ண முடியல கூறத்தாழ்வானால் ஏன்னால் இவ்வளவு மாதம் ராமானுஜரை பார்க்காம இருந்துவிட்டாரே ராமானுஜர் தானே அவர் இவர் சக்கோர பக்ஷின்னா அவர் தானும் சந்திரனாச்சே அழுதுண்டே போனாராம் நம்பி யாம் கிளம்புகின்றோம் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொன்னாராம் சேவை பண்ணிவிட்டு கிளம்புறார் என்ன கேள்வின்னு கேட்குற அவரும் பதில் சொல்லலை அப்போ திருக்கோஷ்டி ஒரு நம்பி கேட்டாராம் அடியேன் உள்ளான் பாசுரம் மறந்ததோ விடை கிட்டித்துன்னு கிளம்பிட்டார் இப்போ நம்ம கேள்வி என்ன பதில் என்ன சொன்னார்னு புரியலை சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நம்மளான அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்போம் அவர் புரிஞ்சு கொடுத்தோம் அதனால தான் அவர் கூறத்தாழ்வான் அதனால் என்ன கேள்வி ராமானுஜர் கேட்டது ஆத்மாவுக்கு ஞானம் ஸ்வரூபமாக சேஷத்துவம் பகவானுக்கு அடிமையாக இருத்தல் ஸ்வரூபமா ஆஃப் த டூ விச் இஸ் த ஒன் கேட்டிருக்கார் இவர் என்ன பதில் சொல்றார் அடியேன் உள்ளான் பாசுரம் மறந்ததோ இடத்துல பெருமாளை பார்த்து சொல்றார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் எங்கும் வியாபித்திருக்கும் பகவான் எனக்குள்ள இருக்கார் சொல்றார் ஆழ்வார் அப்ப என்ன சொல்லணும் எல்லா இடத்துலயும் இருக்க பெருமாள் எனக்குள்ள இருக்காருன்னு தானே சொல்லணும் எனக்குள்ளேன்னு போடுறதுக்கு பதிலாக ஆழ்வாரங்க அடியேன் உள்ளான்னு போட்டார் தன்னை சொல்லிக்கும் போதுக்குனோ தன்னை அடிமைன்னு தான் சொன்னார் காரணம் என்ன ஆத்மாவுக்கு குணம் சேஷத்துவம் ஞாத்திருவத்தை காட்டிலும் சேஷத்துவம்னு புரிஞ்சு எதுக்கு சொல்ல வந்தேன் வாய் வார்த்தை கேட்காமலேயே பதில் கிடைச்சுடுத்தே அதுதான் கிருஷ்ணர் சொல்கிற தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா சேவை பண்ணிட்டினாலே உனக்கு வந்து கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிரும் ஒருவேளை அப்புறமும் சந்தேகம் இருந்துதானே பணிவோட கேள் சில பேர் கேள்வி கேட்பா இவர் என்ன பதில் சொல்கிறான்னு மா மாட்டி விடலாம் இவரை கேள்வி கேட்பா அந்த எண்ணத்தோட கேட்கப்படாது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் இந்த கேள்விக்கு நமக்கு சமாதானம் கிடைக்காதாங்கிற எண்ணத்தில் கேட்டால் தான் கேட்குற கேள்விக்கு பதிலும் கட்டி ஞாபகமும் இருக்கும் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜ்ஞானம் ஞானினா தத்வதர்ஷினா அப்பேற்பட்ட ஞானிகள் தத்வதர்ஷிகள் கொடுக்கக்கூடிய ஜானம் நிலைத்திருக்கும்னர் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்பேற்பட்ட கேள்வி பதில் கிடைக்கக்கூடிய சனாதன தர்மம் தான் நம் தர்மம் சில தர்மங்கள் பார்த்தேன்னாலே புஸ்தகத்தில் எழுதினது கேள்வி கேட்டால் அடுத்த நிமிஷம் தலை சிரச்சேதனம் தான் அலங்கிருத்திய சிரச்சேதனம் கேள்வி கேட்கப்படாது சொன்னதை அப்படியே கடைப்பிடி இல்லாட்டா உடச்சிடுவோம் குத்திடுவோம் அப்படி இல்லை நீ கேள்வி கேட்டுண்டேரு கேட்டுண்டேரு நாஸ்திக்கனா மாறு மறுபடியும் ஆஸ்திக்கனா மாறிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது நம் சம்பிரதாயம் அதனால கேள்வி கேட்கலாம் அது கேள்வி கேட்டவர் தான் யுதிஷ்டிரர் யுதிஷ்டிரர் போய் சில கேள்விகள் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுவிடுறாரு யுத்தமெல்லாம் ஆயிடுறது கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறார் கிருஷ்ணர் தான் இப்போ பகவத்கீதா ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் தானே பகவத் கீதையெல்லாம் சொல்லியிருக்கா பெரிய பகவத்கீதை பகவத்கீதா அர்ஜுனன் தான் கேள்வி கேட்கணுமா நான் கேட்கப்படாதா ஏதோ கிருஷ்ணா இதெல்லாம் சொல்லுனர் கிருஷ்ணர் இதுக்கு சொன்னாரா ஞானி நகா அல்பீபவந்தி அப்பா இந்த பீஷ்மாச்சாரியர் பரமபதி சுட்டார்னா உலகத்தில் ஞானிகளுக்கே குறைவு வந்துடும் என்கிட்ட கேட்டியான உனக்கு ஒன்றும் தெரியாது நான் தத்துவம் ஆனால் தத்துவ தரிசியான பீஷ்மாச்சாரியர்கிட்ட போய் கேளு ஆரான் ஏன்னா பீஷ்மாச்சாரியரை பற்றி ஒரு வச்சனம் சொல்லுவா பீஷ்மாச்சாரியர் ஷரதல்பத்தில் எப்போ அவர் நினைக்கிறாரோ அப்போ தான் போவார் அது அவருக்கு இச்சாமிருத்தியும்னு ஒரு வரம் அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் போவார் இவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பேசும்போது எல்லாரும் மோட்சம் சரணாகதி இல்லைன்னு சொல்லுவோம் அந்த வரம் மட்டும் வந்துருத்துன்னு வச்சுக்கங்கோ இருக்கலாமே என்ன இப்போ தானே இருக்குது மெட்ரோலாம் இப்போ தான் எவ்வளோ வருஷம் கிழிச்சு இப்போ திறந்துருக்கா அப்புறம் வந்து திருப்பி இன்னொரு ஃபேஸ் வரும் இப்படி பார்த்துண்டே இருக்கலான்னு தோணும் இப்போது நம்மளை விடுங்கோ பார்த்துக்கிற வாழ்க்கைக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத பாருங்கோ எப்போவுமே ஒருத்தர் ஆற்றுல வந்து படுத்திருந்தார் அவளை பார்த்துக்கிறது அவள் குழந்தைகள் இருந்தா போய் பார்க்க வேண்டியவர் சாத்துக்குடியிலாம் எடுத்துன்னு போனார் பார்த்தவா வந்து கேட்டா இருக்க அப்பாவுக்கா இல்லை இல்லை பார்த்துக்கிற உங்களுக்குன்னு ஏன்னா இருக்க வாளோட பார்த்துக்கிற வாளுக்கு தானே கஷ்டம் அதிகம் அதனால் யோசிச்சு பாருங்க நான் இருக்கேன் என் பிள்ளை காலத்தில் இருக்கேன் என் பேரங்காலத்தில் இருக்கேன் அவள் பரம குதிச்சுட்டுறா ஏன்னா எனக்கு தான் இச்சா அதானுன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரும் அது பார்க்கும் இது யார் யா எதுவும் எவ்வளோ வருஷமாக இருந்து தொலைகிறியா இதை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது என்ன சாதாரணமாக தெரிஞ்சவாளே வெய்யும் போது இந்த மாதிரி ப எந்த தந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் எழுவடிகால் தொடங்கின்னு இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அதனால் இந்த இச்சாமிருத்தியூ என்பது பீஷ்மர் கிட்டே இருந்தது ஏன்னா அவர் ஞானி பீஷ்மர் பரம அந்த ஷரதல்பத்தில் இருக்கும்போது கடைசி காலத்தில் ஹஸ்தினாபுரம் நன்றாக பாண்டவர்கள் கையில் போயிருக்கு கிருஷ்ணான்னு நினைக்கிறார் அப்போ பாரதத்தில் ஆச்சரியமான கட்டம் கிருஷ்ணர் ருக்மிணியோட பகட ஆடின்ருக்கர் அஹ் துவாரகையில அப்போ சட்டுன்னு கிருஷ்ணர் கண்லேருந்து ஜலம் வருதான் அப்போ ருக்மிணி அதை பார்த்து கேட்குறா என்ன பொதுவாக அழ வெப்பு என்ன புதுசா அழுகை உம கண்ணுல இல்லை பீஷ்மன் என்ன நினைக்கிறான் அவனை நான் நினைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அவன் என்ன நினைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு சொல்லல அவரை நான் நினைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணுங்கிறார் அதனால பீஷ்மர் ஒரு பக்தன் பரமோதிக்கிறாருன்னா பெருமாள் எவ்வளோ கவலைப்படுறார் ஏன்னா அவன் வைகுண்டத்துக்கு போகிறாங்கிற துக்கம் இல்லை ஐயோ அப்பேற்பட்டவன் இந்த பூமி இழந்துடுறதே அப்படின்னு அதனால தான் பீஷ்ம ஸ்துத்தின்னு உண்டு நம்ம சம்பிரதாயத்தில் அந்த பீஷ்ம ஸ்துத்தியே இஞ்சுமோட்டழைய சிங்கர் தினம் சொல்லிட்டு இருப்பான் அந்த பீஷ்ம ஸ்துதியே நினைச்சுன்னு இருப்பான் அந்த பீஷ்ம ஸ்துதி ரொம்ப வசத்தியம்பா எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த கிருஷ்ணர் சொல்றார் யுதிஷ்டிரா எங்கிட்ட கேள்வி கேட்காத போய் கேட்க வேண்டிய கேள்வி பீஷ்மர் கிட்ட போய் கேளு ஏன்னா நான் சொன்னால் பகவத்கீதையை படிக்கிறவா அநேகம் பேர் இருக்க மாட்டா இதே அந்த பீஷ்மர் சொன்னா விஷ்ணு சஹசிரநாமத்தை படிக்கக்கூடியவா அநேகம் பேர் இருப்பா போய் கேள்வி கேளுன்னு அவர் போய் கேட்டாராம் படுத்த படுக்கையாக இருக்கார் பீஷ்மாச்சாரியால் அப்பதான் பீஷ்ம உவாச்சன் ஆரம்பிக்கிறது சஹசிரநாமம் किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कम कमर्चन्तः प्राप्नयुर्मानवाः शुभं को सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात् अप्डीन् एकरर् அப்படி சொல்லும்போது பட்டர் இந்த ஆறு கேள்விக்கு முன்னாடி இந்த சஹசிரநாமத்துக்கு என்ன பெருமைன்னு ஆறு விசேஷணங்கள் எடுக்கிறார் இதை நான் சொல்ல போகிறேன் நீங்கள்லாம் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும் மறந்து மட்டும் போயிடாதீங்க இதை விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு ஆறு பெருமைகள் இந்த ஆறு கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆறு பெருமைகளை சொல்கிறார் பராசர பட்டர் மகாபாரத சாரத்வாத் மகாபாரதத்தின் சாரம் விஷ்ணு சஹசிரநாமம் அதனால் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகம் படிக்கலையே படிக்க முடியலையே கவலையே படாதீங்கோ சுவாமி கவலையே படலை நீறதுக்கு படாதீங்கோங்கிறீர் இல்லை ஒருவேளை தப்பி தவறி பட்டுப்டா படாதீங்கோ ஏன்னா அதனுடைய சாரம் தான் விஷ்ணு சஹசிரநாமம் மகாபாரத சாரத்வாத் முதல் குணம் விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு அதில் இருக்கிறத இது சொல்கிறது மகாபாரத சாரத்வாத் ரெண்டாவது ரிஷிபிஃப் பரிகானதா இங்கெல்லாம் யோசிப்பாள் இப்போ ஆயிரம் நாமம் இருக்குன்னு சொல்றேன் பெருமாளுக்கு எவ்வளோ நாமம் இருக்கு பெருமாளுக்கு எவ்வளோ நாமம் இருக்கு ஆயிரம் அப்புறம் ஏல மாதிரி விடுறேன் கொறைச்சி நேபராதிங்க அப்புறம் ஐநூறு நூறு எவ்வளோ இல்லவே இல்லையடுவே அது அது இன்னும் கஷ்டம் இன்ஃபினிட்டி எண்ணவே முடியாது பின்ன என்ன சுவாமி ஆயிரம் தானே சொல்கிறா முதல்ல யோசிச்சு பாருங்கள் அந்த ஆயிரத்தை சொல்றதுக்கே நமக்கு நாழி இல்லை இவ மாட்டுக்கு என்ன இல்லாமல் சொல்லி அது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது இப்போ எத்தனையோ பாடல்கள் இருக்கு மெனி சாங்ஸ் ஆனால் ஐ என்ன போடுறான் டாப் டென் சாங்ஸ் ஆஃப் திஸ் வீக் அப்படி தானே போடுறான் அப்படின்னா என்ன எத்தனையோ பாடல்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல் இவை அதனால பத்துன்னு தான் உலகத்துல பத்து பாட்டு தான் இருக்குன்னு இல்லை அநேகம் இருக்கு அதுலேன்னு பத்து எடுத்திருக்கா அநேகமான நாமங்கள் பகவானுக்கு இருந்தாலும் இந்த ஆயிரம் நாமத்தை மட்டும் பீஷ்மாச்சாரியர் எடுத்திருக்கார் இப்போ உடனே ஒரு கேள்வி வரும் நம்ம மாற்றுல சில குழந்தை குழந்தைகளுக்கு பேர் வச்சிருப்பேன் அந்த பேரெல்லாம் இப்போ சரஸ் நாமத்தை தேடி பார்ப்பாடு இல்லையே அதுல கவலைப்பட வேண்டாம் அந்த பேரும் வசதி தான் இல்லாத பேரும் வசதி தான் ஆனால் இந்த ஆயிரம் நாமத்துக்கு என்ன சிரிப்பு சிறப்பு தெரியுமோ ரிஷிபி பரிகானதா ரிஷிகள் ஒரு ஒரு நாமத்தையும் ரிஷிகள் நாமத்தை மட்டும்தான் பீஷ்மாச்சாரியர் எடுத்திருக்கார் ரிஷிகள் கொண்டாடாத பேரை எடுக்கல அதனால தான் ரிஷி பிப் கீதானி தானி வக்ஷாமி பூதையே இரண்டாவது குணம் ரிஷிகள் கொண்டாடி ரிஷிகள் கொண்டாடினா என்ன நம்ம அபிவாதையை சொல்லும்போது வசிஷ்ட ஆங்கீரச கௌஷிகன்னு சொல்கிறோம் இல்லையா அவ கொண்டாடின பேர் அனைத்தும் அதனால் விஷ்ணு சமசர நாமத்துக்கு முதல் பெருமை மகாபாரத சாரத்வாத் ரெண்டாவது ரிஷிகள் இந்த பெயரை கொண்டாடி இருக்கா பரிகானதா மூணா மூணாவது வேதாச்சாரிய சமாஹாராத் வேதத்தை பிரித்து கொடுத்த வேதவியாசர் வேதத்தில் அந்திம பாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தமான அந்த பாகத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து வேதாந்த சூத்திரம் என்று பிரம்மசூத்திரத்தை கொடுத்த வேதவியாசர் புராணங்களை கொடுத்த வேதவியாசர் மகாபாரதத்தை கொடுத்த வேதவியாசர் அப்பேற்பட்ட வேதாச்சாரியரான வேதவியாசரால் கொண்டாடப்பட்டது வேதாச்சாரிய சமாஹார பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வத்தா பீஷ்மரால் வாயால் சொல்லப்பட்டது பீஷ்மோத்கிருஷ்ட மதத்துவத்தா நாலாவது அஞ்சாவது பரிகிரஹாத் அதிசயத்த அதாவது எல்லாரும் அங்கீகாரம் பண்ணியிருக்கா இதுக்கு வந்து விசேஷ குணங்கள் சொல்கிறேன் சகசிரநாமத்தை பற்றி வாயு புராணத்தில் சொல்லியிருக்கா மதி மந்தானம் ஆவித்ய ஏநாதவு ஸ்ருதிசாகராத் ஜகத்விதாய ஜனிதா மகாபாரத சந்திரமா அதாவது வேதம் என்கின்ற மலையை அந்த மதிமந்தானம் புத்தி என்கின்ற அந்த மலையை வச்சுட்டோ ஸ்ருதி சாகராத் வேதம் என்கின்ற கடல்ல ம தன்னுடைய மதி என்கின்ற புத்தி என்கின்ற மற்ற வேதவியாசர் வச்சு கடைஞ்சாரான் பார்க்கடலை கடைஞ்ச உன்ன வந்தவர் தானே சந்திரன் அந்த சந்திரனை ஒத்து மகாபாரதம் என்கின்ற சந்திரன் வந்து தான் அது வாயு புராணம் சொல்றது மத்ஸ்ய புராணம் சொல்வது பவிஷ்யோத்திர புராணம்னு சொல்வது மார்க்கண்டேய புராணமும் சொல்கிறது இத்தனை புராணங்கள் சொல்லியிருக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா நேத்தே சொன்னேன் பகவத் பாதாள் கேயம் கீதா நாம சஹசிரம்னு எடுக்கிறார் சஹசிரநாமத்தை சொல்லின்றே இருங்கிறார் அதனால எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது அதாவது என்ன பில் யுனானிமஸ்லி ஹஸ் பீன் பாஸ்டுன்னு அர்த்தம் நம்ம ஊரில் பாஸ் ஆகிறதோ இல்லையோ அங்கே மகாபாரதம் விஷ்ணு சகஸநாமம் பாஸ் ஆகிருக்கு ஃபுல் சப்போர்ட் நோ அப்போசிஷன் பார்ட்டி மகா மகாபாரதத்தின் உட்பகுதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு சகஸிரநாமம் உலகோர்களால் போற்ற வேண்டியவை அப்படின்னு எல்லாரும் பில் பாஸ் பண்ணி கொடுத்துட்டா ஆர்டினன்ஸு அது இதெல்லாம் போகவே வேண்டாம் எல்லாரும் எடுத்துட்டு யுனானிமஸ்லி பில் ஹஸ் பீன் பாஸ் அது அஞ்சாவது தான் கடைசியில் கண்ணன் கீதோத்கிருஷ்டியன்யுதி பண்றதை அதுதான் விஷ்ணு சஹசிரநாமத்துக்கும் ராமாயணத்துக்கும் பெருமை ராமாயணத்தை வகுத்தவர் வால்மீகி வால்மீகி அந்த ராமாயணத்தை எழுதிட்டு ராமருடைய பிள்ளைகள் லவகுஷாளுக்கு கற்றுத்தரார் லவகுஷால் நேர போய் அயோத்தியால பாடினோன்னு ராமரே காதால கேட்கிறார் ராமாயணத்துக்கு பெருமை அவர் சரித்திரத்தை அவரே கேட்டிருக்கார் விஷ்ணு சஹசிர நாமத்துக்கு பெருமை பீஷ்மாச்சாரியர் பாட பாட எதிரே கிருஷ்ணன் இருந்து கேட்டானாம் அதனால தான் ஆயிர நாமத்தையும் சொல்லி முடிக்கிறார் பீஷ்மர் விஸ்வம் விஷ்ணு வஷத்காரஹா எல்லாம் சொல்றார் சொல்லி முடிச்ச உடனே பேர்பட்டவரானு யுதிஷ்டர் யோசிக்கிறார் எங்க இருக்கார் அவர் இந்த ஆயிர நாமத்துக்கு முரியவர் எங்க இருக்கார் தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா ஓம் பக்கத்திலேயே தேவகி பிள்ளை பூதாங்கு புல்லாங்குழலோடு நின்றுருக்கே அதுதான் சுவாமி கிச்சு இதுவா அதே தான் விட்டார் ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தின் பெருமை நமக்கு தூரக போனாதானே தெரியும் அதனால் சாக்ஷாத் கண்ணன்கிறார் அதனால் கீதையை உரைத்த கண்ணன் நேரடியாக கேட்டிருக்கார் இந்த ஆறு விசேஷ குணங்கள் இதுக்கு இருக்கான் மேலே சொல்கிறார் பராசர பட்டர் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் என்னன்னா அதாவது வந்து ஆயுர்வேத சாஸ்திரத்துலேருந்து எடுக்கிறார் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இந்தந்த மூலிகை போட்டு அரையங்கோ இதெல்லாம் சொல்கிறார் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் கடைசியில் முடிக்கும்போது ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இந்தந்த மூலிகை சாப்பிட்டு இந்த இந்த மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பில் இருக்க குறைகள் போகாவிடில் விஷ்ணு நாமத்தை மூணு வாட்டி சொன்னால் போகும்னு முடிச்சுடுத்து ஆயுர்வேத சாஸ்திரம் எழுதி முடிக்கும்போது மா பெரியவா ஒரு வாட்டி வந்து சென்னை விஜயம் பண்ணியிருக்கா ராயப்பேட்டாவில் தங்கினாலாம் நூற்றி நாலு ஜுரம் போயிடுதான் நூற்றி நாலுக்கு ஜுரம் போனோடனே ஸ்ரீமடத்தில் இருந்த டாக்டரை கூப்பிடலாமான்னு கேட்டா டாக்டரை கூப்பிட வேண்டான்னர் பின்ன என்ன பண்ணணும்னா நூற்றி ஐம்பது வைதிகாலை கூப்பிடுன்னர் கூட்டா மூணு வாட்டி சஹசிரநாமத்தை சொல்லுங்கன்னா மூணாவது வாட்டி சொல்லி முடிக்கிச்ச வேர்த்துடுத்தான் தான் மகாபிரிவாளுக்கு எதுக்கு சொல்ல வந்து ஆயுர்வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு சஹசிரநாமத்தை சொன்னா எந்த விதமான உடம்பு நோயும் போகும் அடுத்தது சொல்கிறா பானபட்டர் என்கின்றவர் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரெஃபரன்ஸ் ரொம்ப இங்கேருந்தோ எடுத்திருக்கேன் பானபட்டர் என்கின்றவர் சொல்றார் அந்த காலத்துல பிரசவ அறையில பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துதான சஹசிரநாமத்தை சொல்லுங்கோன்னு ஒரு வாக்கியம் எடுக்கிறார் அவிச்சின்னப்பியமான நாம சஹசிரம் ஜபேத் அப்படி கஷ்டமாக இருந்ததான கொஞ்சம் பிரெக்னன்சி டைமில் கஷ்டமாக இருந்ததான சஹசிரநாமம் சொன்னால் குழந்தை பொறந்துடும் அப்படின்னு பானபட்டருங்கிற ஒருத்தர் எடுக்கிறார் அதனால் இப்பேற்பட்ட கிரந்தங்கள்ல சஹசிரநாமம் சொல்லியிருக்கானா இன்னைக்கு நம்ம கேட்கறது சாதாரண விஷயம் அல்ல ராமாயணத்தை சொல்லிட்டு போடலாம் இவர் அவரை பார்த்தார் அவர் அண்ணரும் இவளும் நோக்கினால் சொல்லலாம் நீங்கள் சிரிப்பேள் பாடுவோம் போயிடலாம் ஆனால் அப்படி அப்படியல்ல சாக்ஷாத் வேதத்தின் சாரம் மகாபாரதத்தின் சாரம் அதில் தான் யுதிஷ்டரன் தான் பீஷ்மரை பார்த்து ஆறு கேள்வி கேட்குறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் ஏகம் பராயணம் ஸ்துவந்த கம் கம் அச்சந்த மாநாஷும சர்வர்மா கிம் ஜப்பன் ஜந்துர் ஜன்மசம்சார வந்தனாத் ஆறு கேள்விகள் வந்துர் ஆறுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஷட் அப்படின்னு பேர் பிரஷ்னம் இது பகுவச்சனத்தில் இருக்கு ஷட் பிரஷ்னி அப்படின்னு பேர் ஆறு கேள்விகள் தி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா டென் கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு வேணுங்கிறது த சிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அதனால் கேள்வியிலேயே சமாதானம் வந்து ஒரு பொதுப்படையாக கேள்வி கேட்கறார் ரெண்டு விஷயத்தை அனுகுணமாக கொண்டு கேட்குறார் இல்லை மேலோட்டமாக சில தத்வார்த்தங்கள் சொல்லிடுறேன் மேலே கொஞ்சம் க கதபாகம் சொல்லும்போது கதையாக வரும் நீங்கள்லாம் நல்லா உட்காந்துன்னு அனுபவிக்கலாம் இன்னும் மேலோட்டமாக விஷயம் சொல்லிடுறேன் ரெண்டு உபாயம் உபேயம்னு இருக்கு உபாயம் என்னால் வழி இந்த வழியினால் யாரை அடையிறோமோ அவளுக்கு உபேயம் அப்படின்னு பேர் இது இன்னொரு விதமாக பிரிப்பா தத்துவ ஹித புருஷார்த்தங்கள்னு பேர் தத்துவம் யாரை அடைய போகிறோமோ ஹிதம் தத்துவம் தானும் உபேயம் யாரை அடைய போகிறோமோ புருஷார்த்தம்னு சொன்னால் அவரை அடைந்து எதை பலனாக பெறுகின்றோமோ அவரை அடைவதற்கு வழிதான் ஹிதம் அதனால் தத்துவம் பகவான் அடைய போகிறோம் பெறுவது என்ன புருஷார்த்தம் அவரிடமே அவரையே பெறப்போகின்றோம் கைங்கரியத்தை பெறப்போகின்றோம் வழி எது அதுதான் ஹிதம் தத்வஹித புருஷார்த்தங்களை உபாயம் உபேயம்னு பிரிக்கிறார் இப்போ இந்த உபாயங்கிறது வழி உபேயம்ங்கிறது அடைகின்ற பொருளா இப்போ இதை தான் இந்த ஆறு கேள்விகள் கேட்குறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே தெய்வம் யார் அடைய போறோம் கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே எவன் ஒருவனை அடைய போகின்றோம் ஒருவர்கள்னு சொல்லல அந்த பன்மையில் சொல்லாதனால பகுவச்சனத்தில் சொல்லாதனால ஒத்தரை தான் அடைய போறோம் கிம் ஏக்கம்னு கேட்கிறாரா இவர் எவன் ஒருவனை அடைய போகின்றோம் அப்போது யுதிஷ்டரை சட்டுன்னு பெருமாளை பார்க்குறார் கிருஷ்ணரை நீ சொன்னது இவர் கேட்கல போல இருக்குன்னு ஏன்னா அறுபத்தாறாவது ஸ்லோகம் கிருஷ்ணர் என்ன சொன்னார் சர்வ தர்மான் மாம் ஏக்கம் சரணம் பிரஜனர் அது அர்ஜுனன் தான் கேட்டான் சில குழந்தைகள் என்ன தான் பண்ணும் இன்னொரு குழந்தைக்கு சொல்லவே சொல்லாது அதனால் அர்ஜுனன் யுதிஷ்டன் கிட்ட சொல்லாமல் கொஸ்டின் ஹஸ் தெய்வத்தம் லோகே சரணம் கிருஷ்ணன் தெய்வத்தம் லோகே எவன் ஒருவனே தெய்வம் கிம் வாக்கம் பாராயணம் எவனை நாம் சென்று அடைய போகின்றோம் அயனம்னா வழி ராமன் வழி ராமாயணம் உத்தரம் அந்த உத்தரத்தில் சூரியனின் கிரணங்கள் சென்றால் உத்தர மயணம் உத்தராயணம் தக்ஷிணத்தில் சென்றால் தட்சிண மயணம் தட்சிணாயணம் வடக்கில் சென்றால் வடக்கு வழி உத்தராயணம் தெற்கில் சென்றால் தெற்கு வழி தட்சிணாயணம் ராமன் வழியில் சென்றால் ராமாயணம் பரத்தத்துவமான பகவானை அடைவிக்கக்கூடிய வழி பாராயணம் அதனால் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் ஏகம் பராயணம் ரெண்டு கேள்வியும் பெருமாளை தான் சொல்றது யார்கிட்ட போகணும்னு கேட்குறார் அடைவிக்கின்ற வழி யாரு யாரை போய் அடைய போறோம் அடுத்தது ஸ்துவ யாரை ஸ்துதி பண்ணணும் கம் அர்ச்சந்தஹா யாரை அர்ச்சிக்கணம் பிராப்னையூர் மாணவாக சுபம் எவனை அர்ச்சித்தால் மாணவர் மனிதர்கள் சுகத்தை பெறுவார்கள் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேள் அலோபதி கிட்டே போறேள் அந்த அலோபதி கிட்ட மாத்திரை வாங்கிக்கிறேள் மாத்திரை வாங்கினோன்னு ஜாகிரதையாக இருக்க என்ன பண்ணுவா சாப்பிட்றேன் நீங்கள் சொல்லியிருக்கேங்கிறதுக்காக சைட் எஃபெக்ட் எதாவது இருக்கான்னு கேட்பிடலோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத ஒன்று உண்டா பிராப்னயூர் மானவாஹா சுபம் ஏன் சுவாமி தெய்வ கடன்களில் கூட அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை நாம் செய்தால் சைடு எஃபெக்ட் உண்டு வேதத்தில் கிளியராக சொல்லியிருக்கு ஸ்ரௌத்தத்தில் யஜ்ஞம் பண்ணும்போது ரஜோதமோ குணங்கள் இருக்கக்கூடிய வஸ்துக்களை சேர்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு தான் நீங்கள் யஜ்யம் பண்ணும்போது நல்லா சாதத்தை வேக வச்சுட்டோ அதை பால் சாதமாக உருட்டி வைப்பா இல்லட்டா கொஞ்சம் மஞ்சள் கலந்து உருட்டி வைப்பா கற்கம் பேர் அதுக்கு அதை போட்டு வே இதே இந்த மிளகால ஹோமம் பண்ணுறது வே வேறு இதில் இதெல்லாம் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதெல்லாம் செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் பின்னாடி சைடு எஃபெக்ட் ஒன்று வந்துடும் அதுக்கு ஒரு பிகோசில்ஸ் வேலை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வேண்டாம் அதனால் பிராப்னையூர் மாணவாகா சுபம் இல்லை சில பேர் என்ன பண்ணிவிடுவா பண்ண மாட்டா ஆனால் யாராவது வந்து யஜ்யத்துக்குன்னு பணம் கேட்டால் அது என்ன யஜ்யம் யாருக்கு பண்ண பொருள் எதுக்கு பண்ண பொருள்னே கேட்காம ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் கேட்டார் கொடுத்துட்டேன்பா கொடுத்துட்டா அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டியது தான் அதனால் இப்போல்லாம் என்ன சொல்கிறா பார்த்து ஒரு இடத்துல உங்கள் பணத்தை போடுங்கோ அவள் வந்து ரெக்கக்னைஸ்டான்னு பாருங்கன்னு சொல்கிறா பாருங்கோ அதே மாதிரி தான் யஜ்யத்திலையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது கலியுகத்தில் எல்லாவற்றிலும் நாம் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது அதனால் பிராப்னையூர் மாணவாகா சுபம் ஆச்சாரியர்களில் கூட தேடணமானால் தேடணம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆச்சாரியனை பத்து பேர் சேர்ந்து ஒரு பெண்மணியை நாலு பேர் தூக்கின்னு போகிறாள் இந்த மாதிரி காலகட்டம் பாரத பூமிக்கு வந்துடுச்சு அந்த 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 பெண்மணியை பார்த்தா இது ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா வேற எங்கேயாவது துறைக்கு போக போகிறதான்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்வயம் ஆச்சரத்தி ஆச்சாரியான்னு சொல்லுவா யார் காஞ்சி இருந்தார் ஏன் அவா வந்து ஒரு ஒரு கம்பீரத்தோட வாழ்ந்தானா அந்த ஆசிரமத்துக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு எது தகுதியோ அதை பண்ணிட்டு இருந்தா இல்லையா அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு பத்து பேர் நம்மள வந்து சேவிக்கிறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுங்கிற அந்த குணம் வேண்டாமா அது சுட்டா எப்போ அகங்காரம்னு ஒன்று வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம படித்தது படிப்பே இல்லைன்னு தெரியும் அந்த காலத்தில் ஒரு இப்போ அழிவு சிங்கர் ஆண்டை வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொண்டாடுறோன்னா அவள்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் காலக்ஷேபம் பண்ணி அனுஷ்டானத்தோடு இருந்து கணத்து ஜலத்தில் குளித்து நடவாப்பியில் குளித்து கணத்து ஜலத்தை எடுத்து சுட தண்ணியில் குளிக்காமல் அப்படி இருந்து இதை சாப்பிடப்படாது அதை சாப்பிடப்படாது அவள் பா சாப்பிட்றத பார்த்தேன்னா பாதிய விளக்கிப்புவா இருக்கிறது கொஞ்சம் அப்படி ஷாட்டு வந்தால் தான் ஆச்சாரியஸ்தானம் கொஞ்சம் அதில் அரைச்சி இத்த போடு அத்த போடு கொதிக்கவை வை இதை ஷாட்டுட்டி இவர் எங்கே இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வருவார் அதனால் அப்படி இருக்கப்படாதான் அதனால் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு இதில் தேடணுங்கிறதுல கலியுகத்தில் ஆச்சாரிய ஸ்தானத்துலேயும் தேடணும்னு விட்டார் அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறா ப்ராப்னையூர் மாணவாக சுபம் மனிதர்கள் சுபத்தை அடையணும் கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத்த பரமோமதா பவத்த பரமோமதானா சுவாமி உங்களுக்கு தெரிஞ்ச வரையில எது பெஸ்ட்டுன்னு கேட்கிறார் யுதிஷ்டர் அதனால் இந்த பவத்த்பரமோமதாங்கிற வார்த்தை நீங்கள் எல்லா கேள்விக்கும் சேர்க்கணும் கிமே கம் தெய்வதம் லோகே பவத்த பரமோமதா அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் சேர்த்துன்னு வரணும் அதனால் ஸ்துவந்தக்கம் கமச்சந்தப் பிராப்னயூர் மாணவாசுபம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத்த பரமோமத கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்மசம்சார பந்தனார் எவனை ஜபித்தால் போகும் என் சுவாமி எங்க ஸ்துதிங்கிறேள் கிம் ஸ்துவந்தா அடுத்தது அர்ச்சிக்கணுங்கிறேள் இப்போ ஜபிக்கணுங்கிறேன் மூணும் ஒன்றுத்தையே சொல்ற மாதிரி இல்ல ஜபிக்கணும்னு சொல்கிறதும் இதுவும் சொல்றதும் எல்லாம் சொல்கிறதும் அர்ச்சிக்கணும் சொல்கிறதும் அப்படி இல்லை அர்ச்சனை சொல்லப்பட்ட வார்த்தைகளோட அர்ச்சிக்க வேண்டும் இப்ப கோவில்லாம் பட்டர் சுவாமி அர்ச்சனை பண்ணுவார் அது உங்களுக்கு காதில் கேட்குமா அது தெரியறது இல்லை ஏன்னா பல இடங்கள்ல போனா அவர் இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சுடுறாரு அர்ச்சனை ஒன்னும் ரெண்டாவது அவர் அர்ச்சனை பண்றது நம்ம காதலையும் விழ மாட்டேங்கிறது மூணாவது இப்போ பெரிய பழைய கோவிலுக்குலாம் போயிட்டாங்கன்னா கர்ப்பகிரகம் உள்ள இருக்கோம் நம்மளை வெள்ளை நிற்க வச்சிருவா அவர் பெருமாளோட ஏகாந்தத்தில் பேசிட்டு வந்துடுவார் அதனால் மூணாவது அர்ச்சனை நாலாவது நம்மளே கேட்கறதுக்கு விருப்பப்படுறதில்ல அப்போ தான் எடு எடு அது அந்த கவரில் வச்சுருக்கேன் அது எடு இதை கொடுக்காத அது இது அதுக்குள்ளே அவர் அர்ச்சனை பண்ணிகிட்டு வந்துடுறார் அதனால் பாருங்கோ அவர் மேலே தப்பான்னு நம்ம மேலே தப்பான்னு தெரியல இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க சுவாமி இன்டர்வியூக்கும் உங்கள் குழந்தைகள்லாம் போகிறா என்ன பண்ணுறோம் ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு உள்ளே போறோம் உள்ள போனோன்னையா ஃபைல சரி பண்ணுறோம் உள்ள போனோன்னையா டையை சரி பண்ணுறோம் இல்லை ஏன்னா அவன் வேலை கொடுப்பானா மாட்டானா தெரியல இவர் அர்ச்சா விக்கிரமா இருக்கார் உள்ளே போனோன்னு தான் அந்த செல்போனை தோண்டி நோண்டி 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 கீழேந்து அத்தள வித்தள சுத்தல ரசா தள தலா தள மகா தள பாத்தாளோகத்திலேந்து ஒரு ஒரு ரூபா வரும் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த ஒரு ரூபாவை முன்னாடியே எடுத்துன்னு வச்சுன்னு போகலாம் போனோம் ஏன்னா அவர் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாருங்கிற தெனாவட்டில் உள்ள போகிறோம் சர்வலோகேஸ்வரனை பார்க்க போகிறோம் நம்ம ஜாகிரதையாக உள்ள போனோம் பெருமாள் ஆச்சேங்கிற நினைப்பு இருந்தால் உள்ளே போய் பிளாஸ்டிக் கவர் சத்தம் வராதே இல்லையா ஏன் வருது காரணம் என்ன அவர்தானே தானே பார்த்துப்பார் ஏன்னா திருக்குடந்தை ஆண்டவன் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவார் பக்தர்கள் என்ன கொடுத்தாலும் பகவான் ஏற்றுப்பறான் அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவார் என்னென்னா பெருமாளுக்கும் கிருஷ்ணருக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகிடுது சுகமாக துவாரகால இருக்கா குஜராத்தில் அவள் வந்து ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு கீழே சமுதிரத்தை பார்த்துட்டுருக்கா அது சாயங்கால வேலைன்னு வச்சுக்கோங்கோ அப்படி பார்த்துட்டுருக்கா சட்டுன்னு போய் கிருஷ்ணர் வாந்தி எடுத்துட்டார் ருக்மிணிக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு நம்ம எடுக்க வேண்டியது விரதுக்கு எடுக்கிற அதனால் வந்து சுவாமி என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா அப்போது சொல்கிறார் இல்லை கொஞ்சம் வயர் சரியில்லைங்கிறப்ப பெருமாளுக்கும் வயர் சரி இல்லாமல் நம்ம என்ன கொடுத்தோமோ தெரியல அதனால் வந்து கேட்குறா ருக்மிணி சுவாமி எதுக்கு என்ன ஆச்சுன்னு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் நம்ம ஊரில் இமைப்பவன் ஒருவன் உள்ளான் அவனுக்கு நாலு மாடு டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் டி இந்த முதல் டைப் எப்படின்னா ஒரு நாள் பழைய கழிநீரை சாப்பிடுமா ரெண்டாவது ரெண்டு நாள் பழச சாப்பிடுமா மூணாவது மூணு நாள் தான் சாப்பிடுமா நாலாவது நாலு நாள் சாப்பிடுமா இப்போ இவங்ககிட்ட இருந்த கழிநீர் ஒரு காலத்தில் ரொம்ப பழசாக போய்ட்டான் முதல் மூணு சாப்பிடாது நாலாவதுக்கு கொடுத்து பார்த்தான் நாலாவது கூட சாப்பிட மாட்டேன்னு கொடுத்தோம் இந்த இந்த மாடு கூட சாப்பிடாத கழுநீரை நம் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார்னு பூமிக்கு கிருஷ்ணா விட்டாராம் பக்தர்கள் குறையோடு கொடுத்தாலும் பகவான் ஏற்றுப்பரணும் சாட்டு விட்டு வயர் சரியில்லாமல் போய்ட்டான் எதுக்கு சொல்ல வந்தேன் பகவான் எதை கொடுத்தாலும் ஏற்றுப்பார் அப்படிங்கிற நிலப்பில் தான் நம்ம கர்ப்பகலத்துக்கு போகிறோம் அதனால் இந்த இடத்துல கேட்குறார் அர்ச்சனைன்னு சொன்னால் வேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையால் அர்ச்சனை ஒன்று ஜபஹான்னு சொன்னால் தியானத்தோடு நம்ம பண்ண வேண்டிய ஜபம் அது ஒரு வித்தியாசம் ஸ்துத்தின்னு சொன்னால் நமக்கு வாயில் வந்தது ஆண்டாள் ஒரு ஸ்துதி பண்ணால் பெண்களின் வருத்தம் அறியாத பெருமாள்னு ஒரு ஸ்துதி நாச்சியார் திருமொழி பெண்களின் வருத்தம் அறியாத பெருமாள் உடனே வியாக்கியா பிரிவாச்சன் பிள்ளை எழுதினர் ஆயிரத்தில் ஒன்றா இதையும் சேர்த்து கொள்ளவும் ஆயிரம் சரசனாமம் இருக்கா ஆயிரத்தி நம்ம சொல்லணும் வனமாலி கதீ சாங்கிக்கு முன்னாடி பெண்களின் வருத்தம் அறியாத பெருமாள் வனமாலி கதீ சாங்கி சங்கி சக்ரி சனந்தின்னு சொல்லணுமா ஏன்னா பக்தர்கள் கொடுக்கிற எந்த பேரையும் பகவான் எடுத்துப்பார் இப்போ எடுத்துட்டாரே பெண்களின் வருத்தம் அறியாத பெருமாள் ஆண்டாள் சொல்றா நான் உன்னை பிரார்த்திக்கிறேன் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் மாட்டேங்கிற பெண்களின் வருத்தம் அறியாத பெருமாள் எடுத்துட்டார் பெரியவாச்சான் பிள்ளை ஆயிரத்தில் ஒன்று சேர்ந்தது ஆயிரத்தோராது திருநாமம் விட்டார் அது ஸ்துதி அதனால் நம்மளால் எண்ணங்களால் பண்ணுவது ஸ்துதி வேதத்தில் இத்திஹாசங்களில் சொல்லக்கூடிய நாமங்களை வச்சு பண்ணுறது அர்ச்சனை தியானம் ஆதிகளை பண் கொண்டு பண்ணுவது ஜபம் அதனால் மூணு கேள்வியை தனித்தனியாக வச்சார் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பியேக்கம் பாராயணம் ஸ்துவந்த கம் மூணாவது கேள்வி யாரை ஸ்ரணும் கம் அர்ச்சந்தா யாரை அர்ச்சனை பண்ணணும் யார் அர்ச்சனை பண்ணால் நல்லது நடக்கும் பிராப்னயூர் மாணவாசுபம் கோதர்மஹா சர்வ சர்வதர்மாணாம் பவத்த்பரமோ மத கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜென்மசம்சார பந்தநாத் எவனை சேவித்தால் இந்த சம்சாரம் என்னும் கடலை கடக்கலாம் இந்த சம்சாரம்னு சொன்னாலே நம்ம அடிக்கடி தமிழ் பேசுவதினால் நம் தாய்மொழி தமிழ் அதனால் தமிழில் வார்த்தை நம்ம சம்சாரம் வரலையா கேட்பா அது ஒரு சம்சாரம் இந்த சாஸ்திரோத்தமான புராணங்களில் சொல்கிறது சம்சாரங்கிறது பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழல் அதுக்கு சம்சாரம்னு பேர் ஏன்னா ஒரே வார்த்தை தான் அர்த்தங்கள் வேற முக்கூர் அழிசிங்கர் இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவார் ஒரு பத்து நாள் ஏற்பாடு பண்ணியிருக்கா ஒரு இடத்துல உபன்யாசம் ஏற்பாடு பண்ணவர் ஆச்சரியமாக பண்ணியிருக்கார் சொல்ல வந்தவரும் நன்னா சொல்லுவார் அதனால் வந்து அந்த ஒரு ஆற்றுல ஒரு தம்பதிகள் அது எல்லா இடத்துலையும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வரணுங்கிறது உபன்யாசத்துக்கு சில இடத்துல மாமா மட்டும் ஒருவர் மாமிக்கு நிறைய ஆற்றுல காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும் அதனால் மாமி வந்துருவா மாமாக்களுக்கு இச்சை இருக்காது சில இடங்களில் தான் காமம் சந்துமித குணான் பத்யானி பத்யானின கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷ்ரும் க்ஷாமியி நிஷ்பிரத்யூக விஷாதிரி நிர்ஜர ஜரத் காரச்லே நோச்சலன் தீனா லம்பன திவ்ய தம்பதிகளாக வருவான்னு விட்டார் தேசிகன் அதனால் நிறைய பேர் இங்கே திவ்ய தம்பதிகளாக வந்திருக்கேன்னா தேசிகன் உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அதனால் சில இடங்களில் தான் வருவா இவ்வாத்தில் எப்படின்னா மாமி மட்டும் போவா மாமா வரமாட்டார் அதனால ஒம்பது நாள் மாமி போயிட்டா பத்தாவது நாள் மாமியாத்து பக்கத்தில் கொஞ்சம் கொசு ஹிரிங்காரம் பாகவதாள்னு பேர் கொசுக்களுக்கு தெரியுமோ ஏன்னா முதல்ல வந்து பாதத்துக்கிட்ட வந்துடும் சரணாகதி அடுத்தது மேலே பிருஷ்டபாகத்துக்கிட்ட வரும் அப்புறம் கழுத்துக்கிட்ட வந்து காது கிட்ட மந்திரோபதேசம் உயின்னு சுத்தம் பாருங்க காதுல வந்து மந்திரோபதேசம் அப்புறம் பிரம்மநாடிக்கு போய் அது மோட்சத்துக்கு போகிறதா தட்டின ஒன்று அது மோட்சத்துக்கு போகிறதா இல்லாட்டா அது குத்தி நம்ம மோட்சத்துக்கு போகிறோமான்னு நமக்கு தெரியல ஆனால் மாமி பக்கத்தில் நிறைய பாகவதாளுடைய சஞ்சாரம் அதனால் மாமி தன் உடம்பில் டிங்கு சாத்து கொண்டாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவருக்கு உடம்பு வந்து சொல்ல மாட்டா அவர் உடம்பை சாத்தி கொண்டாருபா அதாவது உடம்பு கூட அவர் கேட்டுட்டு தான் வருமா நான் டைஃபாய்டு வந்துள்ளேன் உள்ளே வரலாமா சுவாமி வரலாம் அப்படின்னு சொல்லுவார் வைஷ்ணவன் கிட்ட சட்டுன்னு போயிட டிங்கு என்னும் நோயை தன் உடம்பில் சாத்தி கொண்டாள் பத்தாவது நாள் மாமியால பத்தாவது நாள் தான் சாத்து முறை முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறார் அந்த உபன்யாசகர் மாமி மாமா கிட்ட சொன்னா போயிட்டு வந்துருங்கோ ததிங்கித பராதீனஹா அந்த மாமியின் கண்ணசைவுக்கு இருக்கக்கூடியவர் மாமா சுவாமி ததிங்கித பராதீனஹான் அது இந்த வார்த்தையை ரங்கநாயகி தாயாருக்கு போட்டார் குரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி நீங்கள் செவிச்சேள்னா ரங்கநாயகி தாயார் சன்னதி நீங்கள் பிராகாரத்தை சுற்றி வரும்போது இருக்குமா ரங்கநாயகி படிதாண்டா பத்திரியங்க வெளியே வந்ததே கிடையாது இல்லை ஃபோனில் ஆன்லைன் புக் பண்ணால் ஆன்லைன் ஷாப்பிங் தான் இது வேணும் அது வேணும்னு அது வீட்டுக்கு வருமே ஒழிய அவள் வெளில போனதாக சரித்திரம் இல்லை மிஞ்சி விஞ்சி போனால் நம்பெருமாள் போயிட்டு வாங்கிட்டு வருவார் அதனால ஒரே ஒரு நாள் தான் சேர்த்தி உற்சவம்னு பேர் பெருமாள் இவர் சன்னதிக்கு வரணும் பிராட்டி வெள்ள வரமாட்டா அப்பேற்பட்டது அங்கு கேட்டார் ஒருத்தர் பவர் சென்டர் எங்க இருக்கு தாயார் கிட்டியா பெருமாள் கிட்டியா ஏன்னா நடுவில் இருப்பது பெருமாள் பிராகாரத்தில் இருப்பதோ தாயார் ஒருத்தர் சொன்னார் அவள் எங்க இருக்காங்கிறத வச்சு பார்க்காத சேர்த்தியில் பாருங்கனர் சேர்த்தியில பார்த்தா ரங்கநாயகி உட்காந்துருப்போம் பக்கத்துல பெருமாள் நின்று யார் நின்றுருக்காளோ நின்னு இருக்காளோ அவளுக்கு கிங்கராள்னு பேர் கரவாணின்னு பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணணும்னு கேட்பாளாம் இவள் ரங்கநாயகி உட்காந்துருப்போம் அதனால கண்ணசைவு பெரிய அதாவது ரொம்ப ஒசத்தியா இருக்க வள வாய் திறந்து கூட பேசிவிட மாட்டா என்ன பண்ணுவாள் அப்படின்னு பாளாம் பெருமாள் சரியும் பறான் இப்படின்னு மேலே பார்த்தா உயர்ந்தவர்கள் உங்களை சிருஷ்டிப்பர் பெருமாள் கீழே பார்த்துட்டா அடியேன மாதிரி தாழ்ந்தவர்களை சிருஷ்டிப்பர் அதனால ததிங்கித பராதீனகா அவ செவுக்கு காத்துந்ருப்பர் பெருமாள் இவர் தானும் அப்பரம்பரையில் வந்தவர் மாமியின் கண் அசைவுக்கு பார்த்தார் கிளம்பிப்பிட்டார் உபன்யாசத்துக்கு போயிட்டு வந்தார் மாமி கொஞ்சம் ராத்திரி இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அப்படி அது என்ன ப பப்பாயா லீஃப் ஜூஸாக டிங்குக்கு அதை வேற ஆயுர்வேத சாஸ்திரம் முடிச்சுட்டு அதை வேற சாப்பிட்டு வச்சிருக்கா மாமி தூங்கிவிட்டா பன்னெண்டு மணி என்னமோ தன் மேலே ஓடுறா மாதிரி நெழிற மாதிரி தெரியிறது மேலே பார்த்தா மாமா கொஞ்சம் நல்ல ஸ்தூல சரீரம் மாமா இப்படியும் அப்படியும் மாமி மேலே இப்படியும் அப்படியும் தாவரார் மாமிக்கு பயம் ஒரு செகண்ட் கொஞ்சம் ஒரு விங்க் ஆஃப் த செகண்ட் அப்படி விழுந்துட்டான்னு வச்சுங்கோ ஊற்ற வேண்டியதுதான் தத்விஷ்ணோகம் பரமம் பதகும் சதாபுஷ்ஷந்தி சூறையகா மாமிக்கு வைகுண்ட லோகம் அர்ச்சிராதி மார்க்கம் தெரியுது நில்லுங்கொன்னான்னர் ஏன்னு கேட்டார் அவர் கேட்டார் எதுக்கு என் மேலே தாவரே உபன்யாசகர் சொன்னதை பண்ணேன்னர் என்ன சொன்னார் எங்க உபன்யாசத்தில் சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்றால் அப்படின்னாராம் சுவாமி ஒரு நாள் உபன்யாசத்துக்கு வந்ததுனால பட்ட பாடிது சம்சாரம்னா இவர் விபரீத விபரீதார்த்தம் பத்னி ஆனால் இங்கே ஜென்ம சம்சார பந்தநாத்ன்னு எடுக்கிறாளே விஷ்ணு சஹ்ரநாமத்தில் இந்த சம்சாரங்கிறது பிறப்பு இறப்பு என்கின்ற சுழல் அதனால் அதை அர்த்திக்க வேண்டும் ஜென்ம சம்சார பந்தநாத் அது ஒரு சைக்கிள் இட்ஸ் விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் பிறகுறோம் வளர்கிறோம் நர்சரியில் கொண்டு சேர்க்குறோம் அதே ஏபிசிடியை இவ்வளோ வாட்டி படிப்போம் சுவாமி ஜென்ம ஜன்மாந்திரமா படிச்சுவிட்டு இந்த வார்த்தைகள் அந்த ஜென்மத்தில் கர்மா எப்படி இருக்கும்னு தெரியும் நல்ல கர்மாவாக இருந்தது நன்னா படிச்சுட்டு பாஸ் ஆகும் இல்லாட்டா வச்சு 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 நன்னா ஆவருத்தி பண்ணுற மாதிரி ஒரே வகுப்பில் உட்காந்து 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 வந்து நன்னா படிச்சுட்டு இப்படி வருவோம் இப்படி இப்படி தான் சுழல் திருப்பி பாதி போகும் இம்மை பதினையாண்டு ஆண்டு பேதை பாலகன் என்பதாகும் பிணி பசி நோப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே நரங்கமான அருளானேன்னர் ஆழ்வார் அந்த மாதிரி ஒரு சுழல் இதை யாராவது தேடிக்கவே முடியாது யாராவது தர மேலே கருணை பூண்டு இவனை வெட்டி விட்டுள்ள இந்த சக்கரத்தை நம்ம வந்துட்டோம்னு நினைக்கணும் அதை அர்த்திப்பவன் ஜனி என்னும் சுழலை அர்திப்பவனுக்கு ஜனார்தனன் அப்படின்னு பேர் இன்னைக்கும் நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு மேலே வர்க்கலா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு வர்க்கலையில் போய் சேவிச்சேழுனா பெருமாள் தான் ஜனார்தன மூர்த்தியாக நின்று சேவை சாதிக்கிறார் ஆச்சரியமான பெருமாள் அந்த பெருமாளை நீங்கள் சேவிச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா நன்னா தெரிவார் கேரளத்து கோவிலில் பெருமாள் நன்னா தெரிகிறதுங்கிறது ஆச்சரியம் தானே இப்போ கேரளத்து கோவிலில் போயிட்டேன்னா அந்த முதிரிமார் எங்கேயும் நில்லுன்னு சொல்லுவா அவரை பார்த்தா குருவாயிரப்பன் மாதிரியில் இருக்குது எல்லா பெருமானும் ஒரே மாதிரி தான் இப்போ நீங்கள் பதிமூணு விவதேஷம் போங்கோ ஏதோ அனந்தபத்மனா பத்மநாபன் மட்டும் படுத்துட்டார் பாக்கி எல்லா பெருமானாலும் ஏக்கம் தான் ஒரே மாதிரி இருப்பார் நீங்கள் பதினெண்டு ஃபோட்டோ வைக்கிறேன்னு வச்சுக்கோ சட்டுன்னு இவர் தான் இவர்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஆனால் ஜனார்தனனை மட்டும் சொல்லிடலாம் வர்க்கலக்ஷேத்திரம் ஜன்மசம்சார பந்தனாத்துன்னு எடுக்கிறார் இப்போ இந்த ஆறு கேள்விகள் கேட்டாரா அதுக்கு அவர் சமாதானம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பீஷ்மர் சாதிக்கிறார் பீஷ்மவ்வாச்ச பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவநாம சஹசிரேண புருஷ சததோத்தித இந்த ரெண்டு வரி இருக்கு இல்லையா ஜெகத் பிரபும் தேவதேவம்ல சததத்தோத்திதா அப்படின்னு வருது இல்லையா இந்த ரெண்டு வரியும் ஆறாவது கேள்விக்கு சமாதானம் கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜென்மசம்சாரபந்தனாத் யாரை ஜபித்தால் செல்லலாம் சுவாமி கேள்வி அவர் ஆறு கேள்வியாக கேட்டுக்கிறேன் ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறார் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் எங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்டில் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் எது ரொம்ப பெரிய கொஸ்டினோ அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுவோம் தெரியாத கொஸ்டின் புரியாத கொஸ்டின் சிறிய கொஸ்டினாக லேட்டராக ஆன்சர் பண்ணுவோம் எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாமே கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுவிட்டா எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலான்னு அந்த கீழேயே கொடுப்பா அதனால் அவர் சொல்கிறார் அது காரணமல்ல ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பியேக்கம் பராயணம் யாரை அடைய போறேன் அவர் எப்படி இருக்க போறாருன்னு கேட்டுவிட்டார் உபேயத்தை பத்தி கேட்டுவிட்டார் வழியான உபாயத்தை பத்தி முதல்ல கேள்வியே கேட்கல ஆனா யோசிச்சார் பீஷ்மாச்சாரியார் வாழ்க்கை நடைமுறையில உபாயத்தை தானே முதல்ல தேடுவோம் யோசிச்சு பாருங்கோ வாணிமஹால உபன்யாசம் நடக்க போறதுங்கிறது உபேயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிட்டு ஆனால் ஆனா அது யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிப்பாள் இப்போ எப்படி ஆத்துலயும் அங்கே போகிறது ஆட்டோ கிடைக்குமா உபாயத்தை தான் நீங்க முதல்ல யோசிக்கிறாள் உபாயம் சரியா இல்லைன்னா உபயம் எப்படி இருந்தாலும் போக மாட்டாள் அதனால இவர் அவசரத்துல யாரை அடைய போறோம் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பியக்கம் பராணம் கேட்டுட்டார் ஆனால் பதில் சொல்ற பீஷ்மர் அப்படி சொல்லல கிரமமாக சொல்கிறார் உபாயத்தை முதல்ல சொல்கிறேன் கேளு அதை தான் சொல்லிவிட்டு கடைசி கேள்வி கிம் ஜபன் முச்சதே ஜந்தூர் ஜென்மசம்சார பந்தனார் எவனை ஜபித்தால் எவனை ஜபம் செய்தால் நாம் வாழ்க்கை என்கின்ற சுழலிலிருந்து விடுபெற்று மோக்ஷம் போகலாம் அதுக்கு சொல்கிறார் ஜெகத் பிரபும் ஜகத்துக்கே பிரபுவாயிருக்கக்கூடியவர் தேவதேவம் தேவர்களுக்கும் தேவனானவன் ஆனால் தேவர்கள்னா செலஸ்டியல்ஸ்னு அர்த்தம் இந்த அக்னி வாயு இந்திரன் தேவர்கள்னு பேர் நம்ம தேவர்கள் கோஷ்டின்னு சொல்லுவோம் தேவர் தேவதேவன் அப்படின்னா தேவர்களுக்கும் தேவன் பெருமாளுக்கு ரெண்டு க்ஷேத்திரங்கள் தேவராஜன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தேவராஜன் பேர் இதே நீங்க போய் அஹ் திருவகிந்திரபுரத்தில் சேவிச்சல்னா பெருமாளுக்கு தேவநாதன் அப்படின்னு பேர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆழ்வார்கள் ஸ்வர்கத்தை ஆசைப்பட்டாளா மோட்சத்தை ஆசைப்பட்டாளா இது ரெண்டும் ஒன்று தானே அதுவே பெரிய மிஸ்டேக்கு ஸ்வர்க்கிறது நீங்கள் புரிஞ்சுன இந்த சபை இந்திரன் உட்காந்துன்ற பேர் எல்லாரும் அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க நல்லா சரி அப்படியே ஃபாக் அந்த இப்போ ஸ்மோக்கெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் இவா ஆடை மானாட மயிலாட மங்கை சிவகாமி ஆட அதெல்லாம் வந்து சொர்க்கம் மோட்சங்கிறது பெருமாளியே பார்த்துட்டு இருக்கணும் என் சுவாமி அதுதான் எனக்கு மோட்சம் வேண்டாம் பார்த்தேல ஏன்னா பெருமாளியும் அங்கே பார்த்துட்டு இருக்கணும் மோட்சம் உலகத்துக்கு போய்ட்டேன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது கான்சன்ட்ரேஷனே கிடையாது புருஷ சுக்தல் என்ன சொல்கிறோம் பஷ்யந்தி சூரையகான்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சதான் ஒரு வார்த்தை போடுறோம் சதா பஷ்யந்தி சூரையாங்கிறோம் சதான எப்ப பார்த்தாலும் சுவாமி ஒத்தரியே எப்ப பார்த்தாலும் பார்க்கணும்னு எவ்வளவு சுமாரா இருக்கும் சுவாமி உங்களை ரெண்டு மணி நேரமா பார்த்துட்டு இருக்கோமே நீங்களை என்ன பார்த்து சொல்லலாம் அவ்வளவுதான் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க சட்டின்னு பக்கத்துல பார்ப்பேன் நீ கொஞ்சம் விஷயமா இருக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு பார்ப்பேன் டக்குன்னு என்னையே பார்க்க மாட்டேன் பாருங்கோ அதனால் வந்து ஒத்தரையே ரெண்டு மணி நேரம் பார்க்கறதுன்னா கஷ்டமா இருக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் பெருமாளையே பார்த்துன்னு இருக்கணும்னாலும் கஷ்டம் ஆனால் ஆழ்வார் சொன்னார் அங்கே இருக்க பெருமாளை பார்க்கறது மட்டும் கஷ்டம் இல்லை சுவாமி அங்கேயும் கஷ்டம் இருக்காது இந்த உலகத்தில் எங்க திருக்குடந்தை போய் சேவிங்கோ செய்விங்கோ ஆறாவதர் பெருமாளை பார்த்து அந்த பெருமாளை நீங்கள் அப்பர்யா காமிருத்தன் அவன் நீங்கள் எவ்வளோ வாட்டி சேவிச்சிருந்தாலும் சேவிச்சுண்டே இருக்கலாம் ஆச்சரியமான கோவில் கும்போணத்துக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய கோவில் சாரங்கபாணின்னு பெரு பெருமாளுக்கு சாரங்க பாணி அங்க இருக்கக்கூடிய இருக்க பெருமாள் ஆறா வமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே இப்போதான் அந்த கோவில் திருவாய் மொழி உட்காந்துருக்க அந்த திருக்குடந்தை ஊரா அப்படிங்கிற ஆழ்வார் என்ன ஆச்சரியமான ஊர் என்ன அழகான அந்த கோவில் அந்த பெருமாளை நீங்க சேவிச்சுட்டே இருக்கலாம் ரத்தபந்தத்தில் படுத்திருப்பார் முன்னாடி அஸ்வங்கள் பின்னாடி யானைகள் ரெண்டு சக்கரங்கள் மகாலட்சுமியை பற்றி ஸ்ரீசுக்தம் சொல்றது இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜ

ஆச்சரியமா இருப்பார் அந்த பெருமாள் வந்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னார் எப்படி எழுந்துட்டு அப்படியே இருந்தார் நான் சொன்னேன் நான் இன்னைக்கு எந்த உபன்யாசத்தை சொன்னேன் தெரியல இந்த தினம் உபன்யாசம் தூத்துன்னு வச்சுக்கோ எந்த இடத்த இது சொன்னு தெரியல ஏதாவது திருப்பி சொன்னேன்னு ரீப்ளேன்னு வச்சுக்கோ இப்போ நியூஸ் சேனல் எல்லாம் போட்டதையே போடுறா பாருங்க அதை விட இது தேவையில்லையோன்னா அதனால வந்து இப்ப பெருமாள் படுத்துட்டு இருக்கார் ஆழ்வார் வந்தவொன்னு எழுந்துட்டாராம் ஐயோ நமக்காக எழுந்துக்கிறாரு நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துட்டார் இவர் கண்ணா ஒரு மாதிரி உத்தான செயனம்னு பேர் முழுக்கவும் உட்காரல முழுக்கவும் படுக்கல குறையமா படுத்துட்டு பாரு எவ்வளவு கஷ்டம் பாருங்க ஒழுங்கா படுத்துண்டா எழுந்துண்டா எழுந்துட்டா வலிக்காது இந்த இப்படி எல்லாம் பஸ்ல சில பேர் இப்படி சாஞ்சுட்டே போயிடுவா கழுத்து வலிக்கும் அதே மாதிரி இங்க பெருமாள் இருக்கார் ஏன் ஒரு ஆழ்வாருக்காக இருக்கார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழிகேஷனேன்னர் ஒரு அர்ச்சாவதாரம் ஆறாவ முதனாக இருக்கார் அங்கே பெருமாளும் பேசக்கூடிய பெருமாள் வைகுண்டத்தில் பஷ்யந்தி சூறையகா யார் ஒருவர் பெருமாளை பார்க்க பார்க்க எனக்கு திகட்டலேன்னு சொல்றாளோ ஆவா தான் மோட்சத்துக்கு போறதுக்கு தியான் ஓஹோ அதுதான் அங்கே பண்ணிட்டு இருக்கணுமா நினைச்சோன்னு வச்சுங்கோ கிடைக்காது கிடைக்காது பஷ்யந்தி சூறையஹா அது மோக்ஷ உலகம் இந்த டான்ஸு ஸ்மோக்கு அது இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஸ்வர்க்கம் இப்போ ஆழ்வார் எதை விரும்பினார் மோட்சத்தை தானே மோட்சத்தை தானே விரும்பினார் ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை சுவாமி தெரியல அவரை கேட்டு தான் சொல்லணும்னு சொல்லாதீங்க மோட்சத்தை தான் விரும்பினார் இல்லட்டா அவர் ஆழ்வார் அதுக்கு இருக்க போறார் இருக்கட்டும் இப்போ தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரம் உங்களுக்கு தெரியும் பச்சைமா போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும்னு இருக்கு இந்திரலோகம்னா இந்திரனுடைய லோகம் இது ஸ்வர்கம் எனக்கு ஸ்வர்க்கம் வேண்டாங்கிற ஆழ்வார் இப்போ ஸ்வர்க்கம் வேண்டாம்னு சொல்லுவார் ஆழ்வார் இப்போதான் சொன்னோம் மோக்ஷம் வேணுங்கிற ஆழ்வார் இப்போ திடீர்னு இந்திர லோகம் வேண்டாங்கிறார் அந்த இடத்துல நன்னா புரிஞ்சுக்கோங்க பாசுரத்துல இந்திரலோகம்னு சொன்னால் வைக்குண்டம்னு அர்த்தம் ஏன்னா இந்திர அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்திர அப்படிங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு இந்திர அப்படின்னா அந்த தேவனான இந்திரன் இந்திரா அப்படின்னு சொன்னா அந்த பெருமாளுடைய பத்னியான மகாலட்சுமிக்கு இந்திரான்னு பேரு இந்திரான்னு இந்திரே இந்திரேதி அப்படிங்கிறார் தேசிகன் அதனால அந்த ஸ்வர்கலோகம் இந்திரலோகம்னு சொன்னது சாக்சாத் வைக்குண்டம் தொண்டடிப்புடி ஆழ்வார் என்ன சொல்றார் நீ எனக்கு மோட்ச உலகமான இந்திரலோகமான வைக்குண்டம் கொடுத்தாலும் வேண்டாம் ஏன்னா எனக்கு ஸ்ரீரங்கமே போரும்ங்கிறார் அதனால அந்த இடத்துல இந்திரலோகம்னு சொன்னா சாக்ஷாத் ஸ்வர்கம் கிடையாது வைக்குண்டம் அந்த மாதிரி தேவர்கள் அமரர்கள்னு பாசுரத்தில் வந்துதானே பொதுவாக நித்தியசூரிகள்னு அர்த்தம் வைக்குண்டத்தில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு நித்தியசூரிகள்னு பேர் எதுக்கு சொல்ல வந்தேன் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின் முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அமரர்கள் தேவர்கள் ஆனால் அர்த்தம் அதுவல்ல தேவன் இந்த இடத்துல சொன்னா நித்திய அர்த்தம் கருடன் அனந்தன் விஸ்வக்சேனர் இவர்களுக்கு அதிபதி அந்த மாதிரி இந்த இடத்துல எடுக்கிறார் தேவதேவம் தேவர்களுக்கும் தேவனாயிருப்பவன் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் அனந்தமாயிருப்பவன் அவனுக்கு ஆதி அந்தமே இல்லாதவன் அளவிட முடியாதவன் வேதத்தில் ஒரு பாகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வந்தது சத்தியம் பிரம்மன் அதே மாதிரி ஞானம் பிரம்மன் அனந்தம் பிரம்மன் இதெல்லாம் பிரம்மத்துக்கிட்ட இருக்குன்னு வந்து யாதவ பிரகாஷர் அர்த்தம் பண்ணார் இது மூணும் ஒருத்தர்கிட்ட இருக்க முடியாது சுவாமி ஏன் அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்டால் ஏன்னா முண்டத்துவ கண்டத்துவங்களை போலே ஸ்ருங்கங்களை போலே இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல் டாபிக் சொல்லிடுறேன் டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு மாடுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு கொம்பு இருக்குது ஒருத்தர் சொல்றார் கொம்பு எப்படி இருக்குன்னு முண்டத்துவ அர்த்த அப்படின்னு சொல்றார் இல்லவே இல்லை பாதி இருக்கு முழுக்க இருக்கு சொல்லுவரா ஒரே சமயத்துல மூணும் இருக்காது ஒன்னும் முழுக்க இருந்திருக்கோம் அப்புறம் பாதியா வெட்டியிருக்கோம் அப்புறம் அந்த பாதியும் போயிட்டு அதனால் அதனால ஒரு காலத்தை முழுக்க கொஞ்ச காலம் ஆனவுடன பாதி அடுத்த கொஞ்ச நாள் ஆனவொடனே இல்லாம போயிடுத்து அதனால இந்த சத்தியம் ஞானம் அனந்தங்கிறது மூணும் ஒரே சமயத்துல ஒரு பிரம்மனுக்கு இருக்க முடியாதுன்னு யாதவ பிரகாஷர் அப்போ ராமானுஜர் கண்டித்தாராம் பிரம்மனுக்கு மூணுமே ஒரு காலத்தில் இருக்கும் எப்படின்னு கேட்டார் இப்போது ஒத்தர் உபன்யாசத்தை காதில் கேட்டுண்டே செல்ஃபோனை பார்த்துண்டே பக்கத்தில் இருக்க வாழோட பேசிண்டே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து கொஞ்சம் பிரம்ம சிந்தனையில் போய் அனுபவ பிரம்ம சிந்தனைனுங்கிறது என்னென்னா உபன்யாசத்தை தூங்குறான்னு சொல்லப்படாது பிரம்ம சிந்தனைன்னு சொல்லணும் அதனால இப்போ நாளும் ஒரு சமயத்துல நடக்கிறது பாருங்கோ அதாவது நாலுமே ஒரு சமயத்துல நடக்கிறதா ஏன் நடக்க முடியாதுன்னு கேட்டாலும் ராமானுஜர் ராமானுஜருக்கு இது எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டா அவ அம்மா கார்த்தால தயிர் கடைஞ்சாலாம் வெண்ணு எடுக்கிறதுக்கு கார்த்தால கடைவதுதான் சின்னம் ஏன்னு கேட்டேன்னா இது வந்து எனக்கு ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு போகும்போது வைஷாள் அவ வந்து வெண்ணெய் எடுக்கிறவா நான் கேட்டேன் ஏன் ஆண்டாள் வந்து நான் அந்த வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோன்னு ஆண்டாள் சொல்கிறா காலங்கார்த்தால் ஆகிடுதே ஏன் உனக்கு இந்த சப்தம் கேட்கலைங்கிறா அப்போ அந்த பெண்மணி சொன்னால் ஆறு மணி சூரியோதயம் ஆனோன்னு தயிரை கடைஞ்சா வெண்ணை திரியாக போயிடுமா ராத்திரியில் பண்ணாதான் ஒன்றா சேருமா அதனால் கடைஞ்சின்னு இருக்கா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா சாக்ஷாத் கடைஞ்சிருக்கும்போது அவள் அம்மா கார்த்தால் ஸ்ரீபெரும்புதுவில் கடையரா கடையும் போது பாசுரங்கள் சொல்லி கடைவா அடியேனே செவிச்சது உண்டு என் கொள்ளுபாட்டிலாம் இருந்த காலத்தில் சின்ன வயசாக இருந்திருக்கேன் அப்போ தளிகை பண்ணும்போது பேசவே மாட்டாள் மார்கழி திங்கள் மதிய நன்னாளா நீராட பொதுவி பொதுமையினு அது சொல்லிட்டு தான் பண்ணுவா எதுக்குன்னா நம்ம காரியம் ஒன்னொன்றும் பண்ணும்போதும் தியானம் இருக்கணும்னு ஆனால் இதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்குது அந்த திருப்பாவை மனப்பாட்டமாக தெரியணும் இப்போ புஸ்தகத்தை வச்சுட்டே பண்ண முடியாது இப்போ ஒரு கையில் புஸ்தகம் ஒரு கையில் கரண்டி அப்போ வந்து இது இந்த வடக்கு காரால் வந்து சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் நீங்கள் நான் இது பிலானிக்கு போயிருந்தேன் அப்போது நம்ம ரொம்ப ச தெற்கில் சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்பலாம் கிடையாது எப்போ வந்து ஒரு நாள் பண்ணுவோம் அங்கே வடக்கில் போனால் வெறும் சப்பாத்தி தான் இருக்குது அப்போ தான் தெரிஞ்சது பகவானுடைய கிருஷ்ணாவதார அனுபவம் பூர்ணமாக இருக்குன்னு ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் ரெண்டு கையாலையும் சாப்பிட்டார் பிப்ரத் வேணும் ஜட்டரப்பட்டைய சுருங்கவேத்திய வாமே பானவும் மசுள கபலம் தத்பலாம் அங்குள்ளி எடுக்கிறார் சுக்கபிரம்மம் ஒரு கையில் தேய் சாதமா இன்னொரு கையில் ஊர்காவா இதை சாப்பிட்றார் அதை சாப்பிட்றார் இது கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தில் தொட்டதுக்கெல்லாம் கணத்து ஜலம் எடுத்துட்டு அதை தொட்டுன்னு சீத பிராணனும் வாங்குவர் ஆச்சாரம்னு இந்த இந்த அவதாரத்தை அப்படிலாம் கிடையாது யார் என்ன கொடுக்குறாளோ எப்படி கொடுக்குறாளோ தொட்டு கொடுக்குறாளோ தொடுக்காம கொடுக்குது சாற்றுவார் இது கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணரின் சாட்சாத் பரம்பரை வடக்கில் இருக்குது சப்பாத்தியவா சாப்பிட்ற அந்த ரசத்தை நீங்கள் பார்க்கணும் நரசிம்மாவதாரம் ஞாபகம் வரும் சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத் பட்டே ஸ்புரத் கிருதி பரி ஸ்புட்டத் பிரகுட்டிக்கேபி வக்திரே கிருத்தே என்ன நிசிம்ஹாவதார வதமே அங்கே நடக்கும் அதனால் அப்போ தோணும் இன்னும் ரெண்டு கை இருந்து தான் இருக்குமே நாலு பக்கத்துலேருந்து திக்கு கொண்டுன்னு குழிச்சுக்கலாம் பாருங்க அதனால் இந்த இடத்துல பார்த்தேன்னா தயிர் கடையரா கடையும் போது ஒரு பாசுரம் சொல்லிண்டே கடையரா என்ன பாசுரம்னா ஆழ்வாருடைய பாசுரம் நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனேன்னு ஆழ்வார் பாடியிருக்கார் அம்மா வந்து நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே அப்படின்னு பாடுறா ராமானுஜர் இதை கேட்டுண்டு தான் ஆற்ற விட்டு நகர்றார் அன்னைக்கு தான் ஸ்கூலில் பாட்டசாலையில் பாட்டம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது மூணும் பிரம்மத்துக்கு இருக்காது ஒன்று தான் இருக்கும்னு சொல்கிறார் இல்லையே ஞாபகம் வந்து நந்தா விளக்கே அலர்த்தர்கரியாய் நரநாராயணனே நந்தா சத்தியம் விளக்கே ஞானம் அலர்த்தர்கரியாய் அனந்தம் பிரம்ம நரநாராயணனே ஆழ்வார் மூணுத்தையும் சேர்த்து பாடி அதனால அதனால் மூணுமே பிரம்மத்துக்கிட்ட இருக்கணும்னு சொன்னாராம் அந்த இடத்துல அனந்தம்ங்கிற வார்த்தைக்கு தான் இங்கே எடுக்கிறா பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் இந்த அனந்தத்துக்கு இவ்வளோ நாளையாக எடுத்தா புருஷோத்தமம் அடுத்ததுக்கு வரலாம் இந்த புருஷோத்தம என்னென்னா புருஷகா புருஷஹான்னு நம்ம என்ன அர்த்தம் என்ன மேன் கரெக்டா புருஷன்னா மேன் தானே தமிழில் கூட சொல்லும் போது ஹஸ்பண்டுங்கிற வார்த்தை சம்சாரம் மாட்டின்னா வந்து இங்கே என் புருஷன் அப்படின்னு பாருங்க அந்த புருஷன்னா அது ஹஸ்பண்டு ஆனால் நம்ம புருஷஹான்னு சொன்னால் ஆண் அப்படி தானே அர்த்தம் வச்சுருக்கோம் இருக்கோம் ஆனால் சம்ஸ்கிருதத்தை புருஷன்னா என்ன தெரியுமோ அக்ரகாமி புருஷஹா யார் ரெண்டு பேர்ல முன்னாடி நடக்கிறாளோ அவளுக்கு புருஷன்னு பேர் ஏன்னா சில ஆற்றுல மாமிகள் முன்னாடி நடந்துருவா அந்த இடத்துல மாமிக்கு தான் புருஷன் பேர் ரேஷன் கார்டில் மாமி தான் பேரை போட்டுக்கணும் அது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி அதுதான் முன்னாடி நடக்கிறவா தான் புருஷர்கள் இப்படி சொல்லிட்டோமா நமக்கெல்லாம் வெளில போனோடனே இந்த மலை ஜலம்லாம் கழிக்கணும்னா ஸ்திரீ புருஷான்னு போட்டிருப்பா இந்தோனேஷியாவுக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் ரெண்டு வருஷம் அடுத்தடுத்த வருஷம் போயிருந்தேன் ஏர்போர்ட்டில் உட்காந்துன்னேன் உடனே போனோம் அங்கே போனோம்னு பார்த்தா நம்ம ஊரில் ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சிருப்பா பாருங்க ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று அங்கே வரையலை பேர் போட்டிருக்கா பிரியா வத்சலா ரெண்டுமே ஸ்திரீலிங்க வாசகம் இப்போ எங்கே தேடா அதனால் அது கஷ்டம் சரி வரவாழை பார்க்கலாம்னா அந்த ஊர் ஆண்களுக்கு அப்படியே சாக்ஷாத் பெருமாளுடைய திருமுக மண்டலம் அதாவது பார்த்தசாரதியில்லை சாதாரண பெருமாள் அதனால் க்ளீன் ஷேவன் ஃபேஸ் ஆண்களுக்கு ஆண்கள் முடிய வளர்த்துன்ருக்கா இருக்கா இது பாருங்க என் கஷ்டத்தை பாருங்க பெண்களுக்கு அத்தனை முடியில்லை அதனால் இப்போ பிரியா வத்சலாவை பார்க்குறதா இவாளை பார்க்குறதா வேண்ணாஸ்வாமிய நம்ம பாரத பூமி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் ஏறி வந்துவிட்டேன் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தேன்னா புருஷஹாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஆனால் புருஷன்னு சொன்னால் அர்த்தம் என்னங்கிற ஆள் வந்தார் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் இப்போ நம்ம சொல்லக்கூடிய புருஷோத்தமன் அச்சித்து இல்லையோனோ அச்சுத்தனா என்ன தெரியறதா இன்சென்சியன்ட்டுன்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் ஞானம் இல்லை அதனால் ஞானம் இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கோம் பேஷியண்டே இருக்கியே கொஞ்சம் நிறுத்தேன்னு சொல்லியிருக்கோம் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஞானத்துக்கு ஆசிரியமாக இல்லாதபடியால் இது அச்சித்து அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் அவன் அடுத்தது பத்தர்களை காட்டிலும் வேறுபட்ட உத் புருஷன் அச்சுத்த காட்டிலும் வேறுபட்ட புருஷன் பத்தர்கள்னா பாண்டெட் சென்சியன்ட் சோல்ஸ் நம்மளாம் பாண்டட் ஒத்துக்கிறோமோ இல்லையோ பாரதத்துக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொண்டாடுறோம் நமக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் பிப்டீன்தோ தெரியல ஏன்னா திருப்பி திருப்பி நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரல இண்டிபெண்டன்ஸ் இன்னும் வரலையே டிபெண்டன்ஸ் தானே இருக்கு அதனால நம்மளாம் பத்தர்கள் பத்தர்கள் நம்மை காட்டிலும் வேறுபட்ட அவர் உத் புருஷன் இப்போ இங்க இருந்துட்டு ஒரு காலத்துல மோட்சத்துக்கு போயிருக்கா பாருங்க இங்க தான் ஆனா மோட்சத்துக்கு போயிருக்கா அவளுக்கு முக்தாத்மான்னு பேர் முக்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன் ஆனால் அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகளான கருட அனந்த விஸ்வக்சேனாதிகளையும் வேறுபட்ட உத்தம புருஷன் அதனால் அச்சுத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் பத்தர்களை காட்டிலும் வேறுபட்ட உத் புருஷன் அதே மாதிரி நித்திய முக்தர்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன் முக்தா முக்தர் நித்தியர்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன் அவனுக்கு தான் புருஷோத்தமன் பேரான் அதனால் இவ்வளவு பேரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அவர் ஒத்தர் தான் இருக்கார் ரெண்டாவது கிடையாதுன்னு சாஸ்திரம் அதில் நம்பாடுவான் சரித்திரம்னு சொல்லுவாள் திருக்குறுங்குடின்னு ஒரு ஸ்தலத்தை பற்றி சொன்னேன் திருக்குறுங்குடியில் ஒரு விசேஷம் என்னென்னா கைசீக்க புராண பட்டணம்னு ஒன்று பண்ணுவாள் எல்லா கோயிலையும் பண்ணுவாள் கைசீ புராணம் நடந்த அந்த இடம்னு சொல்லுவா நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் ஒரு ஏகாதசி வரும் கைசீக ஏகாதசின்னு சொல்கிறோம் போல் கௌஷிகம்பா கௌசிகன்னா விஸ்வாமித்ரு அவன் விஸ்வாமித்திர ஒரு ஏகாதசி கொண்டாடி வசிஷ்டர் கோச்சுப்பர் வசிஷ்டர் கோச்சு விட்டால் கோச்சுப்பர் கோச்சுப்பார் நல்லா ஆளுக்கால நம்ம ஏகாதசி கொண்டாடி இருக்கும்போது இது கைசிக கைசிகிறது ஒரு பண் இட் வாஸ் ஒன் டோன் டு சிங் அந்த பண் இந்த காலத்தில் சில பேர் பைரவின்னு சொல்கிறா சில பேர் தீக்ஷிதர் காலத்தில் இருந்த மங்கள கைச்சிக்குன்னு ஒரு ராகம்னு சொல்கிறா ஏதோ ஒன்று ஒரு ராகம் அது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ராகம் அந்த மலை இன்றைக்கும் நீங்கள் போனோம் திருக்குறங்குடிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க கீழே இருக்கார் பெருமாள் பக்கத்துலேயே ஒரு பத்து கிலோமீட்டர் கீழே போயிட்டு மேலே ஏறணும் அது மலைமேல் நம்பின்னு பேர் பெருமாளுக்கு அங்கே ஒரு அருவி ஓடும் ஆச்சரியமான அருவி அந்த வேனில் நீங்கள் போய் வந்துடலாம் ஏன்னா அவரை பார்த்து கேட்டேன் என்னன்னா பத்து வருஷமா இல்லை நாற்பது வருஷம் வண்டிங்கிறாது அது அது நம்மளை கூட்டுன்னு போறதே அது வந்து அஞ்சாவது புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் அந்த ஜீப்பு ஏன்னா இன்னும் ஸ்திரமா நித்தியமா இருந்துன்னு இருக்கே அது அது மேல கூட்டுன்னு போவான் அங்கே போனோடன பெருமாளை சேர்த்துட்டு வருவேள் அந்த இடத்துல தான் வராக புராணம் ஒரு சரித்திரம் சொல்றது நம் பாடுவான் அப்படின்னு ஒருவன் இருந்தான் அந்த காலத்துல அந்தனர் அந்தியர் என்ன அவர்களை கோவிலுக்குள்ளே சேர்க்க மாட்டா அப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவரை கூட சேர்க்க மாட்டா அவர் தானும் கையில் வீணையை திருப்பானாழ்வார் மாதிரி வச்சுட்டு தினமும் பெருமாளுக்கு கீழே இறங்கி திருக்குறுங்குடி நம்பியான பெருமாளுக்கு பாடிட்டு போவர் ஒரு நாள் ஏகாதசி நன்னாள் கார்த்திகை மாதம் ராத்திரி கிளம்பி போகணும் கிளம்பி போனார் ஒரு பிரம்ம ரக்ஷு பிடிச்சு நிடுத்து இந்த பிரம்ம ரக்ஷஸுங்கிறது என்ன சுவாமி நான் யூஎஸ்குலாம் போகும்போது கேட்டால் இஸ் இட் டிப்ரெஷன் அப்படிங்கிறேன் ஏன்னா இப்போ டிப்ரெஷன் இருக்கு இல்லையா அந்த டிப்ரஷன் தான் பிரம்ம ரக்ஷஸா அதெல்லாம் எனக்கு தெரியல சுவாமி பிரம்ம ரக்ஷஸுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னா என்கிட்ட கேட்காதீங்க பிரம்ம ரக்ஷன்னு ஒன்று இவனை பிடிச்சி கொடுத்தோ அது சொல்லி எனக்கு ஒரே சாப்பாடு பசி எடுக்கிறது உன ஷாப்பண்ணம் து அவன் சொன்னான் நான் என்னை வந்து நான் இது கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏகாதசி பெருமாளுக்கு அந்த கைசி க பண்ணை பாடிட்டு வந்துடுறேன் அப்படி நீ என்ன சாட்டுக்கோ அது சொல்லிட்டு மனிதர்களையும் நான் நம்புவதில்லை அது சொல்கிறதும் வாஸ்துவன் தானே மனிதர்களை எப்படி நம்புவது சுவாமி உடனே அவன் சொல்றான் நான் உங்ககிட்ட சத்தியம் பண்றேன் பெருமாளை செய்ச்சுட்டு வந்துடுறேன் இப்படி நான் வராம போயிட்டா இந்த பாவத்தை செய்தவர் யாரோ அவருக்கு என்ன தண்டனையோ அது எனக்கு வரட்டும்னு சொல்றான் அப்போ முதல்ல சொல்றான் இருக்க பசுவை எவன் இடது காலால எட்டி உதச்சி எழுப்புறானோ அவனுக்கு என்ன நரக்கமோ அது என்னை வந்து சேரட்டுங்கிறான் இந்த மாதிரி நாற்பத்தாறு விதமான பாவங்களை அயோத்தியா காண்டத்தில் பரதாழ்வான் கௌசலையை பார்த்து சொல்றான் கௌசல்யா வந்து பரதன் விழுந்து சேவிச்ச உடனே கேட்கறா என்னடா அவங்க அம்மா அப்படின நாடகம் தெரியாதவன் மாதிரி அடிக்கிறிய வரதா நீ அன்னை செய்த கைதவ மரிந்தலை போலும்னு சொன்ன உடனே பத நாற்பத்தாறு பாவங்கள் எடுக்கிறான் பரதன் எங்கள் அண்ணா காட்டுக்கு போகணும்னு நான் எக்காலத்திலேயாவது நினைச்சிருந்து சத்தியமானால் நாற்பத்தாறு விதமான நரக்கங்கள் வந்து என்னை தாக்கட்டும்னு சொல்றான் அதே மாதிரி இந்த இடத்துல நம்பாடுவான் பிரம்மரக்ஷ பார்த்து சொல்றான் இடது காலால் ஒருவன் பசுவை தட்டி எழுப்பினால் என்ன நரக்கமோ அது வந்து என்னை சேரட்டும் உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறினால் அது சொல்லிடுது இதெல்லாம் ஜுஜுபி என்ன பெரிய நரகமா அடுத்தது போகிறான் இப்படி சொல்லிண்டே போகிறான் பாவம் பதினேழு பாவங்கள் சொல்லிட்டான் அது இது வேண்டாம் அது வேண்டாம் நம்ப மாட்டேன் கடைசியா அவர் சொன்னான் பதினெட்டாவது என்கிட்ட இருக்கு சொல்லிடுறேன் உனக்கு பிடிச்சிதானு ஒத்துக்கோ அப்படின்னு விட்டா நம்பாடுவான் என்ன சொல்லு நாராயணனான வாசுதேவனுக்கு சமம் ஒரு தெய்வம் இருக்குன்னு உலகத்துல எவன் சொல்றானோ அவனுக்கு என்ன நரகம் வருமோ அது வந்து என்னை சேரட்டுங்கிறான் இதை விட ஒரு நரகம் உலகத்துல கிடையவே கிடையாது உன்னை விட்டு விடுறேன்னு தான் கீழே போனான் பெருமாளுக்கு பாடினான் கைசிக்க பண்பாடின அந்த ராகத்துடைய பலனர் பிரம்மரக்ஷுக்கு கொடுத்து மோட்சத்துக்கு போக செய்தான் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த இடத்துல அப்பேற்பட்ட புருஷோத்தமன் அப்பேற்பட்ட நாராயணன் புருஷோத்தமஹா ஸ்துவன் நாம சஹசிரேன அவனை ஜபித்தால் நாம சஹசிரத்தை ஜபித்தால் புருஷா சததோத்திதா அப்படியே அது ரிமெம்பரன்ஸோட சொல்லணும் சொல்லும்போது கொஞ்சமாவது தியானம் இருக்கணும்னு சொல்கிறா அதுதான் கஷ்டமாக இருக்குது நீங்களும் ஒத்துப்பெள் நானும் ஒத்துக்கிறேன் சஹசிரனாமும் சொல்கிறோம் அந்த இருபத்தஞ்சு நிமிஷமும் பகவத் ஆராதனமோ பகவத் தியானமோ இருக்கா ஆரம்பிக்கும்போது போது இருக்கிற மாதிரி தெரிகிறது மாதிரி தெரியிறது இருக்குதுன்னு சொல்லலை மாதிரி தெரியறது அப்புறம் அப்படி இப்படி இப்படி போய்ட்டோ அதுக்குள்ளே நம்ம என்னென்னவோ எண்ணம் போய்ட்டு வந்துடுறது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சமாவது எண்ணம் இருக்கணுங்கிறா அதை எப்படி வளர்த்துக்கணும்னு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்க வேண்டியது தான் இதாகிடுத்து அதான் ஆன உடனே அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் அடுத்த கேள்வி கேள்வி தான் ஆச்சரியமான ஒரு கேள்வி சொல்கிறார் ஆ இந்த மூணாவது கேள்விக்கு சமாதானம் சொல்கிறார் அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியம் ஸ்துவன் நித்தியம் சர்வதுக்காக்கிதோ பவேத் எவனை ஜபித்தால் இந்த நம்ம படக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் விலகுமோ எவனுக்கு ஆதி இல்லையோ அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் பேர் இந்த இடத்துல சஹசிரநாமம் பெருமாளை சொல்கிறது மகேஸ்வரன் என்று லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம் நித்தியமும் ஜபிக்கணும் இடைவிடாமல் ஜபிக்கணும் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூப தைலதாராவதுங்கிற ராமானுஜர் சொல்லும்போது நம்ம பகவான் மேலே இருக்கக்கூடிய எண்ணங்கிறது எண்ணெய் குழா மாதிரி வரணுமா எண்ணெய் குழாயை திறந்தால் எப்படி பிசுறுதல் இல்லையோ தண்ணீர் குழாயை திறந்தால் இருக்கலாம் எண்ணெய் குழாயை திறந்தால் இருக்காது அந்த மாதிரி இருக்கணுமா அந்த மாதிரி ரிமம்பரன்ஸ் அதை தான் பிரகலாதன் ஏழாவது ஸ்கந்தத்தில் சொல்கிறான் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பெருமாளை நினைச்சுண்டே இருக்கணுமா சொல்லி வச்சிருக்கார் அதனால மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காகிதோ பவே துக்கங்களை எல்லாம் விலகும் அடுத்தது பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகா நாம் கீர்த்தி வர்த்தனம் எவன் ஒருவன் லோகத்துக்கு கீர்த்தி கொடுப்பவனோ எவன் கீர்த்தி மூர்த்தியாக இருப்பவனும் லோகநாதம் மகத்பூத்தம் சர்வபூத பவோத்பவம் அவனே லோகநாதன் மூணாவது கேள்விக்கு சமாதானம் அடுத்தது அஞ்சாவதுக்கு சொல்கிறார் ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா இந்த பெருமாளை காட்டிலும் சிறந்த தர்மம் கிடையாது ஏன்னா பகவான் என்ன சொல்கிறார் கர்மயோகத்தை யோகத்தை பற்றி சொல்கிறார் ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார் பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறார் கடைசியா அர்ஜுனு கிட்ட சொல்கிறார் சர்வ தர்மான் பரித்தியஜன் நான் சொன்ன தர்மத்தலம் விட்டுடுன்னார் అప్పు అర్థం పన్నారు అప్పుడు నా సొన్న భక్తి యోగం ధర్మతోటుడు పిన్న ఎద పిడుచుక అర్జునన్ ఎన్న పిడుచుకో ధర్మమా కృష్ణనాే నాందాండ ధర్మం ఏనా ఏ ఒక శ్లోకం ఏచ వేదవిదో విప్హా వేదం కట్టవారు ఏచ అధ్యాత్మ చేతసాహ వేదాంతమ ఉపనిషద్ద పడిచవర్గల్ வதந்தி அவ ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது ஒன்னா தே வதந்தி என்ன சொல்றா மகாத்மானம் அவ சாதாரணப்பட்டவா இல்ல மகாத்மாக்கள் அவெல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்றாளாம் வேதம் படிச்சவாளம் வேதாந்தம் படிச்சவாளம் என்னன்னு சொல்றா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் கிருஷ்ணன் வேறல்ல சனாதன தர்மம் வேறல்ல அதனால தான் இந்த இடத்துல எடுக்கிறார் எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரச்சை நரசதா எதுக்கு ஏஷமே சர்வதர்மானாம் கேட்ட கேள்வி என்ன கோதர்ம சர்வ தர்மானாம் பவத்த பரமோமதா சொன்ன பதில் ஏஷமே சர்வதர்மானாம் உன் பக்கத்தில் ஒன்று கருப்ப நுண்ணின்றுக்கு பார் புல்லாங்குழல் வச்சுண்டு ஏஷமே சர்வ தர்மானாம் பவத்த்பரமோமதா அதாவது பக்தியிலேயே சிறந்த பக்தின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா புராணத்தில் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே உயர்ந்த பக்தி பீக் பினக்கல்னு சொல்லுவா பாருங்க அது வந்து கிருஷ்ண பக்தியாக அந்த கிருஷ்ண பக்தி வந்து கொடுத்தோன்னா அதுக்கும் மேலே ஒரு லெவல் போகணுங்கிறது இல்லையா ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு எல்லாம் கிருஷ்ணராக தெரியறது இப்படி சொல்கிறார் இவனுக்கு எல்லாம் கிருஷ்ணரா எனக்கு இவர் இவராக தான் அவர் அவராக அது சொல்கிற வரைக்கும் நமக்கு அது வரலன்னு அர்த்தம் அந்த கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாரும் ஒருத்தர் சொல்றாரு பாருங்கோ அவர் ஏன் அப்படி சொல்றாரு நமக்கு தோன்றது பாருங்கோ அது வரைக்கும் நமக்கு அது வரல அர்த்தம் ஏன்னா அது வந்து நம்ம இப்படி கேள்வி கேட்க மாட்டோமே ஆழ்வார் சொன்னார் உண்ணும் சோரும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னர் ஆழ்வாருக்கு உண்ணுவது கண்ணன் பருகுவது கண்ணன் தின்னுவது கண்ணன் இந்த பாசுரத்து எந்த ஊருக்கு அமைச்சர் தெரியுமோ திருக்கோளூர்னு நவத்திருப்பதியில் ஒரு திருநெல்வேலி கிட்ட இருக்கு பெருமாளுக்கு வைத்தமாநிதின்னு பேர் ஆச்சரியமாக படுத்துட்டு இருப்பார் ஏன்னா குபேரனுக்கு இழந்த சொத்தை கொடுத்த பெருமாள் அதனால் கீழே அளந்து அளந்து மரக்கால் மேலே படுத்துட்டு இருப்பார் பெருமாள் அப்ப கூடத்தானும் அந்த மாதிரி படுத்துட்டு இருப்பார் இவரும் தான் படுத்துட்டு இருப்பார் ஆச்சரியமான திவதேசம் திருக்கோளூர் இந்த திருக்கோளூரை பத்தி ராமானுஜர் சம்மந்தப்படுத்தி ஒரு சரித்திரம் சொல்லுவா இது பரம்பரையில் இல்லைனாலும் ஒரு வார்த்தை இருக்கு பின்னாடி ஆச்சாரியர்கள் தொகுத்தனர் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு ஒன்று உண்டு அதாவது ஆழ்வார் அந்த இடத்துல சாதிச்சிருக்கார் என்னென்னா தின்னமன் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அந்த நவத்திருப்பதியில் ஒன்று இருக்கக்கூடிய திருக்கோளூருங்கிறது ஒருவர் கூறைய எழுவர் உடுத்தி அதாவது அந்த ஊரில் இருக்கவா இருக்காளாம் ஏழு பேர் இருக்காளாம் அவளுக்கு வஸ்திரமே இல்லையா ஒரே ஒரு வஸ்திரம் கிடைக்கிறது தான் ஆனால் ஒத்தருக்கு தானே இந்த ஒரு வஸ்திரம் பொருந்தும்னா அவள் எடுத்துக்க மாட்டாளாம் அதை ஏழு கூறாக போட்டு மர்மஸ்தானத்தை மறைச்சிப்பாளாம் இது போகும் சுவாமி இந்த ஊரில் இருக்கிறதுக்கு இது போகும் ஏன்னா நான் வஸ்திரத்தை தேடி இன்னும் இன்னொரு ஊருக்கு போயிட்டா இந்த பெருமாளை விட்டுட்டு போக வேண்டி வருமே இந்த பெருமாள் இருக்கணும் இவர் பக்கத்தில் நினைச்சா ஒரு துண்டை நாங்கள் ஏழு துண்டாக பிரித்து நாங்கள் போட்டுண்டே இந்த ஊரில் இருப்போம் ஒருவர் கூரையை எழுவர் உடுத்தினர் அப்பேற்பட்டது விதேசம் திருக்கோளூர் எம்பெருமானார் போயிட்டு இருக்கார் ஊருக்குள்ளே நுழைகிறார் பெருமாளை சேவிக்கணும்னு திருதண்டத்தை விடுத்து சேவிச்சு விமானத்தை சேவிக்கிறார் கோபுரத்தை சேவிக்கிறார் அந்த கோ மதில இருக்கக்கூடிய கருடனை சேவிக்கிறார் முடிச்சுட்டு உள்ள போகிறார் ஒரு பெண்மணி சின்ன குழந்த ஓ ஓடி போகிறது ஏமா எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தோ நான் உள்ளுக்குள்ள இந்த திவ்ய தேசத்தில் வந்து பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது புகுமூர் ஆனால் நீ அழுதுன்னு போகிற அளவுக்கு இது போகிற ஊராக உனக்கு போயிடுத்தே நான் உள்ளே வரணும் வரணும்னு தவங்க கிடக்குறேன் ஐயோ இந்த ஊரில் இருந்துட்டோமே இருந்துட்டோமே நீ அழுதுன்னு போறியே எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தே அப்படின்னு கேட்கறார் அப்போ அவருக்கு காரணம் என்ன என்ன காரணத்துக்காக நீ போறேன்னு அவர் கேட்கறார் சாதாரண குழந்தை போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இவ விடல விடலை இந்த குழந்தை எண்பத்தோரு காரணங்கள் சொல்றது அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே கையிரண்டையும் விட்டேனோ திரௌபதி போலே எனக்கு எல்லாம் நம்மாழ்வார்னு சொன்னேனோ மதுரகவியைப் போலே அர்ச்சா விகிரகம் சிறந்ததென்றேனோ திருக்கண்ணமங்கை ஆண்டானை போலேன்னு இவாள மாதிரி இல்லாம நான் பெரிய கைங்கரியம் பண்ணிட்டேன் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தான் தகுதி இருக்கே ஒழிய என்ன மாதிரி இது எதையும் செய்யாதவளுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த பெண்மணி அழுதாளாம் அப்போ ராமானுஜர் சொன்னாலாம் இவ்வளவு இருக்கப்படாதுன்னு பேசறதுக்கு இருக்கிற நீயே விட பேசும்போது இந்த ஊர்ல இருக்கவா என்ன பேசுவாமா நானும் உன்னோட வந்துடுறேன் அந்த எண்பத்தோரு பேர்ல நான் கிடையாது எனக்கும் தகுதி இல்லைன்னு விட்டாளா தேவள் யாருன்னு கேட்டாலாம் நான் ராமானுஜர் நான் ஐயோ நீங்கள் இருக்க வேண்டும் வருகன்னு சொல்லி ஊரில் வரவேத்தாலாம் திருக்கோளூரில் இருக்கக்கூடிய பெருமாள் வைத்தமாநிதினு பேர் அப்போதான் ஆழ்வார் பாடுறார் உண்ணும் ஷோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்கிறார் அந்த கிருஷ்ண பக்தி வரணுமா ஏஷமே சர்வ தர்மானாம் சாட்சாத் கிருஷ்ணராஜே சர்வ தர்மோ அதிகதமோ மத எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரச்சை நரசதா அப்படின்னு எடுக்கிறார்

பரமம்யோ மகத்தபகா ஆச்சரியமான நிதி செல்வாக்கோடு கூடியவன் அடுத்தது பரமம்யோ பரமம்யோ மகத் மகத் மகத்து பிரம்மங்கிறார் வார்த்தைக்கே அர்த்தம்வாச்ச பிரம்மணத்வாச்ச எது பெருஷா இருக்கோ எது தன்னை அண்டியவரை பெருசு ஆக்கிடுமோ அதுக்கு பிரம்மம்னு பேரு அதனால அந்த பிரம்ம பிரம்மம் பரமம்ய பராயணம் அவன் ஒருவனையே அடைய வேண்டும் பவித்திரானாம் பவித்திரம்யோ பவித்ரங்களுக்கு பவித்ரம் சேர்ப்பவர் பகவான் மங்களானாம்ஸ்ட மங்களம் மங்களங்களுக்கு மங்களம் சேர்ப்பவர் பகவான் பகவானை பற்றி இவர் சொல்லியிருக்காரா தேசிகன் அப்படியே தாயாருக்கு எடுத்தார் மானாதீத விபவாம் மங்களம் மங்களானாம் அங்கே எடுத்தார் இந்த இடத்துல மங்களானாம்ஷ மங்களம் மங்களங்களுக்கு மங்களம் சேர்ப்பவர் அதனால தான் உலகத்துல ரொம்ப நன்னா இருக்கிற வஸ்தூலாம் தாயாருடைய அம்சம்னு சொல்லுவா நீங்க மஞ்சள் எடுத்து பாருங்கோ மஞ்சள் மஞ்ச மசேல்னு இருக்கு ரோகங்களை எல்லாம் போக்குறது மங்களகரமாக இருக்குது எதனுடைய அம்சம் ஹரித்ரான்னு சொல்லக்கூடியது ஹரித்ரான்னு பேர் மஞ்சளுக்கு ஹரித்ரா ஹரிக்கு பிடிச்சது ஹரிக்கு பிடிச்சது யார் தாயார் அதனால் இதுக்கு ஹரித்ரான்னு பேர் பெருமாளுக்கு பிடிச்சது தாயார் அப்படின்னா பெருமாளுக்கு பிடிச்ச ஹரித்ரா தான் தாயார் மஞ்சளை தாயாருக்கு வச்சுடுறோம் அடுத்தது ஸ்வர்ணம் பெருமாளை பற்றி சாந்தோக்கியம் சொல்லித்து ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவபக்ஷினி ஆப்ரணகாத்து சர்வையேவ சுர்ணஹா அழக பொன்னிறத்தை ஒத்தவர் பகவான் மகாலட்சுமி எதை ஒத்தவள் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி தான் பொன்னையும் மங்களகரகமான வஸ்துக்களில் சேர்க்கிறோம் இன்றைக்கி நீங்கள் கேரளத்தில் ஓணம் விஷு பண்டிகை இன்றைக்கி பார்த்தேள்னா ஸ்வர்ணங்கள் மஞ்சள் அதே மாதிரி பழங்கள் எல்லாம் பகவான் எதிர்க்க வச்சு கார்த்தால் எழுதணுன்னா பெருமாளை பார்த்துட்டு கண்ணாடி இதெல்லாம் பார்ப்பா ஏன்னா இதெல்லாம் சாட்சாத் மங்களகரமான வஸ்துக்கள் ஒன்று ரெண்டாவது பெருமாள் கந்தங்களுக்கெல்லாம் கந்தம் எப்படி சுவாமி தெரியறதுன்னா பூத்தனை என்பவள் வருகின்றாள் இந்த பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல வெட் நர்ஸ்னு ஒரு கான்செப்ட் அதாவது பெண்கள் தான் குழந்தை ஈன்ற குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டால் இளமை குறைந்து விடும்னு ஒரு தவறான நோக்கம் இருந்து செவிலி தாயை வச்சு கொடுக்க வைப்பா பிரிட்டிஷ் காலத்துல ஆனா யசோதை இருந்த காலத்துல அவளும் பால் கொடுத்து இன்னொரு தாயும் கொடுக்கட்டுமேன்னு நினைச்சிருக்கா கம்சன் நம்பிச்சிருக்கான் முலை மேலே விஷத்தை தொடங்கின்னு வந்திருக்கா சாபூத்தனா பால பாலகாதி நீங்கிற அந்த பெண் கையில தாமரையோடு இப்படி நகர்ந்து வராளா வந்த உடனே கிருஷ்ணரை தேடின்னு வரா ஆனால் மற்ற குழந்தையெல்லாம் கொன்றுனோம் கிருஷ்ணர் பார்த்தார் மற்ற குழந்தையெல்லாம் நமக்காக எதுக்கு சாகணும் ஓன் அழுதார் நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு பூத்தனா வந்தா முன்கட்டில் குழந்தைய பூத்தனை கிட்ட கொடுத்துட்டு யசோதை பின்கட்டுக்கு போயிட்டா ஏன்னா அவள் வந்து ஷீ இஸ் ரன்னிங் அ ஸ்மால் கம்பெனி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கால் ஸ்ரீ கிருஷ்ணா டைரி ப்ராடக்ட்ஸ் நந்தகோபாலனோட வெண்ணெய் தயிர் நெய் இதெல்லாம் விற்கிறா சேர்ந்து அது பார்ட்னர்ஷிப்பில் ஓடின்னு இருக்கு அவளும் போய் தயிர் கடையோ நீ பார்த்துக்குங்களோ நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு பின்கட்டில் அது பின்கட்டுங்கிறது நம்ம வந்து சத்தியலோகம் மாதிரி அத்தலை அது பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் இவர் பூகூவில் இருக்கார் அது சத்தியலோகத்தில் பின்கட்டு புழக்கடைக்கு முன்னாடி அது இருக்குது அது போய் கடைய ஆரம்பித்தா முன்னாடி நடக்கிற சத்தம் அவளுக்கு கேட்காது குழந்தையே வச்சுண்டா பூத்தனா தேசிகன் எடுக்கிறார் முதல்ல முளை அந்த இதை வாய்க்குள்ளே வச்சாலாம் முதல்ல விஷத்தை எடுத்துட்டார் பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்தா கிருஷ்ணருடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா தான் தெரியுது ஐயோ இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு தோணி எடுத்தோ உடனே தாய்மையை அடைந்தாள் பூத்தனா பால் சுரக்க ஆரம்பிச்சது பால் கிருஷ்ணர் எடுத்துக்கிறார் ஏன்னா பால் சும்மா வராதே அதனால் முதல்ல விஷத்தை எடுத்தார் பால் எடுத்தார் இன்னும் அவருக்கு பசி அடங்கலை இன்னும் இழுத்துட்டார் அந்த இழுத்த இழுப்பில் சேர்ந்து ஜீவாத்மாவும் வந்துடுத்தான் அவர் கொல்லலை அவர் இழுத்தர் விஷம் வந்தது பால் வந்தது ஜீவாத்மாவும் வந்தது அவர் கொல்லலை கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேஷண மனுஷத மந்தகாசம் கோபாலடிம்பபுஷம் குகநாஜன்யாகா பிராணசியநந்தனமவை பரம்புமாசம் இப்போது அவ வந்து ஒரு சத்தம் போட்டாளாம் ஆ அப்படின்னு ரொம்ப உயர்ந்த சத்தமா அதுக்கு சஸ்கிருதத்தில் பைமரத்தின்னு பேர் எழுதாவது வயசில் ஒன்று கொண்டாடுற என்னது அது பீமரத சாந்தி அது என்னன்னு கேட்டால் பீமருடைய ரதத்துக்கு சாந்தி இப்படி ஒருத்தர் ஒருத்தருக்காக பண்ணால் ரத சாந்தி அர்ஜுன சாந்தி பண்ணணும் அந்த சாந்தினா பீமருடைய ரதத்துக்கு சாந்தி அல்ல இந்த எழுபதாவது வயசில் ஏழாவது மாதத்தில் ஏழாவது இரவு ஒருவர் தூங்கும்போது கனவில் வரக்கூடிய கேட்க முடியாத அந்த குரலுக்கு பைமரத்தின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஜோதிஷ சாஸ்திரத்தில் அந்த எழுபதாவது வயசில் ஏழாவது மாதத்தில் ஏழாவது ராத்திரி வரக்கூடிய கனவில் வரக்கூடிய துவனிக்கு பைமரத்தின்னு பேர் அதை ஒருத்தர் கேட்டுவிட்டாலே போயிடுவோம் அவ்வளோ மோசமா இருக்குமா அதனால வேண்டாம் சுவாமி கொஞ்ச நாள் இன்னும் இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்டென்ஷனுக்கு தான் பீம ரத பண்றோம் இப்படி என்னோட இடத்துல சொன்னேன் சொன்னார் எழுபது ஆறுதுன்னார் என்ன ஆக ஏழாவது நாள் தூங்க போகிறது இல்லைன்னு தூங்கினாதானே கனவு வரும் நீ சொல்லிவிட்டே எடுத்தார் தேசிகன் யாதவாபிதயத்துல அதனால எடுத்தார் அந்த பூத்தனா விழறா விழுந்தபோது பாகவதம் சொல்கிறது எட்டு யோஜனைக்கு விழுந்தாலாம் ஏதோ கணக்கில் சொல்கிறா ஒரு யோஜனைங்கிறது எட்டு மைலுங்கிறா எட் எயிட் இன்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர் மைல்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் மைல்ஸ்னால் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும் அவ்வளோ பெருசாக விழுந்திருக்கா இங்கே வடக்கு இந்தியாக்குலாம் போனேன்னா தெருங்கிறது தெருவில் தே தான் இருக்கும் ரூவே இருக்காது ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும் நீங்கள் இப்படி தான் போனோம் இந்த பஸ்லலாம் நாங்கள் யாத்திரை கூட்டின்னு போயிடுவோம் பல பேருக்கு என்னென்னா யாத்திரை கூட்டின்னு போனால் அடக்கணுமா அப்படின்னு கேட்பா இல்லை சுவாமி எனக்கு தான் பஸ்ஸை கொண்டு கர்ப்பகரத்துக்குள்ளேயே நிறுத்தினோன்னு ஆனால் அவள் விட மாட்டேங்கிறா விட்டானா உள்ளே கூட்டு வச்சுருவே அதனால தெருலாம் போன ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுல சைக்கிள் ரிக்ஷால ஏறி போவேள் அதுல போகும்போது பக்கத்துலேயே ஓட்டை ஓட்டையாக இருக்கும் சக்கரம் அதுல போகுமா இதுல போகுமான்னு தெரியாது எதற்கு ஒரு மாடு வந்துட்டு இவன் என்ன சொல்லணும் நம்ம ஊர்லேயான ஆச்சரியமான வார்த்தைகள்லாம் இருக்கே அவர் அப்படி சொல்ல மாட்டார் ஜெய் சீதாராம் அப்படிம்பார் மாடு விலகிடும் அதுக்கு பாருங்க பாகவத சங்கீர்த்தனா என்ன கேட்டிருக்கு விலைகிடும் அதனால அந்த மாதிரி தெரு கோகுலத்துக்கு போனாலும் அந்த மாதிரி தெரு பூத்தனா விழரா விழுந்தா தொண்ணூறு கிலோமீட்டருக்கு விழறான்னா பார்த்துங்கோ வீட்டினுடைய முற்பு பகுதிகளில் உடைச்சிட்டு விழறா இவோ கொல்லபுரத்தில் இருக்கா யசோதை ஏதோ ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் விடிச்ச மாதிரி சத்தம் கேட்கறது முன்னாடி போய் பார்த்தா ஹாலே மிஸ்ஸிங் லிவிங் ரூம் மிஸ்ஸிங் ஃபர்னிச்சரில் எங்கே போயிருக்குனே தெரியல ஒரு பெரிய உடம்பு இருக்குது அப்படியே இருட்டானா மாதிரி இருக்குது உடனே நந்தகோபாலன் வரார் அவர் பார்த்தார் என்னப்பா இது வந்து நேபாளம் மாதிரி ஆயிட்டு இருக்கே இது எங்க என்ன ஆச்சு என்னன்னே தெரியலே பிச்சுமணி அப்படிங்கிறார் எதிர் வீட்டில் இந்த உடம்பது தாண்டி அந்த வீட்டில் இருக்க பிச்சுமணி சார் நந்தகோபாலா அப்படிங்கிறார் இப்போ எப்படி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுன்னு ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு இல்லையா அது மட்டும் இவ்வளோ பெரிய உடம்பை நாளுக்காக வச்சுருப்பா பிச்சுமணி யூ டேக் ரைட் ஹேண்ட் ஐ வில் டேக் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி ஒருத்தர் கிட்டியா டெலிகேட் பண்ணிவிட்டார் ஆளுக்காளா வெட்ட ஆரம்பிக்கிறா நன்னா அந்த மரத்தை வெட்டுறா மாதிரி என்ன வரணும் ஜலம் ரத்தம் பீரிட்டு வரணும் மாம்சநாத்தம் அடிக்கணும் அங்கே தான் பாகவதம் விலையோங்கி நிற்கிறது சுகந்தாம் இவன் உடுத்து நல்ல அகர்பத்தி வாசனை வந்துடுத்தான் அவள் உடம்புலேருந்து உடனே வியாக்கியாத்தா வல்லபாச்சாரியர் சுபோதினியில் கேட்டார் ஏன் வந்ததுன்னு பெருமாள் கந்தங்களுக்கெல்லாம் கந்தம் பவித்ரங்களுக்கெல்லாம் பவித்திரமான பகவானின் வாய்ப்பட்டு அவளுடைய உடம்பு கூட சுகந்தமா பவித்திரமா ஆயிடுத்து பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் சமங்களம் அதுக்குதான் அர்த்தம் दैवतम दैवता नामश अे दैवतम दैवतानामश भूतानाम योग्य पिता यत को वेग नया श्लोक मुड़च आगो यतर्वाणी भूतानी भवत्यादि युगागमे यश्च प्रलय या पुनरव युगक्षोक प्रधान से जगन्नाथ जगन्नाथस्य भूपते नाम सहस्रम मे पाप भयापहम अब मुदल केलवी किमेक दैवतम लोके मुड़क विष्णोर नाम सहस्रम मे अंद जपिता अवर दै्व தத்துவம் அப்படின்னு முடிச்சுடுறார் இதுக்கு ரெண்டு விதமான வியாக்கியானங்கள் உண்டு இதில் என்ன பியூட்டினா இந்த விஷ்ணு நாராயணன்லாம் கிட்டத்தட்ட சமான வாச்சக சப்தங்கள் பிரகதாரண்ய உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆதிசங்கர சங்கர பாதாள் உபனிஷத்தில் பரமாத்மானு ஒரு வார்த்தை வர பாஷ்யத்தில் பரமாத்மான நாராயண இத்தியர்த்தகான்னு போட்டுவிட்டார் அதனால தான் சங்கர மடத்தில் ஸ்ரீமுகம் எழுதும்போது பெரியவாள்லாம் கடைசியில் முடிக்கும்போது நாராயண ஸ்மிருதிஹின் தான் முடிப்பா ஏன்னா ஸ்மிருதியான வேதம் சொல்கிறதே அவனை ஸ்மிருதிக்கணும்னு சொல்லி எடுத்தோம் அதனால் தான் இந்த இடத்துல நாராயணன் வார்த்தையை போடுறார் ஆச்சு அடுத்த ஒரு பகுதி தான் முக்கியமான ஒரு பகுதி ஆ விஷ் யானி நாமானி கௌணானி விக்கியதானி மகாத்மனா பெருமாளுடைய ஒவ்வொரு நாமமும் பகவானுடைய ஒரு குணத்தை காண்பிக்கிறதுன்னு பராசர பட்டர் கவுணானினா கவுணம்னா ரெண்டாவது அர்த்தம்னு உண்டு சம்ஸ்கிருதத்தில் கௌணார்த்தம்னா செகண்டரி மீனிங்னு அதை சொல்லலை குணங்களை காண்பிப்பது கௌணானி விக்கியதானி மகாத்மன ரிஷிபிப் கீதானி ரிஷிகளால் பாடப்பட்டது ரிஷிபிப் கீதானி தானி வக்ஷாமி பூதையே விஷ்ணோர் நாமசகசிரம் மே ஸ்பாபயாபம் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மஹாத்மன ரிஷி விஸ்பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே விஷ்ணோர் நாமசஹஸ்ரச வேதவியாசோ மஹா ம மஹாரிஷி அதாவது எழுதினவரை பத்தி சொல்றார் அப்புறம் வந்து சந்தோ அனுஷ்டுப் ததாதேவோ அனுஷ்டுப்புன்னு ஒரு சந்தஸ் சந்தஸ்ஸுங்கிறது ஒரு மீட்டர் ஆங்கிலத்துல சொல்றோம் பாருங்க சோனெட் அப்படின்னா இவ்வளோ வரிகள் இருக்கணும் ஆங்கிலத்துல சொல்வது போல் தமிழ்ல குரல் இந்த நடை அந்த நடைன்னு சொல்வது போல் சமஸ்கிருதத்துல அனுஷ்டுப்பு திருஷ்டுப்பு காயத்ரி பங்க்தி அப்படின்னுலாம் உண்டு முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களோடு கூடிய ஸ்லோகத்துக்கு அனுஷ்டுப்புன்னு பேர் எட்டு அக்ஷரங்கள் குறைவாக இருந்து இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் இருந்தால் காயத்ரின்னு பேர் அதனால தான் இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் காயத்ரியில் இருக்குது இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் ராமாயணத்தில் இருக்குது ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு ஆயிரத்துக்கு சமம் தான் எம்பெருமானார் பெரிய திருமலை நம்பிக்கிட்ட ராமாயண காலக்ஷேபம் பண்ணி ராமாயணத்தில் பதினெட்டு அர்த்தங்கள் கற்றுக்கிறார் பாக்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்விருத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரி அர்த்த தயார்த்தா ஹிதமுச்சிதபரம் தத்துவ அர்த்தாம்ஸ்ட் பஞ்ச கார்பண்யம் சேஷபாவா கடகவிதி கா பாரதந்திரம் ததா தத்து காஷ்டா கால பிரதீஷா வசதி பதமிதி பிராகு அஷ்டாதஷார்த்தான் பதினெட்டு அர்த்தங்கள் ராமாயணத்தில் கற்றுக்கிறார் காயத்ரி அர்த்தகான் வருது ஏன்னா ராமாயணம் காண்பிக்கிறது காயத்ரின் அர்த்தம் ஏன்னா காயத்ரின்னா இருபத்தி நாலு அக்ஷரம் ராமாயணத்தில் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகம் ஆனால் முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் இருந்தால் அந்த ஸ்லோகக்கு அனுஷ்டுப் அப்படின்னு பேர் அந்த சந்தஸுக்கு விஷ்ணு சரஸ்நாமம் முழுக்க அனுஷ்டுப் சந்தஸ் தான் பாருங்கோ கதிர் சார்கி எட்டு சங்கீ சக்ரீச்சநந்த கி எட்டு ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் எட்டு வாசு தேவோ பீரட்சத்து எட்டு எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அதனால் இந்த இடத்துல அனுஷ்டுப் சந்தா மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அமிருதாம் சூத்பவோ பானுர் பீஜம் இந்த இதுக்கு ஆதாரமே என்னென்னா அமிர்தாம் சூத்பவோ பானுஹு அப்பேற்பட்ட பெருமாள் தான் இதுக்கு பீஜம் சீட் தேவகீநந்தன சிரஷ்டேதி சக்தி கிருஷ்ணர் தான் இதுக்கு சக்தி உத்பவக்ஷோபனோதேவ இது பரமோ மந்திரஹா சஹசிரநாமத்தில் முதல்ல சுக்லாம்பரதரம்லேருந்து சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய தியான ஸ்லோகங்களை பெண்கள் சொல்லக்கூடாது பின்னாடி சாந்தாகாரத்துலேருந்து பெண்கள் சொல்லலாம் சஹசிரநாமத்தை நாமங்களாக சொல்லலாம் சஹசிரநாமாவளியாக சொல்லக்கூடாது ஓம் சொல்லிட்டு விஷ்ணவே நமஹா சொல்லக்கூடாது பிரணவத்தை வாயை திறந்து சொல்லக்கூடாது ஆண்கள் அடக்கி சொல்லணும் பெண்கள் அம் அப்படின்னு சொல்லணும் சொன்னால் சொல்லலைனால் விஸ்வம் விஷ்ணு வஷத்காரன் சாதாரணமாக சொல்லின்னு போயிடுங்கோ ரெண்டாவது சுவாமி இப்போல்லாம் வந்து எல்லாரும் எல்லாம் சொல்கிறான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்றவாளை ஃபாலோ பண்ணுறவாளு இருக்கா அடியன் வந்து எது பாரம்பரியமாக வா பெரிய வா ஆழியசிங்கர் ஆண்டவன் இவ்வாழ்லாம் கேட்டுவிட்டு எங்கள் ஆச்சாரங்கிட்ட காலக்ஷேமம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லப்படாதுன்னு சொல்லுவா ப்ரூஃப் இருக்கான்லாம் கேட்காதீங்கோ பெண்கள் பிரணவத்தை சொல்லக்கூடாது அந்த பிரணவம் என்னங்கிறத கூட ஓப்பனாக வாய் தரந்து சொல்லக்கூடாது அப்படின்னு இப்படி சொல்கிறேன்னா திருக்கோஷ்டியூர் போகிறேன் அங்கே மேலே அஷ்டாங்க விமானம் ஏறுறேன் அங்கேன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார் லுங்கி போட்டுண்டு இங்கேருந்தான் ராமானுஷ்வர் ஓம் நமோ நாராயணான்னு கூவினார் அப்படிங்களா ஏன்னா ராமானுஷ்வர் கோழியாக உட்காந்து கூவுறதுக்கு அதாவது கூவெல்லாம் இல்லை முதல்ல ரெண்டாவது பிரணவத்தை அப்படிலாம் நம்ம பெரியவாழ்லாம் சட்டுன்னு சொல்ல மாட்டாள் நன்னா கவனிங்கோ திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன சொல்லியிருக்கார் ஒன்ன நான் பதினெட்டு வாட்டி டெஸ்ட் பண்ணேன் ராமானுஜர் பாவம் ஸ்ரீரங்கத்துலேயும் திருக்கோஷ்டியும் நடந்து வருவார் ஊருக்குள்ளே வந்துட்டு நம்பிகாள் வீடு எது அப்படின்னு ஒருத்தரை கேட்பார் அது நம்பி வீடு அப்படின்னா இந்த இடத்துலேயும் விழுந்து சேவிப்பார் தலை இருந்த இடத்துல திருப்பி போய் விழுந்து சேவிப்பார் இப்படி இப்படி சேவிச்சுட்டே போய் உள்ளே போவர் இன்று வேண்டாம் நாளை வரும் ராமானுஜர் திருப்பி ஸ்ரீரங்கம் நடந்து போனோம் அடுத்த நாள் வருவர் விழுந்து விழுந்து சேவிச்சு போவர் இன்று வேண்டாம் நாளை வரும் நம்மளால இருப்பேன் போயா நீயும் ஆச்சு உன்னோட இதுவும் ஆச்சு நான் அவங்கிட்டே போய் ஐ வில் டேக் கேசெட் ஐ வில் பை காசெட் அண்ட் வில் லேர்ன் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவாங்கண்ணா இருப்பாங்க எனக்கெட்டு மூணாவது வாட்டி வரார் நாலு வரார் அஞ்சு வரார் பதினேழு வாட்டி வரார் பதினெட்டாவது வாட்டி வந்தவுடனே திருந்துறார் ஏன் இவ்வளோ வாட்டி டெஸ்ட் பண்ண ராமானுஜரையே திருக்கோஷ்டியூர் நம்பினா பீஜம் தொலைந்த பெரும் வரும் ஆமுஷ்மிக விஷயங்களில் இச்சை தொலைந்த பின் வாரும் ஐஸ்வர்யங்களில் இச்சை தொலைந்த பின் வாரும் அகங்கார மமகாரங்கள் வாரும் ஆஸ்திகர்களிடத்தில் பக்தி கைகூடின வாரும் சாத்விக விஷயங்களில் பரிகிரகம் கிடைத்த பின் வாரும் ரஜோதமோ குணங்களில் இச்சை விட்ட பின் வாரும் இப்படி சொல்லிவிட்டு பதினெட்டாவது சொல்கிறார் அப்போது தான் ஆச்சாரியன் என்பவரும் திருமந்திரம் என்பது கை கூடும் அதனால் டெஸ்ட் பண்ணார் சொல்லிவிட்டு காலக்ஷேபம் பண்ணுறார் அந்த மந்திரோபதேசம் பண்ணும்போது எல்லா ஜன்னல் இதெல்லாம் மூடிவிட்டு உபதேசம் பண்ணுறார் உபதேசம் பண்ணிட்டு சொல்கிறார் இந்த மந்திரத்தை அர்த்தத்தையும் இப்போ சொல்லப் போகிறேன் அர்த்தத்தை கேட்டால் அதை நீ அனுசந்தித்தால் ஒரு நாள் மோட்சம் போவாய் இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே மோட்சம் போவாய் சொல்லிட்டார் மோட்சத்துக்கு போவேனா போவேன் நிச்சயமாக பகவத் தியானம் ஆச்சாரிய பக்தி இருந்தால் மோட்சத்துக்கு போவேன் இப்போ யோசிச்சார் ராமானுஜர் என்ன மாதிரி ஆழியை ஒரு பதினெட்டு வாட்டி டெஸ்ட் பண்ணுறார் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒத்தரொத்தருக்காக நான் கொடுக்கணும்னா யாரும் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாள் யாருக்கு சிம்பிளாக ஆசைன்னு ஒன்று இருக்கோ அவளுக்குலாம் சொல்லணும் எஜாத்தியவராக இருந்தாலும் அந்த ஜாதிக்கு தகுந்தார் போல் மந்திரம் சொல்லணும் அதனால என்ன பண்ணார் நேராக அஷ்டாங்க விமானம் ஏறினார் அஷ்டாங்க விமானம்ங்கிறது மூணு லெவலில் அங்கே உள்ள இருக்கும் ரெண்டே கோவிலில் தான் அஷ்டாங்க விமானம் ஒன்றும் மதுரையில் இருக்கக்கூடிய திருக்கூடல்னு சொல்லக்கூடிய கூடலழகர் கோவில் இன்னொன்று திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாள் கோவில் கீழே பெருமாள் படுத்துட்டு இருப்பார் மேலே நின்றுட்டு இருப்பார் அதுக்கு மேல உட்காந்துட்டு இருப்பார் திருக்கூடல் கூடல் அழகல்ல வேற மாதிரி கீழே உட்காந்துட்டு இருப்பார் மேலே படுத்துட்டு இருப்பார் அதுக்கு மேலே நின்றுட்டு இருப்பார் அங்க மேலே போறார் தெரு அழக எதிர்க்க தெரியுது ஆசை உடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவோம் என்னன்னு சொன்ன ராமானுஜர் அங்க போயிட்டு இருக்க ஒருத்தருத்தரும் பார்த்தா சாமி ஏதோ எழுந்து நிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரா யாருக்கெல்லாம் மோக்ஷம் போறதுக்கு இச்சை மோக்ஷம்னா என்ன சாமி நீ இப்படி கஷ்டப்படுறியே ஒரு நாள் நீ பெருமாள் கிட்ட போய் சேர வேண்டாமா சாமி கிட்டே போயிடலாமா ஆமா அது உனக்கு இச்சை இருந்தால் கீழவா ஆச்சாரியன்னா இருக்கேன் உனக்கு மந்திரோபதேசம் பண்றேன்னு சொன்னாரே ஒழிய அங்க போய் கூவெல்லாம் இல்லை வருவோம் இந்த பிரணவத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஏன்னா இதெல்லாம் மந்திரார்த்தம் ஆச்சாரியர்கள் போய் அப்படி சொல்லுவாளோ ஏன் இது சொல்கிறேன்னா எல்லா தரப்பு மக்களும் பெருமாள் கிட்ட போகணும்னு இச்சைப்பட்டார் ராமானுஜர் அதுல ஒரு சந்தேகம் வேண்டாம் ஆனா சாஸ்திரத்தை மீறி சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த சொல்ல மாட்டார் தனியாவா சொல்லியிருந்தேன் சொல்லுவார வழி ஓப்பன் ஆலாம் சொல்ல மாட்டார் இப்ப நம்ம ரிங் டோன்ல காயத்ரி மந்திரம் வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் பாருங்க அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டார் இல்லாட்டா அவருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்காது அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் இப்போ திருக்கோஷ்டி நம்பி வந்தாரா எதுக்கு காணும் நான் யாருக்கிட்டையும் சொல்லப்படாதுன்னு சொன்ன நீ சொல்லியிருக்கே அப்ப அவர் சொன்னாரா எதுக்கு சொல்லப்படாது இது பார் அதெல்லாம் விடு நீ சொல்லியிருக்கியோன்னு ஆச்சாரிய துரோகம் பண்ணிட்டேன் நீ நரகத்துக்கு போவேன் ஆச்சாரியன் ராமானுஜி சொன்னாரா அடியேன் இந்த அர்த்தத்தை சொல்லுவதால் எவ்வளவு பேர் மோட்சத்துக்கு போவா இவ்வளவு பேர் மோட்சத்துக்கு போறானா அடியேன் ஒருவன் நரகத்துக்கு போவது தக ப பரவாயில்லேன்னு விட்டாரான் அப்ப சட்டுன்னு தோணித்தான் திருக்கோஷ்டி ஒரு நம்பிக்கு நம்ம ஆச்சாரியன் ஆள வந்தார் சொன்னார் பவிஷ்யத்தில் ஒரு ஆச்சாரியன் இந்த மாதிரி வருவர்னு பவிஷ்யதாச்சாரியன் இவனும் யாம் வணங்கும் எம்பெருமான் எம் எம்பெருமானாரே அப்படின்னு ஆச்சாரியன் விழுந்து சேவிச்சு அவருக்கு எம்பெருமானார் அப்படிங்கிற பட்டம் வந்ததான் எதுக்கு சொல்ல வந்தேன் பிரணவத்தை இந்த இடத்த சொல்லக்கூடாது தியானத்தை பெண்கள் சொல்ல வேண்டாம் ஏன் சொல்ல வேண்டாம் என்கிட்ட திருப்பி கேட்காதீங்கோ சொல்லணும்னு தான் சொல்லுங்கோ அவ்வளோதான் அதனால விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அப்பேற்பட்ட விஷ்ணு ஜிஷ்ணுவான மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணுவான மகேஸ்வரனானவனை அநேக ரூப தைத்தியாந்தம் பலவேல அவதாரங்கள் எடுத்து அனித்தியமான வஸ்துக்கள் தன்மையோடு பொருந்திய வஸ்துக்களை அழித்தவன் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதி வருது இதுக்கு சங்கரரும் வியாக்கியானம் பண்ணலை பட்டரும் வியானம் பண்ணல ஏன்னா இது மகாபாரதத்திலேயே இல்லை இது நடுவில் வந்து ஒரு பகுதி தியானத்துக்காக அசிய ஸ்ரீவிஷ்ணோர் திவ்யசிரநாமஸ்தோத்தமந்திரீவேதவிய இதுக்கெல்லாம் அர்த்தம் நீங்கள் டக்கு டக்குன்னு நீ புரிஞ்சுண்டே ஒரு வேணாம் சொல்லவே வேண்டாம் பகவான் ரிஷி அனுஷ்டுச்சந்த மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன்னாராயணோதேவா அமிர்தாம்ஷூவோ பானுரிதி பீஜம் தேவகீ நந்தன சஷ்டேதி சக்தி உத்வஹ்சோபணோதேவ இது பரமோ சக்ரீதி கீழகம் ஷார்வாதி इत्यस्त्रं रथाङ्गपाणिरक्षोभ्य इति नेत्रं त्रिसामासामगस्सामेति कवचम् आनन्दं परब्रह्मेति योनिः ऋतुस्सुदर्शनकाल इति दिग्बन्धः श्रीविश्वरूप इति ध्यानम् श्रीमहाविष्णुः प्रीत्यर्थे सहस्रनामजपे विनियोगः इति व्याख्यानं कडयादिक இது மேலோட்டமாக சங்கல்பம் பண்ணிக்கிறோம் பெரிய இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணிப்போம் இல்லையா கார்த்தால் வந்தோம் மாமா சொல்லுங்க அதி பிரம்னா அது வராதே விஷேத வராதுபே விவே அப்புறம் அவரே மேலே சொல்லி முடிச்சுடுவார் எனக்கு வராதுன்னு தெரியும் அவரே சொல்லி முடிச்சிருவார் அப்பா கோத்திரம் என்னன்னு கேட்பார் அப்பாவா அப்பாவே மறந்து போயிடும் அப்புறம் கோத்திரம் வேற மறந்துவிடும் அவர் ஞாபகம் வச்சுப்பார் அதனால இந்த சங்கல்பம்னு ஒன்று பண்ணிக்கிறோம் இல்லையா அதே தான் இங்கே சங்கல்பம் ஆயிடுத்து அடுத்தது யாரை வணங்க போகிறோங்கிறத விவரிக்கிறார் அதுக்கெல்லாம் வியாக்கியானம் இருக்குது சுருக்கமான வியாக்கியானம் சொல்லி முடிச்சுடுறோம் நாளைக்கு விஷ்ணு ஆரம்பிக்கணும்னா விஷ்வம் விஷ்ணுலாம் க்ஷீரோதன்வ பிரதேசே சுஷி மணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம் அதாவது என்ன அழகாக விவரிக்கிறா பாருங்கோ விதவிதமான மணிகளால் ரத்னங்களால் சேகரிக்கப்பட்ட ஒரு மலையோடு கூடிய பார்க்கடல் கொஞ்சம் பார்க்கடலாம் கொஞ்சம் விவரிச்சாதானே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இருக்குமோனோ அதனால் இந்த ரத்னங்களோடு கூடிய பா ஒரு மலை அந்த மலை இருக்கும் இடம் பார்க்கடல் அந்த பார்க்கடலில் வெண்மையோடு நிறத்தோடு கூடிய பால் ஒரு பக்கம் அலையா வருது அதுக்கு மேலே வெண்மை நிறத்தோடு கூடிய ஆதிசேஷன் அதுக்கும் மேலே பெருமாள் பெருமாள் கருப்பார்க்கார் சாத்தின் இருக்க மாலை விளவுலேர்னு இருக்குது சைக்கத்தே மௌக்திகானாம் அதனால் விளவுளேர்னு இருக்கக்கூடிய முத்து மாலா கிளிப்தா சனஸ்த ஸ்பட்டிக மணினிபைர் மௌக்திகைர் மண்டித்தாங்கஹா முத்தெல்லாம் ஒன்று ஒன்றும் மேலே சேத்திருக்க ரத்னங்கள்லாம் ஸ்படிகம் மாதிரி இருக்குது பெருமாள் ஸ்பட்டிகாவதாரம்னு சொல்லுவா இன்றைக்கும் நீங்கள் பார்த்தேட்னா ஹயக்ரீவன ஸ்பட்டிகமாக தான் ஆராதிச்சர் தேசிகன் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ஸ்படிகம் மாதிரி மின்னுவராம் பெருமாள் ஹீஸ் ட்ரான்ஸ்பரண்ட் இன் ஹிஸ் கிரேஸ் ஹீ இஸ் டிரான்ஸ்பெரண்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஃபிளாலெஸ் ரெண்டு காரணங்கள் டிரான்ஸ்பெரன்சின்னு சொல்கிறோம் இல்லையா ட்ரான்ஸ்பெரன்சினா என்ன உள்குத்து எதுவும் இருக்கப்படாது ஏன்னா எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்குறாரு அந்த விதத்தில் டிரான்ஸ்பெரன்சி டிரான்ஸ்பெரண்ட்னா நடுவில் ஒன்றும் இல்லை அசுத்தம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அவர்கிட்ட மலமே கிடையாது ஸ்பட்டிக்கம் அதனால் சொல்கிறா மாலா கிளிப்தா சனஸ்த ஸ்பட்டிக்க மணினிபைர் மௌக்திகைர் மண்டித்தாங்க ரத்னங்கள்லாம் பெருமாளுக்கு தான் பொருந்தும் சாஸ்திரமே சொல்லிடு ரத்னம்னா ಪೆರುಮಾಳು ಇಂದ್ರ ಮನಿ ಸನ್ನಿ ಚಂದ್ರ ಇಂದ್ರ ಜನಕ ನೀಂದ್ರ ನೀ ಅಂದ ನೈತ್ತವನ್ ಭಗವನ್ ಇನ್ನೊರ ಇಡತ ಮರಗದ ವರಗ மணிமய சேலா கோபாலா தியாகராஜர் எடுக்கிறார் மாமவரகுராமா மரகத மணிஷாம எடுக்கிறார் அன்னமாச்சாரியார் ரத்னங்கள்லாம் பெருமாள் உடம்புக்குதானே பொருந்தும் தேசிகன் காளிங்க ரத்ன நர்தனம் பெருமாள் பண்ணும்போது சொல்ற எப்படி இருந்ததா கிழ கருப்பான ஒரு வைரமான காளிங்கனா காளிங்கன் தலைக்கு மேலே செக்கச்சவையு ரத்னங்கள் பொதுங்கியிருக்கான் எது அது கண் இல்லையா அதோட கண்ணோட ஒளி பெருமாளுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள்ல பட்டு அது மணியா இருக்கான் அதுக்கும் மேல நீலக்கல்லை பொருந்திய பகவான் இருக்காராம் அப்படின்னு காளிங்க நர்தனத்துல வர்ணிக்கிறார் அதையே பட்டதிரில் ஃபணினம் அப்படின்னு எடுக்கிறார் இந்த இடத்துல அன்னமாச்சாரியர் சொல்றார் ரத்னங்கள்லாம் பெருமாளுக்கு தானே பொருந்தும்ங்கிறார் க ಪಿನ ಪುಷ್ಯ ಏ ಏಲೇಟಿ ಶ್ರೀ ವೆಂಕಟಾದ್ರಿ ಇಂದ್ರ ಪಾಂಡಜನ ನೀ ದಿ ಲೋಲಾನ ಪಾಯ ನಿ ಬಾಲು ನಿ ಬಲು ಪದ್ಮನಾ ಮುದ್ದುಗರೆ 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 ಯಶೋದ ரதி கேளி ருக்மீணி கி ரங்கு மோவி பகட கோவர்தன பூவு சதமை சங்க சக்ரல சந்துல வைடுரிய மூ கதுளை மமுகாயச்சே ரத்னமும் ஒவ்வொரு रत्नமும் பெருமாள ஒத்திருக்குங்கறார் அதேதான் சொல்கிறா சைகதே மௌகிகா நாம் மாலா கிளுப்தா சனஸ்த மணினிபைர் மௌத்திகை மண்டித்தாங்க சுபிரைர் தரப்ரையர் உபரி விரச்சிதைர் எப்பேற்பட்ட பெருமாள் மலமில்லாமல் இருப்பானோ தன்னை அண்டுபவர்களை மலமில்லாமல் ஆக்குவானோ முக்தபி யூஷவர் செய்கி அவன் மேல பொழியக்கூடிய அந்த தண்ணீரானது இவ்வளோ ஸ்பட்டிக்கம் மாதிரி இருக்கு ஆனந்தீன புனியார் அலினலின கதா சங்கபானீர் முகுந்தஹா ஆபரணங்களை பத்தி சொல்ல போறார் இப்ப பெருமாளுடைய உருவம் எப்படி இருக்குங்கிறார் உலகமே அவருடைய சரீரங்கிறார் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே அதுதான் சித்தும் அச்சித்தும் தான் ஈஸ்வர தத்துவத்துக்கு ஷரீரம் ஷரீராத்ம பாவம்னு பேர் உலகமே பகவானுக்கு ஷரீரம் எப்படின்னு சொல்றார் பூ பாதோ பூமி என்பது பெருமாளுக்கு பாதமா எஸ்ய நாபிஹி ஆகாசம் என்பது பகவானுடைய நாபியா வியதசுரனில நேத்ரே சந்திரனும் சூரியனும் பகவானுடைய ரெண்டு கண்கள் கர்ணாவாசா அப்திஹி அக்னிங்கிறது பெருமாளுடைய அவருடைய மூச்சு பேச்சாம் வாழ்வார் எடுக்கிறார் பச்சைமா பவழவாய் கமல செங்கன் நீங்க உடனே ரங்கநாதரையும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாமே ஒரு மலைக்கு போறே மழை பெஞ்சி 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 மேலோட்டமா கல் மேலே பாசி இருக்கு அழகாக பச்சை பசேல் மரங்கள் எங்க பார்த்தாலும் அடர்த்தியான காடு அதை சட்டுன்னு பார்த்தா பெருமாளுடைய திருமேனியை போல் இருக்குது பச்சை மாமலை போல் மேனி கீழே அழகான ஒரு மரம் மரத்தில் வந்து இந்த பெங்களூர்லெலாம் குல்மோகர் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு இருக்கும் செக்கச்செவேல்னு இருக்கும் அந்த செக்கச்செவேலுட் புஷ்பங்கள்லாம் கீழே அடர்த்தியாக விழுந்திருக்கு பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் அது பக்கத்தில் ஒரு தடாகம் இருக்குது தடாகத்தில் தாமரை பூத்துருக்கு கண்ணு ஞாபகம் இருந்தது கமல செங்கண் இப்பேற்பட்ட நேச்சர் இதையும் பெருமாளுக்கு சரீரமாக்கலாமே அதனால குழந்தைகள்லாம் சொல்லுவோம் வை ஷுட் ஐ கம் டு த டெம்பிள் ஐ பிலீவ் ஒன்லி நேச்சர் நேச்சரும் பகவான் விட்டார் பூ பாத எஸ்ய நாபிஹி விசுரில சந்திரசூரியே கர்ணா வாசா சிரௌத்யோர் முகமபி தகனோ எஸ்ய வாஸ்தே மப்திஹி அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் எல்லாத்துக்கும் அந்தராத்மா பகவான் உள்ளுக்குள்ளே இருக்கார் ஏன் சுவாமி தண்ணீர் இருக்குன்னு சொன்னேன் அழுக்கா இருந்து தானே அந்த அழுக்க அவர் கொட்டுமே சொல்லுவேன் இல்லையா இப்போ இப்போ உலகமே அவருனா இப்போ இந்த கூவம் எல்லாமும் தான் அவருடைய சரீரம் சொல்லுறது புரியறதா இப்போ எல்லாத்தையும் சரீரம்னு சொல்லிட்டா இதெல்லாமும் அவருடைய சரீரம் அப்படின்னா அழுக்கா இருப்பரோ கேட்கலாம் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கோ இதெல்லாம் அவருடைய சரீரம்னு சொல்லிட்டேன் இப்போ இப்படி மாற்றி வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு சரீரம் இருக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு எது இதில் நித்தியம் எது அநித்தியம் ஆத்மா நித்தியம் சரீரம் அநித்தியம் ஒன்று ரெண்டாவது நித்தியம்னு சொல்கிற இடத்துல எதை அழிக்கலாம் எதை அழிக்க முடியாது ஆத்மாவை அழிக்க முடியாது சரீரத்தை அழிக்க முடியும் அதுதானே கிருஷ்ணர் வந்து இவன் ஏதோ சிம்பிளாக கேள்வி கேட்டான் தாத்தா நின்றுக்காயக்கிரி பான் நின்றுக்கா இவளை எல்லாம் கொல்ல முடியுமா கிருஷ்ணான்னு அர்ஜுனன் கேட்டான் கொல்லலாம்னு சொல்லி முடிச்சுக்கலாமோ இவர் மாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டார் கர்மயோகம் பக்தி யோகம் ஞானம் அவன் கேட்ட கேள்வி கேள்வியும் குழப்பி இவரும் குழப்பி விட்டு எழுநூறு ஸ்லோகம் சொல்லி நம்மளையும் சேர்த்து குழப்பி எல்லாம் அழிவிட்டாரோனோ அப்போ என்ன சொல்கிறார் சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறார் சரீரம் அனித்தியம் ஆத்மா நித்தியங்கிறார் ஆத்மா அழியாது சரீரம் அழியுங்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன அழியாதது ஆத்மா ஒண்ணு அழியக்கூடியது சரீரம் இப்ப அழுக்குங்கிறது நம்ம உடம்பு மேலே ஒட்டுறது இப்போ இதே அழுக்கு ஆத்மாவுக்கு போகுமா போகாது அப்படின்னா ஷரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு ஆத்மாக்கு போறதில்லை இப்போ இதையே கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க உலகமே பகவானுக்கு சரீரம் அப்படின்னா நம்ம ஆத்மா ஸ்தானத்தில் பெருமாள் உள்ள இருக்கார் அவரோட சரீரம் தான் இந்த உடம்பே இந்த உலகமே இப்போ என் உடம்புல இருக்க அழுக்கு என் ஆத்மாவுக்கு ஒட்டுறதில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு பகவானுடைய ஆத்மாவுக்கு ஒட்டாதே அப்படின்னா புரியுறதா அதனால இந்த இடத்துல சொல்லலாம் சித்திரம் ரம்யம் இதேதம் திரிபுவனவபுஷம் விஷ்ணு ஈஷம் நமாமி அவரே சாட்சாத் பகவான் சாந்தாகாரம் எப்படி படுத்துன்னு இருக்கார் பெருமாள் ஆகாரமே சாந்தமாக இருக்கு சாந்தமான ஆகாரம்னு சொன்னால் ஸ்தல பெருமைன்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்தா அவருடைய தன்மைன்னு சொல்லலாம் சாந்தாகாரம் ஆண்டாள் சொல்லும்போது பார்க்கடலுள் துயின்ற பரமன்னு சொல்லல பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பெருமாள் படுத்துருக்கிறது கூட ஒரு அழகாக இருக்கான் அதாவது ராமர் தூங்கின் இருக்கார் அதாவது சுகசுப்த பரந்தப ஸ்ரீமான் அப்படிங்கிறார் வால்மீகி படுத்துன்னு இருக்கும்போது என்ன அழகாக இருக்கார் இன்னைக்கு நீங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஆறு உலகத்துல இருக்கு நூற்றி ஆறுல இருபத்தேழு திவ்ய பெருமாள் படுத்துட்டு இருக்கார் சில ஸ்தலங்களில் இப்படி ஸ்ரீரங்கத்தில் போனேனா இப்படி படுத்துகிட்டு இருப்பார் கவலைப்படாதே கவலைப்படாதேன்னு படுத்துகிட்டு இருப்பார் சில இடத்துல பூமியிலேயே படுத்துட்டுருப்பார் எது தெரியுமோ திருமல்ல மாமல்லபுரம்னு திருக்கடல் மலை அங்கே ஸ்தல பெருமாள்னு பேர் ஆதிசேஷன் இருக்க மாட்டார் தரையில் பாவம் படுத்துட்டு இருப்பார் அங்கே ஸ்தல சயன பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இப்படி இப்போ சில குழந்தைகள்லாம் பண்ணுவோம் உங்கள் ஆத்து குழந்தைகள் எட்டு மணிக்கு ஆஃபீஸை முடிச்சுட்டு வந்து தானே டை அது இதெல்லாம் கேட்டிபிட்டு உள்ளே போய் கை காலால் மிந்து ஷார்ட் விட்டு வரதுக்கு வந்து அப்படி படுத்துக்கும் இப்போது ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து ஊன்னி அப்படியே போய் துவக்கட்டிலும் விழுந்தா போகிறோம் ரங்கநாதர் என்பவர் எல்லாத்தையும் கட்டி வச்சு சங்கு சக்கரத்தெல்லாம் தூரக்க வச்சு படுத்துட்டார் மாயவரம் இந்தளூர் க்ஷேத்திரம்னு பேர் அதாவது வந்து சந்திரக்ஷேத்திரம் அங்கே பரிமள ரங்கநாதன் பேர் அவர் அப்படியே கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டார் சங்கு சக்கரத்தோடு இப்படி கண்ணா அப்படின்னா படுத்துட்டு போய் அப்படி அவர் பாவம் எப்படி சுவாமி அவருக்கு வலிக்காதான்னு கேட்டால் அவர் அந்த வழிபடுத்திட்டுப்பார் அந்த பெருமாளை சேவிக்கிறது ஒரு அழகு பரிமள ரங்கநாதன் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கலாம் ஆறாவதன் உத்தான சயனம் திருக்குழந்தையில் போய் சேவிக்கலாம் அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரத்தில் போய் சேவிக்கலாம் காஷினமாவேந்தன் நவதிருப்பதியில் போய் சேவிக்கலாம் அதே மாதிரி வைத்தமாநிதி நவதிருப்பதியில் போய் சேவிக்கலாம் சௌமியநாராயண பெருமாள் திருக்கோஷ்டியூரில் போய் சேவிக்கலாம் இந்தமாதிரி அப்போ கூடத்தான் கோவில் அடியில் போய் சேவிக்கலாம் இவ்வளவு இடத்துல பெருமாள் படுத்துருக்கறே நின்றுருக்க பெருமாளை விட உ பெருமாளை விட நீங்கள் இருக்க பெருமாள் ஏன் நம்ம திரு எவ்வளவு விட்டுட்டோமே திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் ஷாலஹோத்திர மகர்ஷி மேலே கை வடித்து படுத்துட்டு இருக்கிறேன் படுத்துண்டாலே அது ஒரு அழகு தான் நம்ம இல்லை அவர் படுத்துண்டா அழகு அதனால தான் அவர் படுத்துண்டு சேவை சாதிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கான் தான் ராமர் எழுப்புறர் கௌசல்யா பிள்ளை பிரஜா ஐயோ இது சாதாரண குழந்தை இல்லையே சாதாரண குழந்தை சுமாராக படுத்துக்குமே முக்கு லக்ஷ்மி ரிசிமாச்சாரியை சாதிப்பர் சாதாரண குழந்தை எப்படி கும்பர் வாயை உலகமுண்டு பெருவாயான் வாயை திறந்து கண்ணிலிருந்து புளிச்சை வாயிலிருந்து ஜொல்லு பரப்பின தலை காலு கையும் போட்டு பரப்பி இது இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி படுத்துன்னு இது எங்கே என் பெருமாள் சப்த பிராகார மத்தியே சரசிஜம் குழோ துவாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகே நித்ரா ராமம் கட்டினிகடசிர பார்ஷ்வ விண்ணஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரீ கராபியாம்னு என் பெருமாள் படுத்துன்னு இருக்கிறது எங்கே அதனால் என் ராமன் படுத்துருக்கும்போதே அவன் எவ்வளோ அழகனாக இருக்கான்னு சொன்னாலான் சீதை சுகசுக்த பரந்தப ஸ்ரீமான்னு சொன்னாலாம் அப்பேற்பட்ட பெருமாள் படுத்துனு இருக்கிறது சும்மா சொல்லப்படாதே அதனால்தான் ஆண்டாள் பார்க்கடலுள் துயின்ற பரமன்னு சொல்லலை பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடிங்கிறா அப்பேற்பட்ட விசேஷ குணத்தோடு கூடிய பெருமாள் சாந்தாகாரம் பாம்பு மேலே படுத்துருக்கார் புஜக சயனம் நன்னா பாருங்க பாகவதத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறார் கூடையில் வச்சுன்னு போறார் வசுதேவர் வெள்ள மழை ஜோனு கொட்டுறது ஐயோ இப்படி கொட்டுறதே குழந்தை இங்கே வச்சுக்க இங்கே வைக்கிறதுன்னு தலையில் வச்சுக்கிறார் வெளில போறார் மழை கொட்டுறது யமுனையில நதி ஜலப்பிரவாகமா பீரிட்டு ஓடுறது ஒரு துளி அவர் மேல படல என்னேன்னு மேலே பார்த்தார் பார்த்தா ஆயிரம் பனாமண்டலங்களோடு ஆதிசேஷன் பெருமாளுக்கு அப்போ கொடை பிடிக்கிறார் பயந்துட்டார் ஒரு பாம்பு இருந்தாலே நம்ம பயப்படுவோம் பாவம் வசுதேவன் நம்மள தானே ஆயிரம் தலையெல்லாம் பார்த்தது கீழ அப்படியே குனிஞ்சுட்டே வர்றார் மழைக்கு பயப்படுவதா இதுக்கு பயப்படுவதான்னு தெரியல ஆதிசேஷன் ஆயிரம் பனாமண்டலத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறது நம்ம மேலே ஏன் தண்ணீர் விழமாட்டேங்கிறது மேலே பார்க்குறது ஆயிரம் தலையும் மேலே கருடன் பறந்துன்னு இருக்கார் மேலாப்பின் கீழ் வருவானை வினதை சிறுவன் சிறகென்னும் நல்லா பாருங்கோ நம்ம ஆகங்களில் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா சாண்ட்விச் அப்படின்னு ஒன்று பண்ணித்தரும் இல்லையா அந்த சாண்ட்விட்சில் எப்படி மேலே ஒரு பிரெட்டு கீழே ஒரு பிரெட்டு அதுக்கும் மேலே ஒன்று அது வைஷ் ரொம்ப பரமை காந்திகள் சேர்த்துக்க மாட்டாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதுக்கு தக்காளின்னு பேர் காளி வந்துட்டாலும் நான் சேர்த்துக்க மாட்டாள் அதனால் தக்காளி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்கோ அதுக்கும் நடுவில் சட்னி வச்சுட்டா நடுவில் இருக்க சட்னிக்கு தான் விசேஷம் அதிகம் நீங்கள் என்ன பாருங்கோ சுத்தி மாவாக இருக்கும் போலியில் ஓரமெல்லாம் கொஞ்சம் மாவு அதிகம் இருக்கும் நடுவில் வர வர தான் பூர்ணம் அதிகமாக தெரியும் இப்போ விசேஷமானது நடுவில் வைக்கப்படும் ராமர் முன்னாடி போனார் நமக்கு அவர் வேண்டாம் பின்னாடி லக்ஷ்மணர் போனார் அவரும் வேண்டாம் நடுவில் போன சீதை தானே நமக்கு தாய் வேணும் நடுவில் இருக்கக்கூடியது தான் வேணும் நமக்கு பிரெட்டு மேலே பிரெட்டு கீழே அதுக்கு மேலே ஒன்று இங்கே ஒன்று நடுவில் அது அதே மாதிரி கீழே பூமாதேவி மேலே கருடன் இங்கே வசுதேவர் அங்க ஆதிசேஷன் நடுவில் தானே கிருஷ்ணர் அதனால் இதுதான் பாகவதம் சாண்ட்விச் அப்படின்னு பேர் அதனால் இது தினமும் தியானிக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்கா புஜகசயனம் பாம்பு மேலே படுத்துன்னு இருக்கார் ஆழ வந்தார் எடுக்கிறார் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷையா அதனால தான் ஆழ்வார் பாடினார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம்னு பாடினார் அதனால இந்த இடத்துல பார்த்தா சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் நாபி பத்ம மாதிரி இருக்கான் சுரேஷம் சுரர்களுக்கெல்லாம் ஈசன் விஸ்வாக்காரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அதில் பார்த்தேனா அவனுடைய நிறம் அப்படியே கருத்த மேகத்தை ஒத்து இருக்கான் நீலம்னு சொல்லலாமா கருப்புன்னு சொல்லலாமா பச்சைன்னு சொல்லலாமா எதுன்னு சொல்ல தெரியலேன்னு டர் கம்பர் வெய்யோன்னு ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையான்னு உடம்பு அது மெய்யோ மறிகடலோ மழை முகிலோ அப்படின்னு எடுக்கிறார் எந்த வர்ணம்னு சொல்ல தெரியலேன்னார் அந்த மாதிரி லக்ஷ்மிகாந்தம் லக்ஷ்மி பக்கத்தில் இருக்கா கமல நயனம் நயனமா கமலநயனமா அவருக்கு ஆதாரத்துவமே கமலநயனமா நமக்கெல்லாம் ஆதார்னு ஒண்ணு நம்ம கேட்கறானு எல்லா இடத்துக்கும் போனோம் சுவாமி ஆதார் கார்டு திருப்பி திருப்பி என் மூஞ்சை பார்த்து குண்டு வைக்கிறதெல்லாம் விட்டுப்படுவான் என்ன இந்த மூஞ்சி தேய் சாதம் சாப்பிட உபன்யாசம் சொல்லி இதுக்கு என்ன வைக்க தெரியும் அதனால் இத்தையே உட்காந்து பார்த்து 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 இந்த திருமண் குச்சி எங்களுக்கு உண்டு இந்த சங்கு சக்கரம் போட்டு இந்த வெள்ளி குச்சி அதை பேக்கில் வச்சுட்டா இது ஒரு வெள்ளி நாட்டுக்கு போனால் ஆராய்ச்சி பண்ணுவான் வாட் யூ டூ வித் திஸ் வாட் டூ டூ திஸ் ஒன்று குத்தணும்னு வச்சுருப்பேன் நான் அதனால் திருமண் இட்டுக்கிறதையை உட்காந்து என்னத்தை அவனுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி திருமண்னு சொல்ல முடியாது திஸ் இஸ் அ சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு போட்டு காமிச்சு என் தள்ளையுத பாருங்க அவனுக்கு போட்டு போட்டு எனக்கு வேற திருமண்ணை போட்டு அதனால லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் பெருமாளுக்கு எது ஆதாரத்துவம் நமக்கு இது ஆதார் அவருக்கு எது ஆதாரத்துவம் கமல நயனம் தாமரை கண்ணன் பன்றியா அவதாரம் எடுத்தார் பகவான் நாசிகா துவாரத்தையும் குதிச்சார் பிரம்மா கேட்டார் யார் நீ பன்றியாய் குதித்துள்ளாயே யார் நீ அவ பெருமாள் காம்சாரா உடனே பராசிரர் எழுதினார் மகாவராகஹா ஸ்புட்ட பத்மலோசனஹா பெரியதோர் பன்றி தாமரைக்கண்ணோடு குதித்த பிறகுதான் தெரிந்தது பிரம்மா தாமரைக்கண்ணன் என்னால் பகவான் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடற்கையன் பங்கையர் கண்ணானை பாடு அதனால் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் அவர் எங்கே இருக்கார் யோகி ஹிருத் தியானகம்யம் யோகிகள் மனசில் இருக்கார் யோகி ஹிருத் தியானகம்யம் அவர் மனசில் யார் இருக்கா யோகிகள் இருக்கா யோகிகள் மனசில் யார் இருக்கா அவர் இருக்கார் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் வச்சுக்க வேண்டியது தான் யோகிஹ் தியானகம்யம் அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு வந்தனம் செய்கின்றேன் வந்தே விஷ்ணு பவ பய ஹரம் சர்வலோகைக நாதம் இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் விஸ்வம் நாளைக்கு ஆரம்பிச்சுடுவேன் புஸ்தகம் இருந்தால் கொண்டு வாங்கோ அதில் நோட்ஸ் எழுதிக்கலாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம் எங்களுக்கு இச்சை இல்லை விட்டுலாம் நான் எழுதிக்கணும்னு சொல்லலை வெரி குட் பாருங்கள் டக்குன்னு எழுதுகிட்டா பாருங்க நோட்ஸ் 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 இன்னும் யார் எடுக்கலையோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரோவில் வந்துங்கோ நீங்கள் நோட்ஸ் வச்சுட்டாங்கன்னா ஃபஸ்ட் ரோ இன்னும் ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் நீங்கள்லாம் வச்சிக்காதவாடலாம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அது நீங்கள்லாம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் வச்சுட்டு இருக்க வாழ்லப்போம் எல் கேஜி ஸ்டூடெண்ட்டாக புக்கு தூக்கி போவோம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃப்ரீயாக போவோம் வாடலாம் பின்னாடி உட்காந்துருங்கோ புஸ்தங்கம் எடுத்துட்டு வந்துருங்க கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா சிடிஎஸ் ஆஃபீஸ் ரூமில் இருக்குது வேணுங்கிறவா வாங்கிக்கோ